இங்கவரை நம்ம அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இது தமிழ்வான் அவையின் 54வது நிகழ்ச்சி. இந்தோனேசிய நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. தமிழ்வான் அவை இந்தோனேசிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற கவித்திருக்கன் முத்துமணி ஐயா அவர்களின் முயற்சியிலே இந்த நிகழ்ச்சி அரங்கேறியிருக்கின்றது. முத்துமணி அண்ணாவை நீங்கள் அனைவரும் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் என்னுடைய இந்த தமிழ் வானொலி நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அவர் பயணம் செய்ததுடன் நல்ல ஒத்துழைப்பையும் அவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்தோனேஷியாவிலே வாழ்ந்து வருகிறார். அங்கே தொழில் புரிகின்ற முகநூலிலே இந்தோனேஷியாவுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி சிறப்பாக எழுதி கொண்டு வருகின்றார். அதே போல இம்முடைய அவையிலையும் அதை பதிவு செய்ய இப்போது இருக்கின்றார். அவருக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரையாற்ற இந்தோனேஷிய தமிழ் சங்கத்து தலைவர் சந்துரு அவர்கள் இணைந்திருக்கின்றார். சந்துரு என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற சந்திரசேகரன் ராஜலிங்கம் அவர்கள் இங்கே கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இங்கு நடனம் ஆடுவதற்கு செல்வி சிவசங்கரி அவர்கள் வந்திருக்கின்றார். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மொழி வாழ்த்து பாடுவதற்காக தமிழ்ச்சங்கத்து தமிழ் பாடசாலை பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். வரவேற்று அவர்களுக்கும் வணக்கத்தை அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தோனேஷியாவை நாங்கள் பார்த்தால் அங்கு 17,000 or 18,000 தெரியல, அதுக்கும் அதிகமான தீவுகள் அங்கே இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள். சுமத்ரா தான் அதில் மிகப்பெரிய தீவாக இருக்கின்றது. ஆனால் அதிகமான வாழுகின்றார்கள். இப்போது அங்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் ஆரம்ப காலத்திலே புத்த இந்து மக்கள் அதிகமாக அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது பாலியிலேதான் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று அறிகின்றேன். அதனை பற்றி இன்றைய உரையாளர் இங்கு எடுத்துரைப்பார். இந்தோனேஷியாவில் யாவா மொழி பேசுகின்ற மக்கள் அதிகமாக காணப்படுகின்றார்கள். அங்கு தமிழ் மொழி மக்கள் எவ்வாறு பேசுகின்றார்கள், தமிழ் மொழிய கலாச்சாரத்தை எப்படி அங்கு கொண்டு செல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் இங்கு எங்களுக்கு உரையாற்றுவதற்கு வந்திருக்கின்ற முத்துமணி கவித்திருக்கன் முத்துமணி அவர்கள் ஜாகர்த்தா என்ற நகரிலே தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்துதான் இங்கு உரையாற்றி இங்கு வந்திருக்கின்றார். இப்போது நாங்கள் முதல் நிகழ்வாக தமிழ் மொழி வாழ்த்தை கேட்க இருக்கின்றோம். தமிழ் மொழி வாழ்த்து பாடுவதற்காக இங்கு 5 சிறுமிகள் வந்திருக்கிறார்கள். நிக்ஷிதா, சிவதன்யா, ஸ்ருதி, யாழினி, ஸ்ரீராம் ஆகியோர் ஐவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தமிழ் மொழி வாழ்த்தை நாங்கள் இப்போது கேட்போம். அவர்கள் தங்களை அறிமுகம் செய்து இப்போது அந்த தமிழ் மொழி வாழ்த்தை பாடுவார்கள். வாங்க எங்க தமிழ் படிப்பு கிடையாது பள்ளியில், கிடையாது. அதனாலதான் தமிழ் எடுத்து படிக்கிறாங்க. அவங்களோட பேர் சொல்லுங்க அம்மா, ஒவ்வொருத்தரா
என் பேரு சிறப்பு சிறப்பு. எல்லாரும் நினைக்கிற ஏழு வயசு எட்டு வயசு அப்படித்தான் இருக்க மாட்டேன். என்னடா ஒருத்தருக்கு கை இல்ல, ஏழு வயசு இருக்குமே இங்க எல்லாருக்கும் புதுப்பல்லு வர போகுது நினைக்கிறேன். அடுத்தது நாங்க இப்ப அடுத்த நிகழ்ச்சியாக நான் வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற வரவேற்புரையாளரை அழைக்கின்றேன். இங்கு வரவேற்புரையாற்ற வருபவர் சென்னையிலே பிறந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஃபேஷன் டெக்னாலஜி படித்த ஒரு பட்டதாரி. இந்தோனேஷியாவில 23 வருடங்களாக பல்வேறு பதவிகளிலே இருந்தவர். பிடி தனிஷ் ஆடை இந்தோ பிடி ஸ்போக் டிஜிட்டல் ஃபேஷன் இந்தோனேஷியா இவற்றிலே எல்லாம் நிறுவனராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் அவர் இருக்கின்றார். 800 உறுப்பினர்களை கொண்ட இந்தோனேஷிய தமிழ் சங்கத்திலே தலைவராகவும் இருக்கின்றார். கோயம்புத்தூர் PST கல்லூரியில் ஃபேஷன் ஆடை டெக்னாலஜி மாணவர்களுக்கான விருந்தினராகவும் பொறியாளராகவும் இருக்கிறார். இவர் இந்திய தூதரகத்துடன் நெருக்கமாக பணியாற்றுகின்றார். இந்திய பிரதமரின் இந்தோனேஷியா விஜயத்தின் போது கௌரவிக்கப்பட்ட விருந்தினர்களில் இவர் ஒருவராக இருக்கின்றார். இவருக்கு கிடைத்திருக்கின்ற விருதுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், கோவிட் காலங்களில் சமூக பணிக்காக இந்திய தூதரகத்திலிருந்து ஹூபுண்ட விருது இவருக்கு கிடைத்திருக்கின்றது. இதைவிட உயர்கல்வி அமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் இருந்து சிறந்த தொழில் முனைவோர் விருதும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது. இதைவிட இந்தோனேஷியாவில் கிரிக்கெட் கிளப்பை நடத்தி அதில விருதுகள் பல பெற்றிருக்கின்றார். இவர்தான் சந்திரசேகரன் ராஜலிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற வரவேற்புரையாளராக இருக்கின்ற அவரை வரவேற்புரையாற்ற அன்போடு நான் அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி கௌசிகா அம்மையார் அவர்களே. அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கம். குறிப்பாக இந்த தமிழ்வான் அவை ஜெர்மனி இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு 54 ஆக கலந்திருக்கும் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மற்றும் உலகம் முழுவதும் கலந்திருக்க அனைத்து தமிழ் சங்கங்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். நாங்கள் இந்தோனேஷியா தமிழ் சங்கம் சார்பாக இன்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம், பெருமை அடைகிறோம், நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தோனேஷியா தமிழ் சங்கம் கடந்த 13 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இதற்கு முன்னாடியும் சங்கம் இயங்கி வந்தது வேறொரு நிர்வாகத்தின் பெயரு. இப்பொழுது 13 வருடங்களாக எங்கள் நிர்வாகத்தின் தலைமையில் பல நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தா தமிழ் வகுப்பு, இங்க இருக்கும் பள்ளிகளுக்கு வந்து தமிழ் வகுப்பு வந்து ஸ்கூல்ல கிடையாது, பள்ளிக்கூடத்தில் கற்பிப்பதில்லை. அதனால் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய ஆசிரியர்கள் ஆன்லைன் வழியாக தமிழ் கல்வியை நாங்கள் கற்பிக்கிறோம். ஒரு 50 மாணவர்கள் இதில் பயனடைகிறார்கள். எங்களுடைய நோக்கம் என்ன என்றால், ஒரு குழந்தை அது முடித்த பிறகு, அதாவது மினிமம் கேரண்டின்ற மாதிரி மினிமம் எழுத படிக்க அவங்களால முடியும். இது வந்து ஒரு முறையான பள்ளிக்கூட கல்வி அல்லாமல் நாங்கள் தனியாக வகுப்படுத்த வார வாரம் எங்கள் டீச்சர்ஸ் வந்து இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேட்ச் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 400 குழந்தைகள் மேலும் பயன்பெற்றிருக்கலாம். இது வந்து பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சங்கத்தின் மற்ற பணிகள், குறிப்பாக கலாச்சாரம், உடைகள், நம்மளோட உணவுகள், இது சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் விழா நடத்துகிறோம். சங்கமம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டுப்புற கலைஞர்களை வரவைத்து அந்த நடனம் எப்படி இருக்கும், அதாவது இங்கு வாழும் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு கலை கலாச்சாரம் எப்படி இருக்குன்றத வந்து காண்பிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் பொங்கல் நிகழ்ச்சி, எப்படி பொங்கல் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறதோ அதே பாணியில் பொங்கல் வைத்து வாழை விருந்து போட்டு, இது எல்லாமே வந்து இங்கு வளரும் குழந்தைகளுக்கு நம்ம தாய் நாட்டில் நடக்கும் அனைத்து விதமான கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்க பண்ணி உங்களுக்கு தமிழையும் தமிழ் கலை பண்பாட்டையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம்.
இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் தமிழர்கள் ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது உதவி ஏற்பட்டால் தூதரகத்திலோ இல்ல ஏதாவது விசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு இமிகிரேஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே உதவி பண்ணி பல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சமீப காலமாக நிறைய பேர் இந்த வேலையை வாங்கி தருவதாக மோசடி செய்து கூட்டிக் கொண்டு வந்து ஏமாத்தி விட்டு விடுவார்கள். இவர்களெல்லாம் நாங்கள் மீட்டு அந்த தாய்நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு திருப்பி இலவசமாக அவங்களை திருப்பி அனுப்புறது இந்த மாதிரி பல வேலைகள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். இந்த தமிழ் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்பா இல்லாம நாங்க ஒரு குடும்பமா ஒரு ஒரு ஊர் இருந்தா அதுல எப்படி வந்து ஒரு ஒரு கிராம மக்கள் பழகுவாங்களோ அந்த மாதிரி நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் திரு ஐயா முத்துமணி அவர்கள் கேட்ட உடனே எல்லாருமே வந்து அவருக்கு கை கொடுத்தாங்க. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் தாய் வாழ்த்து கீதா ஸ்ரீதர் ஆசிரியர் அவங்க எல்லாருமே உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நடனத்துக்கு வந்து சிவசங்கரி ராஜேஸ்வரோட அவங்க டாக்டர். சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு உதவி பெறுவதில் வந்து எங்க தமிழ் சங்கத்தில் முக்கிய ஒரு அம்சமாகும். இந்த ஒரு சூழ்நிலையில் நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முத்துமணி அவர்கள் ரொம்ப இன்னும் நீண்டமா அதை பத்தி சொல்வார். வந்திருக்கும் அனைவரையும் எங்கள் இந்தோனேஷிய தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக 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 என்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த கௌசிக் மேடம் நீங்க ரொம்ப உங்களை புகழ்றது நல்லா இருக்கு. அது ரொம்ப ஆன்லைன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்ணி கடுமைன்ற வார்த்தையை ஏன் சொல்றேன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு விடா முயற்சி இவ்வளவு எல்லாரும் பிஸியா இருக்காங்க இருந்தாலும் தளரா மனம் தளராமல் இணையதளத்துல ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைத்து நடத்துறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உங்களோட டைமிங் அந்த நேரம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்க முறையா ஃபாலோ பண்ணி எப்படியும் நிகழ்ச்சியை கொண்டு வந்து நீங்க நடத்திட்டீங்க. உங்களுக்கு பெரும் கைத்தட்டல் அண்ட் பெரும் கரகோஷம் எழுப்புவதற்கு எங்களால நேரடியாக முடியவில்லை. ஆன்லைன்ல நாங்கள் கரகோஷம் எழுப்புகிறோம். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம். முத்துமணியே உங்களுக்கும் நன்றி. நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி. உங்களை நீங்கெல்லாம் பிஸியான ஆட்கள் உங்களை பிடிக்கவே இல்லாது இருந்தாலும் வரவேற்புரைக்கு வந்து இங்க கலந்து கொண்டது அது ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இந்த விஷயத்தில் தமிழர்கள் எவ்வளவு பிஸியா இருக்கிறாங்கன்னு எனக்கு இப்ப அண்மை காலமாக நல்லாக தெரியும். அப்படித்தான் உழைப்பு ஒரு பக்கம் அதுக்குள்ள தமிழ் சங்கத்தையும் நடத்த வேண்டும் தமிழ் பிள்ளைகளையும் தமிழோடு வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி அதே பெரிய முயற்சியாக இருக்குது. மிக்க நன்றி மிக்க நன்றி. இப்ப முக்கிய நிகழ்ச்சிக்குள்ள நாங்க இப்ப போக இருக்கிறோம். ஒரு நிமிடம். மிக்க நன்றி மிக்க நன்றி சந்துரு. எங்கள் சார்பாக என்னுடைய இன்னொரு நண்பர் மலேசியா இருந்து நாகராஜன் இணைந்திருக்கிறார் அவருடைய வருகவர் என்று வரவேற்கிறேன். நன்றி நன்றி. சரி இப்ப நாங்கள் முக்கிய நிகழ்வாக உரைக்குள்ள போக இருக்கின்றோம். உரையாற்ற வருபவர் இந்தோனேஷியா தமிழர்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்ற கவித்திருக்கன் முத்துமணி அவர்கள். இவருக்கு என்ன கவித்திருக்கன் என்ற அடைமொழி என்று கேட்டால் இவர் கவிதைகளில் திருக்கன். தான் எழுதுபவைகளை திருக்கல்கள் அதனால் தான் கவித்திருக்கன் என்று அவர் தன்னை அடக்கமாக எப்போதும் சொல்லிக்கொள்வார். ஆனால் இவர் உண்மையில் கவிதைகளில் திருக்கன். இவர் தன்னுடைய பிறந்த இடம் பற்றி சொல்லுகின்ற போது எப்படி சொல்லுகின்றார் என்றால் தமிழும் சைவமும் தழைத்து ஓங்கி வளர்கின்ற தமிழர்களின் சிற்பி நாட்டு பகுதி தேவக்கோட்டை. இதுதான் அவர் சொல்லுகின்ற இடம். அதுதான் அங்கேதான் இவர் பிறந்திருக்கின்றார். வணிகவியல் இளம் கலைப்பட்ட படிப்பு முடித்து தமிழக அரசிட போக்குவரத்து துறையில இளநிலை உதவியாளராக 6 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்திருக்கிறார். பின் என்ன செய்திருக்கின்றார் செலவினா மற்றும் தணிக்கை மேல் படிப்பை முடித்து இந்தோனேஷியாவில் 1988 இருந்து பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை நிதிநிலை தலைவராக பணியாற்றுகின்றார். ஆறுக்காவது நிதி பிரச்சனை என்றால் இவரை கூப்பிட்டு கேட்கலாம் அட்வைஸ் கேட்கலாம் நினைக்கிறார். இவருடைய நிறைய கவிதைகள் காணொளி காட்சிகளாக வெளிவந்திருக்கின்றன. கூகுள் தளத்திலும் கட்டுரைகளை கூடுதலாக எழுதி வருகிறார். இந்தோனேஷியாவில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக புலம்பெயர்ந்த தமிழர்களால் இந்தோனேசிய தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டு
தமிழ் அறிஞர்களை அங்கு வரவழைத்து வருடத்துக்கு 3 அல்லது 4 நிகழ்வுகளை செவ்வனே அங்கு நடத்துகின்றார்கள். இந்த சங்கத்தின் வழியே வெளியாகின்ற தமிழ் இதழ்களின் முதன்மை ஆசிரியராக முத்துமணி அவர்கள் விளங்குகின்றார். மேலும் சங்கம் நடத்தும் தமிழ் வகுப்புகளில் பங்கேற்று தமிழ் பணியும் ஆற்றுகின்றார். தான் பிறந்த தேவக்கோட்டை பற்றி இவர் எழுதி வெளியிட்ட வேர்களை தேடும் விழுதுகள் என்று பலராலும் பாராட்டப்பெற்ற புத்தகம் தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு நடத்திய அயலக தமிழர் விழாவிலும் அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நான் வந்து பேச்சாளர் கிடையாது, நான் வந்து கவிதை எழுத தெரியும், எழுதுறது வேற பேச்சுன்றது என்பது வேற. அமைதியா வீட்டுல உட்காந்து எழுதலாம், நிறைய எழுதலாம், ஆனா பேசும் பொழுது அதுக்கு ஒரு தனி திறமையும் வேணும். அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன். எனக்கு தெரியாததான் ஏதாவது தவறுகள் நிறைய இருக்கும், இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேச தொடரலாம்னு தயவு செய்து எல்லாரும் என்னுடைய உரைகளை மன்னித்து தங்களுடைய செவிகளை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தமிழ் வாழ்த்து. பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போற்ற வயங்கு ஒளி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல எப்படிதான் மூத்த குடி பிறக்கும் சொல்லுவாங்க? காரணம் இல்லாம கவிதை எழுதிக்க மாட்டாங்க இல்லையா? கல்லும் தோணல மண்ணும் தோணாத காலத்துல எப்படி அதுக்கு முன்னாடி தமிழ் பேச முடியும்? அதுக்கு முன்னாடி எப்படி தோன்றி மனிதன் தோன்றிருக்க முடியும்னா, அதற்கு முன்னாடியே கல்வி தோன்றதுக்கு முன்னாடியே மனிதன் வந்து தமிழோட பிறந்த குடி. இந்த குடின்ற கதை அந்த மாதிரி சொல்றாங்க. தமிழ் தமிழை வாழ்த்தி நான் அந்த உரையை தொடங்குகிறேன். அண்டமலாம் அமையும் உன்னே ஆதியாய் வந்த எங்கள் பண்டமிலே, பழச்சுவையே பாரினிலே மூத்தவளே, பொதிகை பிறந்து புதுமைகள் சுரந்து எதுகையிலே இசைக்கின்ற இனிய கீதமே இன்ப நாதமே. பொதிகை பிறந்து புதுமைகள் சுரந்து எதுகையிலே இசைக்கின்ற இனிய கீதமே இன்ப நாதமே. சங்கம் நின்று சகாப்தங்கள் வென்ற தங்கத் தமிழே, தலைரொளி பொழுதே என்று முள செந்தமிழே, இம்மதியில் வாவா மன்றத்தில் மறவாமல் மயிலின் ஒயில் தாத்தா. என்று முள செந்தமிழே இம்மதியில் வாவா மன்றத்தில் மறவாமல் மயிலின் ஒயில் தாத்தா. நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு எனது வணக்கம். தங்க தமிழ் மகளை தாரணியில் மூத்தவளை, சிங்க சீர்மயலை சிந்தையிலே எண்ணுகையில் பொங்கும் பூமுனலாய் புன்னகை பூப்பவளை, சிங்க சீர்மயலை சிந்தையிலே எண்ணுகையில் பொங்கும் பூம்புணலாய் புன்னகை பூப்பவளை, அங்கம் அழியினும் ஆவி அழகலா திருமகளை, திங்களாய் உலகோடு திருவிழா வரும் தமிழ் சங்கத்தில் ஏற்றி வைத்த சபைதனை போற்றுகிறேன். இணைய தளத்தை எளிய தமிழரும் இணையும் தளமாய் எழிலின் களமாய், அணையில் அமுதை அருமை மொழியை, பிணையில் அழகை பிள்ளை தமிழை, சங்கம் ஏற்றிய சகலரின் பாதம் என் அங்கம் கொண்டே அடியேன் வணங்குகிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாரையும் பேச வைக்கின்றது இந்த இணையம் வந்ததுக்கு அப்புறம். இந்த கொரோனா காலத்துல அது ஒரு பெரிய நன்மை. இப்ப என்ன நிறைய பேருக்கு பேசணும் எழுதணும்னு ஆசை இருந்திருக்கும், ஆனா எல்லாராலையும் மேலே மேடைக்கு வரவோ தனக்குன்னு ஒரு தன் நினைக்கிறத மற்றவங்களுக்கு கொண்டு செலுத்தவோ முடியாம இருந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இணையதளத்தின் மூலமா நிறைய தொண்டுகளை வந்து தமிழை பரப்பிக்கிட்டு இருக்குது, பெரிய விஷயம். இன்னைக்கு உலக பந்தின் ஒவ்வொரு மூலையிலையும் இருந்து இத்தனை பேர், டென்மார்க்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, மலேசியால இருந்து, இந்தோனேஷியால இருந்து, ஜெர்மனில இருந்து, யூஎஸ்ல இருந்து, இவ்வளவு பேர் நம்ம ஒன்னா பேச முடியுதுன்னா அதுக்கு இணையம், அதற்கு அந்த அன்பு தங்கை கவிசியும் ஒரு பெரிய காரணம். விடாமல் தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும். இடைவிடாது வானிலையில் தமிழ் தென்றல் வீசிக்கொண்டிருக்க காரணமான அன்பு சகோதரி கவுசி சிவபாலன், அவருக்கு இணையாக அவரோடு கைகோர்த்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்தோனேஷிய தமிழ் சங்கத்தின் சந்திரு அவர்கள் வரவேற்புரை நல்கினாங்க, அந்த அவருக்கும், அடுத்து அன்பு தங்கை ராஜி சிவாவின் மகள் அவ டான்ஸ் ஆட போறாங்க, அவளை நடனம் ஆட போறாங்க, அவங்களுக்கும் எங்களுடைய இந்தோனேஷிய தமிழர்களுடைய பள்ளியின் சார்பாக இன்றைக்கு தான் அடுத்த வகுப்பு ஆரம்பிச்சது. அதோட இன்றைய குழந்தைகள் எல்லாம் சொன்ன உடனே, காலையில் சொன்ன உடனே நாங்க பாடுறோம், ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. எங்களுடைய தமிழ் சங்கத்துல தமிழ் வகுப்புல தமிழ் சங்க தலைவர் முக்கியமா டெய்லி சொல்லுவார், திருப்பி திருப்பி சொல்லுவார். முக்கியமா என்ன சொல்லணும்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடாம பாடத்தை நடத்தாதீங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடியே ஆகணும் குழந்தைகள் எல்லாரும். அதை நாங்க வந்து ஒரு கடமையா செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை எல்லாருக்கும் அதை வந்து இந்த சங்கத்துல இன்னைக்கு இந்த உங்கள் முன்னால அவங்களை பாட வச்சு அந்த குழந்தைகளுக்கு நீங்க அளித்த ஆதரவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதான் சொன்னேன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த தமிழ்னா, அந்த உணர்வோடும்
உயிரோடும் கலந்து நாவின் உமிழ் கூட தமிழ் தமிழ் என்றே சுரக்கும் தமிழ் இருந்த பூமி பந்தின் நிலப்பரப்பு எங்கும் தாய் காற்றோடு கலந்திருக்கிறார்கள். எங்க இருக்கிறாங்க? தென்கிழக்கு ஆசிய தமிழர்கள் பற்றிய ஆய்வுகளையும் செய்திகளையும் ஒரு பார்வையை பார்ப்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். நெடிதான காலச்சக்கர ஓட்டத்தில் நடைபெற்ற இந்த உருமாற்றம் ஊர்மாற்றம் பற்றி நாம் சிந்திக்கும் முன்னே கொஞ்சம் நமக்கு இந்த புவிக்கோளமும் பத்துக்க வந்து, அதாவது ஒரு 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 சமுதாயத்துடைய ஒரு மனிதர்களுடைய வளர்ச்சியவோ ஒரு சரித்திரத்தையோ பார்க்கணும்னா அதை மூன்று வழியா பார்க்கலாம். ஒன்னு சமயம், அவங்க சேர்ந்த சமயத்தை சேர்ந்தது சமயம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், இது ஒண்ணுமே ஒன்னு ஒண்ணு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த சமயம், அடுத்து வந்து அவங்களுடைய கலாச்சாரம், ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும், ஒரு ஒரு ஒண்ணு ஒண்ணு ஒட்டி இருக்கும். அதே போல இந்த மொழி மொழியும் அப்படித்தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் வந்து எந்த அளவுக்கு இந்தோனேஷியால இருந்திருக்குது முக்கியமா. எத்தனையோ ஆக்சுவலா வந்து உண்மையா சொல்ல போனா அதிகம் பேர் நினைக்கிறது வந்து சமஸ்கிருதம் தான் அதிகமா இந்தோனேஷியா மொழியில இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து 1988 என்னோட நண்பர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, மலேசியால இருந்து நாகராஜன், அவர் தான் என்னை இந்தோனேஷியாக்கு சுரபயா நகருக்கு அழைச்சிருந்தாரு. அடுத்து ஒரு முரளி இருக்கிறாரு, அவங்க முதலிய என்மலை வந்தவங்க, அந்த எல்லாம் நாங்களும் ஒரு செட்டு. அப்ப நான் வந்து சுரபியால வந்து இறங்குறேன். இன்றைக்கு போல அத்தனை தமிழர்கள் கிடையாது. 88 இதே ஆகஸ்ட் மாதம் தான் வரேன் மலேசியா. இது சுரபியாவுடைய ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் பொழுது எனக்கு என்னுடைய நண்பர் என்னை கூப்பிட்டு வர முடியல. இன்றைக்கு போல அன்றைக்கு அந்த கைபேசி அலைபேசி வசதி எல்லாம் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி அவர் அழைக்கலாம்னு கூப்பிட்டு இருக்கேன். அவங்க காயின் போட்டு தான் பேசணும் ஏர்போர்ட்ல இருந்து. அப்ப எப்படி போகும்போது அண்ணன் உங்களுக்கு எதுவும் உதவி செய்ய வேணுமான ஒரு குரல் கேட்டது. முருகனுக்காக தமிழக அரசு சார்பா அந்த மாதிரி வேலன் இருக்காரு, தமிழ் வேல் அங்க இருந்து அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் கையில பைசா எடுத்து போட்டு என் நண்பருக்கு போன் பண்ணி என்னை அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இந்த இடத்துல நிற்கிறார் உங்க நண்பர், வாங்க வந்து கூட்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தமிழன் என்ற ஒரு இனம் வந்து உலகம் முழுதும் பரவி விரிந்து கிடக்கிறாங்க. எங்க உள்ள இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தமிழர்கள் இங்க இருக்கிறாங்கன்னே தெரியும். அப்புறம் அந்த தமிழர்கள் எங்க இருந்தாங்கன்னா இருக்காங்கன்னா சுமத்ராவுடைய சுமத்ரா தீவுல ஒரு பகுதி பினாங்கு பக்கத்துல வரும், மலேசியாவுடைய பினாங்கு பக்கத்துல வரும். அந்த காலனி ஆதிக்கத்துல அவங்க எல்லாம் அங்க வந்தவங்க, அவங்களுடைய குடிமக்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு 10,000 குடும்பம், 10,000 பேர் இருப்பாங்க தமிழர். அது மட்டும்தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு இப்ப 20 வருஷம் நிறைய விரைவி இந்தோனேஷியா முழுவதுமே இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இப்ப இந்தோனேஷியா தமிழர்களுடைய ஆதிக்கம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏதோ மூணு வகையா பிரிச்சுக்கலாம். அதாவது காலனி, முதல்ல மன்னராட்சி காலனித்துவம் இருந்துச்சு இல்லையா, காலனி நடந்துச்சு இல்லையா. இப்ப போர்ச்சு இவங்க டேனிஷ் வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அடுத்து ஹாலந்துக்காரங்க வந்தாங்க. ஹாலந்துக்காரங்க வரும்போது இந்தியாவில எப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி பண்ணாங்களோ அது மாதிரி இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் ஹாலந்துக்காரங்க வந்து அதிகமா இங்க வந்திருந்தாங்க. அந்த காலனி காலம் அது இருந்தது. அதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலம் இருந்தது. மன்னராட்சி காலத்துக்கும் முந்தின காலத்திலையும் நம்ம ஆளுங்க தமிழர்கள் போகவர்த்தா இருந்திருக்காங்க. இப்பத்தான் எல்லாரும் இந்த ராஜராஜேந்திர சோழனுடைய படங்கள் எல்லாம் பார்த்துட்டு, ராஜராஜோழன் படங்களை பார்த்துட்டு நம்ம கங்கை கொண்டான் கடாரம் என்றான் இந்த 1000 வருட காலத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் இங்க வரப்போக இருந்திருக்கிறாங்க. இன்னும் செய்திகள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது, நிறைய கிடைச்சிட்டு இருக்குது. கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, குறிப்பா இந்த ஐநூற்றீஸ்வரர் ஒரு குரூப் இருக்கும். ஐநூற்றீஸ்வரர்ங்கிறவங்க எங்களுடைய பகுதி காரைக்குடி, செடிநாட்டு பகுதியில் காரைக்குடியில் 500 கோவில் இருக்குது. 500 குடியை சேர்ந்த வணிகர்கள், தன வணிகர்கள், இன்னைக்கு நகரத்தாரும் சொல்றோம் பாருங்க, அன்றைக்கு பூம்புகார் இருந்தவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பகுதி முழுவதுமே வரப்போக இருந்திருக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் மற்றவங்க வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த வணிகர்களை வச்சு அவங்க எந்த வழித்தடத்துல வந்தாங்க வந்தாங்களோ அவங்க மூலமா தான் மத்தவங்க இது வழியா வந்திருக்காங்க. அப்புறம் அதைத்தான் வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார் பாடுவான், சிங்களம் புட்பகம் சாவகம் ஆகிய தீவு புலிகொடி மீன் கொடியும் நின்று சால்புர கண்டவர் தாய்நாடுமான். சிங்களம் புட்பகம் சாவகம் ஆகிய தீவு பலவிதம் சென்றேனி அங்கு தங்கள் புலிகொடி. அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து கடல் பயணத்தை விடாம பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம தென்னிந்தியால பார்த்தா கச்சத்தீவுன்னு இருக்கும், தமிழ்ல வந்து இந்த மாலுமிகளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. காத்தை பத்தி சொல்லுவாங்க, கச்சை காற்று வன்னி காட்டுவாங்க. கச்சை காத்து அப்படின்னம்னா ஈசானியத்திலிருந்து வீசும் கொண்டல் கச்சல் காற்று, கச்சம்னா சதுப்பு நிலம், அதனாலதான் கச்சத்தீவுன்னு இருக்கு. சொல்லுங்க, அடுத்து இன்னும் சடப்பிடிப்பேன் பாருங்க. கச்சம்னா ஆமை, ஆமைகளை வச்சு அந்த வழித்தடத்துல போயிருப்பாங்க. அதை நம்ம ஒரிசா பாலு ரொம்ப அருமையா சொல்லுவார், ரொம்ப ஆராய்ச்சி இருக்காரு ஒரிசா பாலு. இப்படி இந்த காற்று எந்த பக்கம் அடிக்குது பார்த்து, இது வன்னி காத்து, இது கச்சை காத்து அப்படின்னா அந்த காத்துடைய பச்சு அது அதை பார்த்து அந்த நேரத்தில் காற்று எந்த பக்கமா அடிக்கும், எந்த இடத்துல ஏறினோம்னா, எந்த இடத்துல வண்டியில படகை ஏத்தினோம்னா, பாய்மரத்தை விரிச்சா எந்த பகுதிக்கு போய் சேரும் அதுக்கு தெரியும். இப்போ நம்ம நாகப்பட்டினம் வந்து பெரிய துறைமுகமா இருந்திருக்குது இங்க தென்கிழக்கு ஆசியாவுக்கு வர்றதுக்காக. இந்தோனேஷியாவுக்கு வந்து அதிகமா வந்து நாகப்பட்டினத்துல வந்திருக்காங்க. நாகப்பட்டினத்துல வரவங்க நேரம் நாகப்பட்டினத்துல வந்தா அந்த காற்று கொண்டு ஆஸ்திரேலியா சேர்த்துருமா, அதுக்காகத்தான் அவங்க எங்க போகணும், சொல்ல ஒரிசாவுக்கு போகணும். ஒரிசாங்கிறது கலிங்கம், கலிங்கம் அத அதுக்காகத்தான் கலிங்கத்தையே கண்ட்ரோல் பண்ணிருக்கான் ராஜராஜ சோழன். எதுக்காகனா அங்க போய் அந்த அட்சய முனைன்ற இடத்துக்கு வாராம். அட்சய முனைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, முதல்ல வந்து எந்த வழியில வராங்க, அந்த கலிங்கத்துக்கு மேல ஏறி பாய்மரத்தை விரிச்சாங்கன்னா அது எங்க வரும்னா, இன்றைக்கு அந்தமான் தீவுகளுக்கு வந்து சேருது, நிக்கோபார் தீவு, அது நக்காவரம் தீவுகள்னு சொல்றான் அன்றைக்கு பெயர். நக்காவரம் தீவுகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து அங்க வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்ற உணவு எல்லாம் மாத்திக்கிட்டு அதுக்கடுத்து அவங்க பயணத்துக்கு தொடர்ந்தாங்கன்னா அட்சய முனை, எப்படி நம்ம நம்ம கன்னியாகுமரியை வந்து நம்ம குமரி முனைன்னு சொல்றோமோ அது போல அட்சய முனைன்னு ஒன்று, அதான் இன்னைக்கு அச்சே. அது மூலமா தான் இந்தோனேஷியாவுக்கு அந்த அச்சே மூலமா தான் இஸ்லாமிய பரவி இருக்கு, அங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அதுல இருந்து சுமத்ரா முழுவதுமாக பரவிருக்காங்க. சுமத்ரால இன்னைக்கும் பாண்டியாஸ், பல்லவாஸ், சூலியாஸ், சூலியான சோழர் அந்த பரம்பரை எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின காலத்துல இருந்து இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்னது மாதிரி நான் முதல்ல வந்து இந்த தமிழ் வார்த்தைகளை ரொம்ப கவனிச்சு பார்த்தேன். முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா, எல்லாரும் நான் நினைச்சது சமஸ்கிருதம் அதிகமான அளவு இருக்குது. இந்தோனேஷியா வந்து மொத்தம் 18,000 தீவுல சேர்ந்தது. இந்தியாவை போலவே வேற்றுமை காணக்கூடிய நாடு, பலவேறு மக்கள், பலதரப்பட்ட பேச்சு, பலதரப்பட்ட உடுப்பு, அவங்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லாமே வேற வேறையா இருக்கும். அப்ப அதிகமான மொழி வந்து சமஸ்கிருதம் தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, சில வார்த்தைகளை பார்க்கும்போது அதை ரூட் வேர்டு சொல்ல முடியாது, வேர்ச்சொல்கள், அந்த வேர்ச்சொல்களை புரிஞ்சு நம்ம பார்க்க போகும்போது நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்குது. அதை வந்து நம்ம சமஸ்கிருதம் மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம். தமிழ் வார்த்தை சுத்தமான தமிழ் வார்த்தைகள் அதிகமா இருக்குது. அது எப்படி இருந்திருக்க முடியும், கலப்பு இருந்திருக்க முடியும், 2000 வருடங்களுக்கு முன்னாலே. இப்போ தமிழ்ல வந்து நம்ம ஆம்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டுல ஏதாவது சொன்னா ஆமாம் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவாங்கன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்க ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் அந்த அகாரம்ங்கிறது நம்ம தமிழ்ல இன்னைக்கு நம்ம பேச்சு மொழியில இருக்குது. அதை ஸ்ரீலங்கால பார்க்கும் பொழுது ஓங்காரமா மாறி இருக்கும், ஓகாரம் ஆயிருக்கும், ஓம் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழ்ல எழுதுற அகரத்தை வந்து இங்க ஜாவா மொழியில ஓங்காரம் தான் பின்னால வருது. நான் ஜாவா மொழி கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். அப்ப ஹோ நோ சோ ரோ கோ அதோட எழுத்துக்கள், ஹோ நோ சோ ரோ கோ எல்லாமே ஓ ஓ அப்போ நோப்போ அப்படின்னு ஆன்னு சொல்றத ஓன்னு முடிப்பான். ஏன்னு கேட்டா இது வந்து தமிழ் ஒரிஜினலா அந்த காலத்துல ஓன் தான், ஓ அப்படின்னு முடிவாயிருக்குது. நம்ம நா அப்படின்றது நம்ம எழுத்துல நா அப்படின்னு எழுதிட்டு நோன்னு உச்சரிக்கிறாங்க. அப்ப ஜாவனீஸ் மொழிக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத பார்க்க. அப்ப ஜாவா மொழிக்கும் மலை மலை மொழிதான் இன்னைக்கு பாஷா இந்தோனேஷியாவா தமிழ் இந்திய இந்தோனேஷியா முழுவதும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன மொழியில் என்னும் இருக்குன்றதுக்காக பார்த்தேன். சில வார்த்தைகள் பாருங்களே, மடு, மதுன்ற வார்த்தை நம்ம தேன், மதுனுக்கு அந்த இந்தோனேஷியா வார்த்தை மடுதான். மத்தியா, மத்தியமும் சொல்றோம் இல்லையா, மத்தியா மண், ஒரு மண்டலம் இந்த மருந்து சாப்பிடுறது மண்டலா. மனுஷியாவுக்கு மனுஷனுக்கு மனுஷியாங்கிறான், மனிதன், மனம், மனத்திலிருந்து வரதான் மனிதன், மனம் உள்ளவன் மனிதன், மனு மத மனிதன் சொல்றான், மனிதன் மனிதம் மனுஷியான்னு சொல்றான். மாசா நம்ம சொல்ற மாதம், மாதத்தை வந்து இங்க மாசாங்கிறா, அல்லது காலம், காலத்தை ஒரு பீரியட் சொல்றது மாசம் சொல்றாங்க. அப்புறம் நான் வந்து அக்கௌண்டன்ட் இல்லையா, இந்த மத்தரை மத்தரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மத்தரைன்னா நம்ம ஸ்டாம்ப் ஓட்டுவாங்க, ரெவன்யூ ஸ்டாம்ப், ஏதாவது கையெழுத்து போடுறோம்னா ரெவன்யூ ஸ்டாம்ப் ஓட்டுவாங்க. அப்ப அத பேர் என்ன, மத்தரை அப்படின்வாங்க. என்ன மத்தரைன்ற பேரு ஒரு சம்பந்தமா இருக்கும், ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது. முத்திரை
நம்ம தமிழ்ல வந்து சுத்தமான, அதாவது ராஜாங்கத்துல எந்த ஒரு பேப்பர் போனாலும் அதுல கையெழுத்திட்டு முத்திரை எழுப்பாங்க. அந்த முத்திரைக்கு தான் மத்தரைன்னு ஆயிருக்கீங்க. எப்படி மாறி முத்திரை என்பது மித்திரை மத்திரை, அதைத்தான் சொல்றேன். மேலெழுந்தியா மேலெழுந்த வாரியா பார்த்தா அது வேற ஒரு மொழி மாதிரி தெரியுது. இத நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு அகராதி, தமிழ் தொடர்புடைய இந்தோனேஷிய ஜாவ மொழி சொல் சொல்கிற என்ன இருக்குன்ற ஒரு லிஸ்ட் மாதிரி பண்றேன். நேரம் கிடைக்கல, உங்களுடைய அனைவருடைய அருளாலும் ஆசியாலும் அதோட கைகூடணும்னு வேண்டிக்கிறேன் நான். அப்புறம் அந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, மாப்பிள்ள வந்தாரு, இங்க இந்த ஊர்லயும் மாப்பிள்ளைக்கு பேர் மாம்பிள்ளை. மாங்கா இருக்கு இல்லையா, தமிழ்ல பெரிய விது மாங்காய்ங்கிறது மானாலே பெருசு, காயிலே பெரிய காய் மாங்காய், பெரிய பழம் மாம்பழம், அத மான்றதுதான் இங்க வந்து மாங்காய்க்கு பேர் மாங்காதான். அதே மாதிரி தமிழ் நம்ம ஊர்ல சொல்லுவோம் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். இங்க இந்த வானாவும் மானாவும் மாறி மாறி வரும், யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்ப நம்ம ஊர்ல வீட்டுக்கு யாரோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க வாங்க அப்படிங்கிற பையா, ஜாவாக்காரன் வீட்டுக்கு போனீங்கன்னா மாங்க மாங்க மாங்கோ வாங்கணும், அந்த ஓ வரும் உங்களுக்கு மோங்கோ மோங்கோ அப்படின்னு வாங்க அப்படிங்கறத மோங்கோ அப்படின்னு மோங்கோ மோங்கோ அப்படிவாங்க. மாப்பிள்ளைக்கு பேரு மெம்பிளை சொல்லல. அடுத்து நம்ம மண்டபம் இருக்கு பாருங்க, மண்டபத்துக்கு பேரு மெண்டோபோ, மெண்டோபோ அப்படிங்கிறது மண்டபம். இங்க ஜாவால ஒரு கோவில் இருக்கு, அந்த அந்த காலத்து புத்தர் கோவில், அந்த கோவிலுக்கு பேரு, அந்த ஊருக்கு பேரு கலசான் அப்படின்னு, கலசான் 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 ஒண்ணு இல்ல, அந்த கோவில்ல மட்டும் கலசம் இருக்கு. அந்த கலசம் உள்ள கோவில் உள்ள ஊருக்கு கலசம் கலசம் கூட்டிருக்க, அது கலசான் இருக்கிறான். அதே மாதிரி மதுரை மீனாட்சிக்கு பேரே ஒரு அது அங்கயற்கண்ணி அல்லது மீனாட்சி. ஏன் மீனாட்சின்னா, மீன் வந்து கண்களை மூடவே மூடாது, கண்களை திறந்தே பார்த்துட்டு இருக்கும், சாகர வசத்தாலும் சரி அப்படித்தான் கண் திறந்தபடியே இருக்கும். அதுபோல இந்த தமிழ் மக்களை மதுரை மக்களை இடைவிடாது கண் துஞ்சாது பார்த்து காப்பாத்தி கொண்டிருக்கிறவர் தான் மீனாட்சி. அந்த அந்த மாதிரி ஆட்சி செய்யறவர், கண்களை துயிலாமல் கண்ணை இமைக்காம மக்களை பார்த்து ஆட்சி செய்யறவர் மீனாட்சி அப்படின்றதா சுத்தமான தமிழ். இங்க ஜாவா மொழியில மீனுக்கு பேர் மீனா, ஜாவா மொழியில. அப்புறம் சொல்லல, நான் சொன்னா அந்த மோடல் மோடல் மோடல்னா கேபிட்டல், முதல் சம்பந்தம் இருந்துச்சு முதல் முதல் சொல்றோம் இல்லையா, முதல் முதல் போச்சுடான் இல்லையா, மோடல். மூர்க்கத்துக்கு பேர் மூர்க்க, மூர்க்கமா இருக்கான் அப்படின்னா மூர்க்க மூர்க்காகிறான். முகத்துக்கு பேர் முகா தான், பொம்னு வர முகன் மோடல். ஒரு இன்னொரு வார்த்தை என்ன, இந்த ஊர்வலம் எல்லாம் போகும் பாருங்களேன், ஒரு ஒரு சுதந்திரத்தில் நடக்குது, அதுக்கு ஒரு ஊர்வலம் போகும், அதுக்கு பேரு பாவை அப்படின்னு. பாவைங்கிற வார்த்தை சுத்தமான தமிழ் வார்த்தை. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு ஒரு செயலை காமிக்கிறதுக்கு ஒரு பொருளை காமிக்கிறது பாவை செஞ்சு வச்சிருப்பாங்க. பாவை நம்மளுக்கு தெரியும், பாவை விளக்கு, ஒரு அழகான ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு பாவைன்னு பேரு. ஏன்னா அதை எடுத்து காட்டுறது பாவைங்கிறது ஊர்வலத்தையும் குறிக்கும் தமிழ்ல. அந்த வார்த்தை இங்க இருக்குமா, அதுக்கு பேரே பார்வை பாவைங்கிறான். ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு ஊர்வலம் நடக்குது, ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க, அதுக்கு பேரு பாவை அப்படி. பூர்வா அப்படின்றது பூர்வா, புஷ்பான பூக்கள், ராத்திரிக்கு ராத்திரி, அது வந்து இதுதான் சமஸ்கிருதம் தான். ஓகேயா, சாருங்கிறோம்ல சாரு, பிடிக்கிற சாரு, அத சாரிங்கிறோம், சாரி சாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அந்த சத்தியவான் சத்தியவதி, அந்த வான் வதிங்கிறது இங்க அதிகமா உண்டு. சத்தியம் பேசுறவன் சத்தியவான் சொல்றோம் இல்லையா, நம்ம சத்தியவான் சாவித்திரின்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், சத்தியோ அப்படின்றது. சூக்மான ஒரு பேரு எனக்கு கேட்டோன்னு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சு. என்ன சூக்மா சூக்மான பேர், இந்த வார்த்தையில ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு தோணுச்சு. அப்புறம் என்னடான்னு பார்த்தோம்னா, சூக்ஷுமம் சொல்றோம் இல்லையா, சூக்ஷுமம் வாக்கி சூக்குமம், சூக்குமம் சூக்மா சூக்மா அப்படிங்கிறாங்க. சுவரானா சுரம், ஏழு சுரங்கள் இருக்குல்ல, சுவராக்கு சுராதான். தீர்த்தம், விருட்சம்னா மரம், வர்ணானா கலர், வனம்ங்கிறத ஓனோங்கிறான். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் இங்க வந்து நிறைய இருக்குது. இது நிறைய நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய பண்ண முடியும், சரியா? அப்ப இந்த நாட்டுல வந்து தமிழ் வந்து தமிழ் ஆளுகள் நிறைய இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இதை இன்னும் அதிகமா இதை பார்க்கணும், எப்படி தமிழர்கள் இங்க இருக்கிறாங்கன்ற கொஞ்சம் ஏற்காடு இதை பத்தி பார்க்கணும்ன்ற என்ன புரிஞ்சு. இப்ப பழக்க வழக்கு சமயங்கள் சொல்ல சமயம், மொழி, பழக்க வழக்கங்கள் அல்லது கலாச்சாரம். இப்போ நம்ம பழக்க வழக்கம் போனீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து தோரணம் கட்டாத ஒரு நிகழ்ச்சி இருக்காது.
இல்லையா, தோரணம் கட்டாத நிகழ்ச்சி இருக்காது. எதா இருந்தாலும் ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு தோரணம் கட்டிடுவாங்க. இந்த ஊர்ல தோரணம் கட்டாம இருக்கவே மாட்டாங்க. எதுக்கு தோரணம் கட்டாம இருக்க மாட்டாங்கன்னா, எந்த ஒரு நல்லது நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அதை வந்து தோரணமா கட்டிடுவாங்க. அந்த தோரணம் பேர் வந்து புற்தோலையெல்லாம் தோரணம் செய்யணும். அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, அதாவது வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தோரணம் கட்டாத நிகழ்வே இருக்காது. அதே போல இந்தோனேஷியால வந்து தோரணம் வந்து குருத்தோலையில கட்டிடுவாங்க. எல்லாத்துலயும் குருத்தோலையில தோரணம் கட்டித்தான் இங்க ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி வீட்டு நிகழ்வா இருந்தாலும் சரி தோரணம் கட்டித்தான் நடக்கும். தோரணத்திலையும் நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து குருவி தலைகளா இருந்துச்சுன்னா அமங்கலம், இப்படி மேல் நோக்கி இருந்துச்சுன்னா மங்களம் அப்படின்னு நிறைய குறிப்புகள்லாம் உண்டு. அது போல இங்கேயும் அந்த தோரணம் கட்டுறதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அது தோரணத்தோட மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பலகாரத்தை வந்து எல்லாம் தாங்க முடியாது. நம்ம ஒரு இட்லி சாப்பிடுறோமே, இந்த இட்லி வந்து உணவுல ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க, இந்த இட்லி வந்து இந்தோனேஷியால இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பொருள்களை வேக வச்சு சாப்பிடுறது வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. ஓ, அதாவது ஆவியில வேக வைக்கிறது. இது கடல் பயணங்கள் மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துக்க கூடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டா கேடி ஆச்சாரிய அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. முழுவதுமே ஒரு உணவை பத்தி ஆராய்ச்சி பண்றவர் அவர். அது டாக்டரேட் வாங்கினவர் அவர். என்ன சொல்றாருன்னா, கிபி 800 to 1200 இந்த வருடங்களுக்குள்ள காலகட்டத்தில் இந்தோனேஷியா இருந்து இது வந்திருக்கும், நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில்ல ஒரு பெருமாள் இட்லின்னு ஒண்ணு இருக்கும். வரதராஜ பெருமாள் இட்லின்னு கோவிலே கொடுப்பாங்க, ரிஷா இருக்கும். அது இந்த ஊர்ல இருக்கிற இன்னைக்கு இங்க வந்து இங்க இந்த ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த ரைஸ வந்து சோயா கேக், சோயா பீன்ஸ் வந்து கேக்கா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அதே பக்குவம், அதாவது புளிக்க வைத்து அதை பேக் பண்றது. இது ரொம்ப காலமா இருந்திருக்கு இந்த நாட்டுல. அது வந்து நம் இங்க இங்க பண்றாங்க. எப்படி பண்றாங்க, நம்ம இங்க இருந்துதான் அந்த இட்லி அது மூலமா தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி மூலமா சொல்றாங்க. அது சரியா, அது இருக்கு. அடுத்து இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே போகலாம். நம்ம சொல்றேன், கொஞ்சமா சொல்றேன், கொஞ்சம் எடுத்துக்கிறேன். படம் தான் ரொம்ப தலைவலிக்க வைக்கிது, வேற ஒன்னும் இல்ல, தப்பு பண்ணிட்டேனா. ஓகே, அப்புறம் இந்த மதுரையில முக்கியமா வந்து பிட்டு இருக்கு பாருங்க. பிட்டுக்கு மனசு வந்து பிரம்படி பட்ட உன்னை, இது திருவிளையாடல் புராணத்துல வரும். திருவிளையாடல் புராணத்துல மதுரையில வந்து வைகை கரைபுரண்டு ஓடுது. வைகை கரைபுரண்டு ஓடும்போது என்ன நடக்கும், வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ராஜா கூப்பிடுறாரு. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வைகைக்கு மண் அடைச்சு போடணும், அணைக்க அணைக்கட்டணும் சொல்றாங்க. ஒரு கிழவி இருக்கிறார், அந்த கிழவிக்கு வந்து எந்த யாருமே கிடையாது போறதுக்கு. அப்ப அவர் யாரு கொடுப்பா, அவர் அந்த அம்மா வந்து புட்டு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. அப்ப சிவபெருமானே அந்த ஒரு ஒரு பையனா ஒரு ஆளா வந்து ஒரு கூலி தொழிலாளியா வந்து அந்த அம்மாட்ட வந்து, பாட்டி நான் உனக்கு பதிலா போய் நான் அணை கட்டுறேன், எனக்கு என்ன வாங்கி சாப்பிட்டா போய் படுத்து தூங்குறாரு. அந்த திருவிழா வரும் பிட்டு அப்படின்ற பேரே அதை பிட்டு பிட்டு சாப்பிடறனாலதான். அப்ப சுத்தமாக தமிழ் பேர் பாது, தமிழுடைய பலகாரம் பிட்டு ஆவில வச்சு வளர்க்கிறது. இங்க ரோட்ல ஒரு தெருவுக்கு தெரு குழாய் புட்டு வைக்கிறான், அதுக்கு பேர் தெரியுமா, புட்டுக்கு பேரு புட்டுதான், பிட்டுதான் பேரே. அப்ப அப்ப எப்படி அந்த பலகாரம் இங்க வந்துக்க முடியும் அதே பேர்ல பாருங்களேன். இங்க குழாய் புட்டுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த குழாய் புட்டு வந்து இங்க இந்தோனேஷியா முழுவதுமே இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது அதே பேர்லயே. அப்ப அந்த குழாய் புட்டுங்கிறது இங்க இங்க இருந்தா வந்துருக்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து ஒண்டே உடனே ஒரு பலகாரம் இருக்கும், அது நம்ம ஒரு சூயம் ரொம்பல அது மாதிரி. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நிறைய தொடர்புகள் இருக்குது. ஆப்பம் போடுறோம்ல, ஸ்ரீலங்காக்காரங்க தெரியாத ஆப்பம் கிடையாது, தெற்கத்திக்காரங்க எல்லாருமே ஆப்பம் சாப்பிடுவோம் இல்லையா. அந்த ஆப்பத்துக்கு பேர் இங்க ஆப்பம் தான், அதே பேர்ல அதே ஆப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உள்ள கொழுக்கட்டைன்னு இப்ப சாப்பிடுவோம்ல, பால் கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டைய இவன் வாழைப்பழத்துல போட்டு இந்த விரத காலத்துல சாப்பிடுறாங்க, அதுக்கு பேர் கொலாக். கொலாக்குறது கொழுக்கட்டை, நம்ம ஒரு கொழுக்கட்டை கொலாக் அந்த மாதிரி தான் பேர் வந்திருக்கு. நம்ம கேரளா பக்கம் போனீங்கன்னா, அல்லது நம்மளுடைய தமிழ்நாடு பார்டர் கேரளா சைட்ல போனீங்கன்னா, பழம்புரின்னு விற்பாங்க. பழம்புரின்னா என்னன்னா, பாலக்காடு பாலக்காடு கோயம்புத்தூர் தானாலே வந்துடும் பழம்புரி. பழம்புரி சாயந்தரம் நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி, வாழைப்பழத்தை வந்து வெட்டி நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி மாவுல நினைச்சு அதை போட்டு பொறிச்சு சாப்பிடுவாங்க, அதுக்கு பேரு பழம் பொரியினுவான். அதே பழம் பொரி இங்க அதே பேர்ல, பிசாங்னா வாழைப்பழம், கோரைங்கன்னா பொறிக்கிறது, பிசாங் கோரை. அதே நம்ம ஊர் பழம், அதே பலகாரம். அதே மாதிரி நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியாத தொதுல்,
நல்லா தெரியும். எங்க வீட்டுல ரொம்ப அழகா பண்ணுவாங்க, தொதுல் பண்ணுவாங்க தேங்காய் பாடல எடுத்துட்டு. தொதுல் தொதுல் வந்து இங்க ஜாவால தொதுல்ன்ற பேர்லயே இருக்குது. தொதுல்னா இங்க இருக்குது, சரியா? சோ அந்த மாதிரி பலகாரம் எல்லாம் இருக்குன்னா அப்ப அதோடைய கலாச்சாரம் அவருடைய பழக்க வழக்கங்கள் ஒன்னா தான் இருக்குது. அதனாலதான் அந்த பலகாரம் ஒரே பேர்லயே இங்க இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தைப்பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, தைப்பொங்கல் எதுக்கு அமைக்கிறது? தைப்பொங்கலே வந்து திருவிழா நடத்துறதே வந்து அந்த அந்த வயல்வெளிகளுக்கும் அந்த நெல்மணியை கொடுத்த அந்த நெல்மணியை கொடுத்த கதிரவனுக்கும் அதுக்கு உழைச்ச மாடு ஆடு மாடுகளுக்கும் உழைப்பாளர்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துறதுக்காகத்தான் அந்த நெல் அந்த தைப்பொங்கலே வைக்கிறது. எதுக்காகன்னா புது நெல் வீட்டுக்கு வருது. இது நம்மளுடைய காரணம். இது இந்தியாவில் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மகர சாந்தின்ற பேர்ல வேற வேற பேர்கள்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேற வேற பேர்ல போட்டு அதே பழக்கம். கதிர் அறுத்த உடனே அறுக்குக்கு முன்னாடி தேவி ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பூஜை பண்றான் ஜாவால மீனா. தேவி 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 ஸ்ரீ சொல்லிட்டு, அதாவது அந்த 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 நெல் மணிக்கு பேரே தேவி ஸ்ரீதேவிங்க. ஸ்ரீதேவிய கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டு இங்க கொண்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பூஜையை பண்ணி அதுக்குள்ளே அதுக்கு வேண்டிய சாதனை அதுக்கு வேண்டிய சங்கல்பம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கதிரை அறுக்குறாங்க. கதிரை அறுத்து கொண்டு வந்து வீட்டுல போடுறாங்க கொண்டு வந்து. அது வந்து அந்த இடத்துக்கு பேரே அது பெரிய ஒரு திருவிழாவே நடத்துறாங்க. அதுதான் வந்து பெரிய ஒரு ஆச்சரியம். அது எப்படி நம்மளுடைய தமிழருடைய பழக்கம் இங்க எப்படி வந்துச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம் தான். அந்த மாதிரி அது நடத்துறாங்க. இங்க நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்னும் அடுத்து வந்து நீங்க மதுரான ஊர் இருக்குங்க, சுரபயா சொன்னாங்க இல்லையா, சுரபயா தாண்டி போயிட்டு மதுரான வந்து ஊருக்கு பேரு மதுரா. நம்ம ஊர் மதுரை தான், நம்ம தமிழ் இந்தியாவிலேயே வடமதுரை தென்மதுரை இருக்கு. வடமதுரை அங்க மதுரா, இங்க தென்மதுரை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க மதுரை. இங்க ஒரு மதுரை இருக்கு, மதுரை நிறைய இருக்குன்னு சொல்வாரு. ஒரிசா பாலு சொல்வாரு மதுரான்ற பேரு உலகம் பூரா நிறைய இடங்கள்ல பாகிஸ்தானோட ஒரு மதுரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மதுரால வந்து நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரியே காளைகளை ஓட விட்டு அதுல வந்து ஒரு ஒரு போட்டி நடக்குது. அதே மாதிரி நம்ம மாதிரியே அந்த அந்த அறுவடை முடிந்த சமயங்கள்ல அந்த மாதிரி ஒரு போட்டி நடக்குது. இது வந்துட்டு நம்ம ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த பழக்கம் இருக்குங்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குறாங்க. நம்ம ஊர்ல மஞ்சு விரட்டு இருக்கும், ஜல்லிக்கட்டு வைக்கிறோம். இதே பழக்கம் வந்து இந்த மதுரான்ற இடத்துலயும் இருக்குது. இதை விட நீங்க பாத்தீங்கன்னா ஹராப்பான் சாப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஒண்ணும்ல, நம்ம ஒரு ரெண்டு எருதுகளை பூட்டி நடுவுல ஒரு கம்பை வச்சு அதுல நின்றுட்டு ஓடு விரட்டுவாங்க. அது யாரு ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்றது. இந்த போட்டி வந்து நம்ம நம்மளுடைய அது என்ன சொல்றது கம்பாலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய கர்நாடக பகுதியில் இருக்குது. கர்நாடகங்கிறது வந்து சாளுக்கிய மன்னர்கள் ஆண்ட பூமி தான். அங்க வந்து கம்பாலான்னு சொல்லிட்டு இருக்குது. அதே தண்ணியில வச்சும் எறும்பு மலை வச்சும் ஓடி போவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க கம்பாலான்னு பாத்துருப்பீங்க. அப்படி நிறைய நிறைய நம்மளுடைய சொந்த நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கு. முக்கியமா திருமணம். ஏன்னா திருமணம்ங்கிறது மனிதர்கள் வந்து காலங்காலமா ஒருத்தர் ஒருத்தர் பழைய பாத்துக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இப்படி அந்த பரம்பரையா வர்றது, அது ஒரு அது செய்யக்கூடிய செயல்கள் சடங்குகள் எல்லாமே ஒரு காரணத்தோட இருக்கு. ஒரு முக்கியமா ஒரு பெரிய ஆச்சரியம்னா தமிழர்களுடைய பழக்கமே ஒரு திருமணம் என்றால் தாலி கட்டுறது. நம்ம வேலை எதுவும் நம் வடநாட்டுக்காரங்க சொல்லுவாங்க மங்கள சூத்ரா சூத்ரா மங்கள சூத்ரானுவாங்க. தாலிங்கிறது அந்த சொல்லுவாங்க ஓலைன்னா தாள தாளம்னா ஓலைன்னு பேரு. அந்த காலத்துல ஓலையை வந்து கட்டி சுருட்டி வச்சிருந்தாங்க தாலின்ற ஒரு அடையாளத்துக்காக, திருமண மாணவர்கள் காமிக்கிறதுக்காக. அதனால அதுல இருந்து வந்த வார்த்தை தான் தாலின்னுவாங்க. இந்தோனேஷியால தாலினா கயிறுன்னு அர்த்தம். கயிறுக்கு பேரு தாலி. அப்ப பாரு எந்த அளவுக்கு அந்த அந்த பேர் இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி இங்க உள்ள திருமணத்துல இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா தான். எல்லா அதாவது மத்திய தரைக்கடல மத்திய என்ன சொல்றது துபாய் அந்த நாடுகள்ல பூராத்தையும் முஸ்லீம் நாடுகள் பூரா சேர்த்து அந்த மக்கள் தொகையை பூரா கணக்கு பண்ணாலும் அதை விட அதிகமான மக்கள் தொகைகள் இருக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியா. அப்ப இங்க அவங்க இந்தோனேஷியா வந்து இஸ்லாமியராகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம நம்ம இந்தியர்கள் மூலமா தான் இஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் ஜாவானியர் கல்யாண திருமணங்கள்ல மல்லிகைப்பூ இல்லாமையும் அந்த மங்களமா அந்த பொட்டு மங்களமா திலகம் அது ரெண்டும் இல்லாம திருமணமே கிடையாது. அதனாலதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது எப்படி இந்த அந்த அந்த பழக்கம் இங்க வருதுன்னு சொல்லிட்டு. அதே போல திருமண வீட்டு வாழை வாசல்ல தென்னை வாழை கமுகு அந்த பாக்கு மூணு கட்டணம் இது வாழைப்பழம் வாழைமரம் கட்டிருப்பாங்க, வாழை தோரணம் கட்டிருப்பாங்க, இது தென்னை தோரணம் கட்டிருப்பாங்க, வாழை தோரணம் கட்டிருப்பாங்க,
பாக்கு கட்டிருப்பாங்க, எல்லாம் அப்படியே நம்மளுடைய இதிகாசத்துல பார்த்த மாதிரி இருக்கும். இதுல நம்ம தம்பராமாயணத்துல வந்து திருமண காட்சிகள் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தோரணம் கட்டின மாதிரியே இருக்கும். அது எப்படி ஜாவால மட்டும் இருக்கும் சொல்லிட்டு, அதே அதுல என்னென்ன கட்டிருப்பா பொருள் வச்சிருப்பாங்க தெரியுமா, ஆலமரத்து இலை. எதுக்கு ஆலமரத்து இலைன்னா ஆள் போல தலைத்துவாள் அப்படின்னு சொல்றதுக்காக. கரும்பு கட்டிருப்பாங்க, கரும்பு போல வாழ்க்கை இனிப்பா இருக்கணும். வாழை, வாழை எதுக்காக, வாழை அடி வாழை வெட்ட வெட்ட தலைக்கும், வாழை வெட்ட வெட்ட வாழை வந்துகிட்டே இருக்கும், அது போல அடுத்தடுத்து வரணும் அப்படின்ற. ஈரப்பழா வச்சிருப்பாங்க, நாணல் புல் வச்சிருப்பாங்க, ஏன்னா புல்லு போல வளைஞ்சிருக்கணும், இளநீர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா நம்ம தமிழ்நாட்டுடைய அனைத்து உடைய இதுவும் இந்த ஊர்ல வச்சிருக்காங்க. குருத்தொலை, குருத்தொலை சோரணம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முதல் நாள் செராசரான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செராசரானுவான், அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு செரானா. நம்ம ஒரு சீர் வரிசை கொண்டு வருவாங்க, சீர் சீர் தான் செராசராவாயிருக்குது. சீர் பொருள்ல வந்து வரிசையா, அதாவது இந்த அடுக்கு தொடர்னு சொல்றோம் இல்லையா, சாரி சாரியாய் அடுக்கடுக்காய் சீப்பு சீப்பாய் காய்த்து தொங்க சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அடுத்தடுத்து வருது இந்த சீர், வரிசையா சுமந்துட்டு வராங்க. அதனாலதான் இந்த சீர் சீர்ன்றத செராசரான்னு மாறிட்டோம். என்னுடைய கண்டிப்பா அப்படித்தான் இருக்க முடியும். அதே போல இந்த பெண்கள் பூ பெய்து விட்டால் பெண் மக்கள் அவங்களுக்கு அனுப்ப, அவங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க பாருங்க. நம்ம ஊர்ல புனித நீராட்டு நடத்துறாங்க இல்லையா, குடமுழுக்கு மாதிரி நீராட்டுவாங்கல்ல, அந்த நீராட்டு நம்ம பகுதியில் நடக்கிற மாதிரியே அப்படியே நடக்கும். எல்லா பொருள்களையும் போட்டு, அந்த வாசனை பொருள்களை போட்டு பெரியவங்க வந்து அவங்க முன்னாடி அந்த நீரை வந்து அவங்க தெளிச்சு விட்டு பண்றது. நம்ம ஊர்ல கெண்டி உபயோகப்படுத்துவோம். கெண்டின்றது அகலமா இருக்கும், வாய் மட்டும் இப்படி இருக்கும், அகத்தியர் வச்சிருப்பாரு, முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கெண்டியை வச்சு இங்க உபயோகப்படுத்துறாங்க. அந்த கெண்டிக்கு பேரு கெண்டி தான். இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி மல்லிகை வெற்றிலை இந்த ரெண்டும் கொண்டையில வச்சுக்கணும். மல்லிகை பூ இருக்கணும், வெற்றிலை வந்து பொண்ணு மாப்பிள்ளைய அப்பப்ப பரிமாறிக்கிறாங்க, அது ஒரு நிகழ்வாவே நடத்துறாங்க. அதை விட முக்கிய பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பொண்ணு வந்த உடனே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மணமகள் வந்த உடனே அவங்ககிட்ட மாப்பிள்ளை வந்து அரிசியை கொண்டு கொடுக்குறாரு, அரிசி நெல். இது நம்ம ஊர்ல சுத்தமான நம்ம ஊர் பழக்கம் தான் அது. ஏன்னா அந்த காலத்துல வந்து அதுதான் சொத்து, அந்த சொத்தை வந்து வரவள்கிட்ட இந்த சாவியை போட்டு நீ போட்டு வச்சுக்கோ அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, பொறுப்பை கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த செல்வத்தை அவ கையில கொடுக்குறது, அந்த பெண் வந்து அதை சிந்தாம வாங்கிக்கிறாளா, சிந்தாம சிதறாம போடுறாளா அந்த பொருளை, அதை பாக்குறதுக்காகவும் அவளை அவள் வந்து கெட்டிக்காரத்தனத்தை அதை எப்படின்னு செக் பண்றதுக்காக தான் அந்த நிகழ்வே நடத்துறது நம்ம ஊர்ல. அப்ப அது எல்லாமே இங்கதான், இங்க இந்த ஊர்ல அப்படியே இருக்குது. இன்னொரு சொல்லணும்னு பார்த்தா அப்படி ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர் ஆடி மாதம் இப்பதான் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஆடி மாதம் ஆச்சுனாலே எங்க ஊர் தேவக்கோட்டையில அன்பர் நாகராஜன் அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய அண்ணனுக்கு வந்து இந்த பொட்டு சொத்த கடலு சாமி வந்துடும், டங்க டங்கர டக்கர டக்கரான்னு ஆட ஆரம்பிச்சுவாங்க. ஆடுனா புடி புடிக்க முடியாது, சாமி வரும். அது சில பேர் சொல்லுவாங்க அருள் வந்து ஆடுறான்னு, சில பேர் மருள் வந்து ஆடுறான்னு. அது அருளா மருளாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அந்த ஆட்டத்துக்காக ஆட வைக்கலாம், அல்லது உண்மையிலேயே அது உலக உடம்புக்குள்ள என்ன இயல்பா நடக்குதா வேற எதுவும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பூக்குள்ள இறங்குவாங்க, நெருப்பு இறங்குறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிறாங்க. அது மருளா இருக்கலாம், அருளா இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து மற்றவங்க பெரியவங்க அறை செய்ய வேண்டிய விஷயங்கள். இதே போல இங்க நம்ம பொய்க்கால் குதிரை ஆட்டம் இருக்கு இல்லையா, பொய்க்கால் குதிரை மாதிரியே ஒரு ஒரு மூங்கில் தட்டின குதிரை மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அது மேல உட்காந்துக்கிட்டு இவன் ஒரு 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 நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஆட்டம் ஆடுறாங்க. இது பொது நிகழ்ச்சிக்கு நடத்தணும் ஊர்ல, கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மாதிரி இந்த ஊர்ல இந்த குதிரை ஆட்டம் உண்டு. இந்த குதிரை ஆட்டம் ஆடும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன பெரிய பெரிய வீரர்களின் அல்லது குதிரைகளின் ஆவி அவர்களுக்குள்ள பூந்த மாதிரி, கடிச்சுக்குவான் அடிச்சுக்குவான் சவுக்கோச்சு அடிச்சுக்குவான், பயங்கரமா இருக்கும். அப்படி தன்னால மயங்கி விழுந்துருவாங்க ஓரளவுக்கு மேல, அதுக்கப்புறம் தண்ணி தொழிச்சு எழுப்புவாங்க. இது நடத்துறக்கு ஒருத்தர் இருக்கிறான். எல்லாமே நம்ம ஊர் மந்திர இந்த குரலி வித்தைகள் மாதிரி, மந்திரங்கள் மாதிரி, மந்திர தந்திரங்கள் மாந்திரிகம் எல்லாமே இங்க இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த அருளாட்டம் அல்லது மருளாட்டம் வர்ற மாதிரி இந்த இந்த ஆட்டமும் இங்க நடக்குது. அது ஒரு பெரிய அது அதுக்கு அதுக்கு தகுந்த ஜாவ மொழியில பாட்டு பாடல் பாடல் பாடி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்க ஊர்ல இந்த ஊர்ல இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமயம் பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்துன்ற இந்துன்ற மதம்ன்றது நம்ம உண்மையான பேரே கிடையாது, வெள்ளக்காரன் வச்சு வச்ச பேரு. வெள்ளக்காரன் வந்து அந்த சிந்து நதி பக்கத்துல இருந்தவங்க ஒரு திஸ் இஸ் த இந்தியன்ஸ் ஹிந்து பீப்புள் சிந்து பீப்புள் அப்படின்னு சொல்ல பேர் வி ஆர் நேம்டு ஆப்டர் த ரிவர். ஹிந்துன்ற மதம் வந்து யாரும் உற்பத்தி பண்ணது கிடையாது, இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு நெறி நெறிமுறை. அதுக்கப்புறம் அதுல இருந்துதான் புத்த மதம் வந்தது.
புத்தர் இந்து மதத்திலிருந்து இந்து மதத்துல வீட்டுல பிறந்தவர் தானே. அப்ப அதுக்கு முன்னாடி இந்து நம்பிக்கை உள்ளவங்களா இருந்த இந்த நாட்டு ராஜாக்கள் வந்து புத்த மதம் வந்த காலத்துல புத்தராயிட்டாங்க. அதோட ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நாளாக நாளாக இடைப்பட்ட காலத்துல ஒரு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் மூன்று நூற்றாண்டு காலத்துல பல்லவர்கள் போக்குவரத்து அதிகமா இருந்திருக்கு. இந்த கோவில்கள் பூராவுமே வந்து பல்லவருடைய பாணி, அதே மாதிரி கூர் முனை உள்ள கோவில்கள் இங்க நிறைய பார்க்கலாங்க. சண்டின்னு சொல்லுவாங்க. சண்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல சண்டி சண்டியன்னு சண்டி உங்களுக்கு சொல்லுவாங்க தெரியும் இல்லையா. சண்டின்னா நம்ம ஊர்ல யாருக்கும் அடங்காம இருக்கவே சண்டியர் சண்டியர் அவன் சண்டால் அண்டாப்போம், அது அதுவா சண்டி முண்டையாச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி சண்டினாலே வந்து ஒரு யாருக்கும் அடங்காது அல்லது மூர்க்கமான குணத்தை உள்ளது சண்டின்னு பேரு. இங்க வந்து கோவில்களை சண்டிங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், யாரும் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களை அங்க புதைச்சிருக்கணும் அல்லது எரிச்சிருக்கணும் அல்லது அவங்களுடைய சாம்பலை அங்க வச்சு அவங்க நினைவா வந்து ஒரு மண்டபமா கட்டிருக்கணும், ஒரு கோவில் மாதிரி கட்டிருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதோட பேர் சண்டின்னு இருக்குது. இப்ப இங்க வந்து எது அது புத்தர் கோவிலா இருந்தாலும் சரி இந்துக்கள் கோவிலா இருந்தாலும் சரி அதுக்கு பேர் சண்டி, அவ்வளவுதான். அப்ப நான் வந்து ஒரு கலசான கோவில் சொன்ன இல்லையா, அது வந்து ஒரு புத்தர் கோவில். அந்த புத்தர் கோவில் வந்து எதுக்காக கட்டி, அது ஒரு சண்டி தான் நீ சொல்லிட்டு இருக்கலாம், ஜாவால் ஜாவால் இருக்குது அந்த சண்டிக்கு அந்த கோவில். அதே பேரு சாந்தே சண்டி தேவிக்கு வந்து நம்ம இந்தியாவில ஹரித்துவார்ல உத்தரகாண்ட்ல ஒரு கோவில் இருக்கு, சண்டி சண்டிக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. இப்ப இங்க வந்து இந்து அதாவது எப்படி சொல்றது, விஷ்ணு சிவா பிரம்மா இந்த மூணு பேருக்கு சேர்த்து ஒரு கோவில் வச்சிருக்காங்க. உலகத்துல எங்கேயுமே கிடையாது அது, பிரம்மநாள் நீங்க அனைவரும் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய இடம். அது பெரிய கோவில், அது மிகப்பெரிய கோவில், அதுக்கு பேரு பிரம்மநாள். ஒரு நடு சென்றா இருக்குது வந்து சிவபெருமானுக்கு, அவருக்கு நேர ஒரு சின்ன மண்டபம் இருக்கும், அதுல வந்து நந்தி அம்பதி இருக்காரு. அடுத்து வலது பக்கம் விஷ்ணு இருக்காரு, அவருக்கு நேர வந்துட்டு அவருடைய வாகனம். இடது பக்கம் பாத்தீங்கன்னா விஷ்ணு இருக்காரு, அவருக்கு நேர வந்து அவருடைய அண்ண வாகனம். இந்த மூணு அது சுத்தி பரிவார தேவை, பரிவார தேவதைகளுக்கு பரிவாருக்கு வந்து பரிவாரனே பேர், பரிவாரம்னா அவங்க கூட இருக்கவங்க. இப்படி 64 கோவில்கள் சுத்தி இருக்குது. அப்ப நான் ஒரு முதல்ல ஒரு 40-35 வருஷம் முடியும் நான் போனேன், அந்த பக்கத்துல இருந்தாலும் போனேன். போயிட்டு முதல்ல உள்ள போன உடனே பெரிய கணபதி சிலை இருக்கு. சரி கணபதி இருப்பாரு இருப்பாரு, நார்த் இந்தியா சேர்ந்தது, அப்புறம் தான் வாதாபி கணபதி தமிழ்நாட்டுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்த சைட்ல போனோம்னா ஒரு குள்ளமா ஒரு உருவம் கையில ஒரு கமண்டலத்தோட நிக்குது. யாருன்னு பார்த்தா அகத்தியர். அகத்தியருக்கு இங்க என்னப்பா, நம்ம சொல்லுவோம் அகத்தியர் தமிழ், தமிழுக்கு இலக்கணம் பண்ணவர், தொல்காப்பியரே அகத்தியருடைய மாணவன் தான், புதிகை மலையில இருந்தவர்னு சொல்றாங்க. அகத்தியருக்கு ஜாவல கோவில். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஜாவா முழுவதுமாக அகத்தியருடைய சிலைகள் நிறைய கிடைக்குது, குருமுனி. அந்த அகத்தியரை வந்து அவங்க வந்து சிவாவுடைய வடிவமா பாக்குறாங்க. அடுத்த பக்கம் மகிஷாசுர மர்த்தினி, அப்ப மதம் பண்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு கதைகள், லோக்கல் கதைகள் இருக்குமே, அந்த கதைகள் இங்க இருக்குது. அப்ப அந்த மாதிரி இவன் கார்த்திகேயன் கூட இருக்காரு, அதுக்கு நடுவுல வந்து இவர் சிவபெருமானுடைய கோவில் இருக்குது இந்த பக்கத்துல. அதே மாதிரி அந்த பக்கம் விஷ்ணுக்கு, அந்த பக்கம் பிரம்மாவுக்கு, இந்த மாதிரி இந்த சண்டின்றது இருந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு கோவில் இது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் மண்மூடி போய் கடந்திருக்குது. இது வந்து வெள்ளக்காரங்க வந்து அவங்கதான் வந்து 10-12 நூற்றாண்டுகள் உள்ள கடந்ததை திருப்பி அதை ஓபன் பண்ணி எடுத்து பார்த்து இப்ப திரும்பி வந்து அதை செஞ்சு வச்சிருக்காங்க. அதை வந்து திருப்பி என்ன சொல்றது, மறுநிர்மாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொருவரும் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது. அதுக்கு பக்கத்திலேயே போரோபுதுன்னு ஒரு ஊர் இருக்கு, அது வந்து புத்தர் கோவில். அப்ப அப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்து ரெண்டு வம்சம் இருந்திருக்கு, ஒன்னு இந்துக்களுடைய ராஜா, இன்னொன்னு முஸ்லீம் முஸ்லீம் அதை என்ன சொல்றது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க. நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இருந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்த மாதிரி பௌத்தமும் ஜைனம் எல்லாம் இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் தான் சைவம் ஒருத்தர் சண்டை அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அது மாதிரி இருந்திருக்குது. அப்ப இருக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, சைவ மதத்தை சேர்ந்தவன் ராஜாக்கள் கட்டினது இந்த பிரம்மனா, இவன் அடிச்சுட்டு அவன் வந்தானா, அவன் ஒரு கோவிலுக்கு தான் போரோபுதுர்னு. போரோபுதுர்ன்றது ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா பரம்பொருள் பரமசிவம் உள்ள பர புதுர், போரோபுதுர்ங்கிறது புதுசா அந்த ஊரை கட்டியிருக்கான், புது ஊர். நம்ம ஊர் சொல்லுவோம் பக்கத்துல ஒரு ஊர் உருவாச்சுன்னா புது ஊர்னு சொல்லுவோம், புது ஊர். அது பக்கத்துல பரம்பொருள் இருக்கக்கூடிய ஊர். அப்ப பரங்க தான் இங்கதான் ஓவோன்னு வருமே, பரதான் போரோ ஆயிருக்குது, இதுதான் போரோபுதுர். இது மிகப்பெரிய கோவில், இது புத்தருடைய கோவில். அதுக்குள்ளே அந்த அதாவது முதல் ரவுண்ட் வந்து 3 ரவுண்டா இருக்கும், முதல் ரவுண்ட் மனுஷனா இருந்து பாக்குறது, ரெண்டாவது ஒரு லெவலுக்கு மேல போறது, மூணாவது நிர்வாண நிலை அடைகிறது. அதுல வந்து எல்லாருடைய சிலைகளும் அந்த எதனுடைய சிலைங்கிற அந்த புத்தருடைய வரலாறு முழுவதும் சிலைகளாகவே அவங்க படிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே.
இங்க வந்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் சொன்னே பிரம்மனான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமாயண காட்சியில் அப்படியே ஒருத்தர் அசந்து போயிட்டேன். வாலி வதம் பண்றாரு, ராமர் மறைந்திருந்து வில்ல ஏவுறாரு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுக்ரீவனும் இவனும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் கேட்டதுக்கு அப்புறம் வாலிய மதம் பண்றதுக்காக ஒரு ஒளிஞ்சிருந்தேன், நான் வாலிக்கு மேல போட்டுதான் பாதிப்பாவது அவருக்கு போயிருமே. அதை அப்படியே கதைகளை அப்படியே அடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் எப்படி செஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாக நம்மளுடைய தொடர்புகள் இல்லாம இல்ல, அல்லது நம்ம ஆளுகளே இருந்தோம். இது ரெண்டு கண்டிப்பா இதுதான். அதுக்கப்புறம் நாளாக நாளா இப்ப ஒண்ணும் இல்ல, பாஷையே வந்து ஒரு மொழியே வந்து யாழ்ப்பாணக்காரங்க பேசுற தமிழுக்கும் அங்கிட்டு பக்கத்துல 18 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதுரைக்காரன் ஒரு மாதிரி பேசுறான், கோயம்புத்தூர்காரன் ஒரு மாதிரி பேசுறான், திருநெல்வேலிக்காரன் ஒரு மாதிரி பேசுறான். அப்ப இவ்வளவு காலங்கள் இவ்வளவு தூரங்கள் இருக்கும்போது அந்த பேச்சு வார்த்தைகள் மாறி வேற மொழி கலப்புகள் வந்திருந்ததுனால மாறி போயிருக்க முடியும். அப்படித்தான் என்னால செஞ்ச முடியும். இப்ப போரோ புதுன்ற ஊர் அப்படியே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா சண்டி சொன்னேன் இல்லையா, இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, தமிழகத்திலையும் அல்லது இந்தியாவிலையும் என்ன அப்படின்னா சைவ மதத்தை சேர்ந்தவங்க தவறி போயிட்டாங்கன்னா முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சமாதி செஞ்சு சமாதி மேல ஒரு லிங்கத்தை நிர்மாணம் பண்ணி போவாங்க. அவங்களுக்கு அப்பப்ப வந்து அதுல அவங்களுக்கு அந்த அதுல அபிஷேகம் எல்லாம் பண்ணி போக நான் பார்த்திருக்கேன். அப்ப சித்தவங்களை வந்து ஒரு தெய்வ நிலைக்கு ஆகிட்டாங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இது. அதைத்தான் இங்க சண்டியா இருந்திருக்க முடியும். இன்னொன்னு முக்கியமா சொல்ல மாட்டேன், இந்த சமாதின்ற வார்த்தைக்கு பாஷை இந்தோனேஷியா வார்த்தை இல்ல, சமதி சமாதின்றதான் அதுக்கு உள்ள வார்த்தை. ஓகே, அப்ப இந்த சண்டி கலாசான்னு சொல்லிட்டேன், நிறைய சண்டி 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 இருக்கு. நீங்க ஜாவாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து பாக்கணும். நிறைய நிறைய பேசலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மீட்டிங் ரெண்டு மீட்டிங்ல பேச முடியாது, நிறைய அதுல பேச முடியும். அதுல அந்த விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து மத்திய ஜாவால உங்கரான்னு ஒரு ஊர்ல இருந்தேன். இந்த உங்கரானுக்கு மேல வந்து ஒரு மலை இருந்தது, அந்த மலைக்கு கீழே என்னோட வீடு, அடிவாரத்தினோட வீடு இருந்தது. அந்த மலைக்கு பேரு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது பாண்டவர்கள் வந்து போனாங்களா அந்த மலைக்கு போனாங்களாம். அந்த ஒரு இது படி அந்த ஊர்ல இந்த ஊர்ல உள்ள ஒரு மைத்தாலஜி படி என்ன சொல்றாங்கன்னா, பாண்டவர்கள் வந்து போனதுனால அந்த மலைக்கு பேரு பாண்டுங்கான் அப்படி. சரி, மலைக்கு நாங்க மேல போய் பாப்போம்னு பார்த்தா 9 கோவில்கள் இருக்குது மேல. 9 கோயிலும் 9 சண்டின்னு வாங்க. அதுக்கு கெடும் சோமம் அப்படின்னா சோமம்னா பாசையில பாஷா ஜாவால 9 இருக்கும். 9 கட்டிடங்கள் உள்ளது. யாரா இருக்குன்னா திரௌபதிக்கு, அவன் பேர என்ன அர்ஜுனனுக்கு, தர்மனுக்கு, இப்படி 5 பஞ்சா பாண்டவருக்கு எல்லாம் இருக்கு. அப்ப எப்ப கட்டிருக்காங்கன்னா இது வந்து 2ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டுலயே கட்டிருக்காங்க. அது கரெக்டா சொல்ல தெரியல, யாருக்கும் சொல்ல தெரியல. இன்னும் இருக்கு இவ்வளவு, இதே மாதிரி சண்டியில் இருக்கு. அது மூல அந்த அந்த நந்தி இருக்கிறாரு, எங்க பார்த்தாலும் சிவலிங்கங்கள் கிடைக்குது, பிள்ளையர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னோட குழந்தை ரொம்ப சிரமப்படுக்கும் பொழுது, என்னோட 2வது பையன் பிறக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, இது மேல ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, நீ போய் வேண்டிட்டு வாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பூட்டி வரலாம் அப்படின்னா. இதுக்கு மேல ஆஞ்சநேயர் இருக்காருன்னு கேட்டு யாருக்குமே தெரியல. பார்த்தா மலைக்கு மேல மலைக்கு மேல மலைக்கு மேல ரொம்ப தூரம் போனா மேல ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு, அவ்வளவு பேரும் தெரியாது. சரி, போய் வேண்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் நல்லபடியா பிறந்தாச்சு, திரும்பி நான் போனேன். அதுக்கப்புறம் அந்த என்னடா ஆஞ்சநேயர் இங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய வித்தியாசம் என்ன பார்த்தா, இந்த நாட்டுல இருக்க ஆஞ்சநேயர் மட்டும் வயதான தோட்டத்திலே இருப்பார். நம்ம நாட்டுல தமிழ்நாட்டிலயோ இல்ல ஸ்ரீலங்காலையோ மற்ற நாடுகளை பார்க்கும்போது இளமையான தோட்டத்துல அனுமான் இருக்கிறார். இங்க மட்டும் ஏப்பா வயதான தோட்டத்துல இருக்காருன்னு பார்த்தோம்னா, அதுக்கும் ஒரு கதை தொடர்பு என் காதுக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னா, ராமருக்காகவும் லட்சுமணருக்காகவும் அந்த அனுமருடைய பட்டாளம் முழுவதுமா இறங்கி வேலை பார்த்துச்சு. ராமர் தன்னோட நாட்டை திரும்பி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் முடிஞ்சது, அரியணையை வச்சாச்சு. அரியணையில பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமர் பார்த்திருக்காரு, ஐயா உனக்கு வயதாயிடுச்சு, லவகுசாலாம் பிறந்துட்டாங்க, அனுமார் உனக்கு வயசாயிடுச்சு, இனிமே நீங்க பென்ஷன், உங்களுக்கு நீங்க ரிட்டையர் ஆயிடணும், நீங்க எங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க நீங்க போதும் அப்படின்னு சொல்லும்போது, எங்க போவேன் நான், உங்களை விட்டு எங்க போவேன் ராமா அப்படின்னோடனே, உங்களுக்காக தனியா தீவுகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அங்க போய் இருக்கேன்னு இருக்காரு. அவர் கைகாட்டினிடம் இந்த ஜாவா தீவுகள்னு சொல்றாங்க. அவர் சொன்னபடியே இந்த ஜாவா தீவுல இல்லாத பழங்களே கிடையாது. உங்க ஒரு டூரியனா இருக்கட்டும், ரம்புத்தானா முடி 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 முடியா இருக்கிறது பேர் ரம்புத்தான், டூரியானா டூரியனா முள்ளு முள்ளு முள்ளா இருக்கிறது பேர் டூரியான். இல்லாத பழங்களே கிடையாது இந்த ஊர்ல, எல்லாமே கிடைக்குது. அதோட இந்த ஊர்ல உள்ள சிலைகள் அனைத்து பேர அனுமாருடைய சிலைகளும் வயலான தோட்டத்திலே இருக்குது. அப்ப அந்த படம் எல்லாம் நான் ஷேர் பண்ணலாம் பாக்குறேன், தெரியல, மன்னிச்சு கொடுங்க எனக்கு, நான் தவறு பண்ணிட்டு அவசரம்.
அந்த சிலை மேல இருக்குது, அங்க போயிட்டு நாங்க சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து யார் சிலை வைப்பா? ஏன்னா யாருமே போறது கிடையாது. எப்படி அந்த சிலை இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க. அதாவது நம்ம ராமாயணத்துல ராமர், நம்ம என்ன சொல்றோம், ராமர் வந்து ராவணனை காலி பண்ணிட்டாரு சண்டை போட்டு. அங்க என்ன நடந்தது? இலங்கையில் நடந்தது சொல்றோம். இலங்கையில இவன் இவனோட ராமாயணத்தை எழுதி இருக்கிறா. இது நடந்தது வந்து வதம் பண்ண இடம் வந்து ஜாவாங்கிறான். அந்த பாண்டுகன் மலை இருக்கு பாருங்க, அந்த அனுமார் சிலை இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே வந்து ராவணனை துவச்சிருக்காங்களாம். இத வந்து இந்த அனுமார் வந்து வயதான காலத்திலையும் காவல் காத்துட்டு இருக்காராம். அது பயந்துட்டு ஊர்ல மேல வந்துட்டு வர மாட்டேங்கிறான். என்ன சொல்றான், இன்னும் அமானுஷ்யமான சத்தம் எல்லாம் கேக்குது அப்படிங்கிறான். இவர் காவல் காக்கலைனால் அங்க பல தீங்குகள் நடக்கும். உள்ள வந்து ராவணன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இது இந்த ஊர்ல உள்ள இந்த ஜாவால உள்ள முக்கியமா நான் சொன்னேன் அந்த பாண்டுங்கான் அந்த இடத்துல உள்ள மக்களுடைய எண்ணம் இன்னும் இந்த இன்னைக்கு அந்த 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 நம்பிக்கையெல்லாம் இருக்கிறாங்க அவங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த உலகத்திலே பெரிய முஸ்லீம் நாடு சொல்றோமே, அது எப்படி அந்த அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு இப்ப நம்ம ஊர்ல இப்ப இப்ப சொல்றோம் இல்லையா, இப்ப இந்தியாவில் ஒருத்தர் இருக்காருனா உன் பையன் என்ன பண்றனா, அமெரிக்கா யூஎஸ்ல படிக்கிறான், கனடா போயிருக்கிறான், அங்க போய் நம்ம யூஎஸ்ல போறது பெருசா சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு படிக்கிறான் இல்லையா, அது நமக்கு பெருமை தானே, அது சொல்லிட்டு இருக்கோம். அது போல இந்தோனேஷியால ஒரு 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 20 நூற்றாண்டு இல்ல 20 நூற்றாண்டு இல்ல ஒரு 10 நூற்றாண்டு அல்லது 15 நூற்றாண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இவன் புள்ள எங்கடா படிக்கிறான்னா நலாந்தால படிக்கிறான். நலாந்தா பல்கலைக்கழகம் வந்து பெரிய அளவுக்கு இந்தோனேஷியாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்குதான் இருந்திருக்கு. இவன் ஒரு லெவலுக்கு மேல படிச்ச உடனே அவன் நலாந்தா அனுப்பிடுவாங்க. அங்க 5 வருஷம் 6 வருஷம் இருந்துட்டு அவர் திரும்பி இங்க வந்து இவர் இங்கே போதனை பண்ணுவார். அப்படித்தான் வந்து அந்த ஷாவுலின் டெம்பிள் பண்ணாரு, நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தோனேஷியா வந்து தான் போயிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த அனைத்து யாத்திரிகள் யாத்ரீகர்கள் எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்தோனேஷியா வழியா தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்தோனேஷியாவுக்கும் தமிழகத்துக்கும் அல்லது மேல உள்ள பேர் என்ன, ஒரிசா. ஒரிசா ரொம்ப அதிக இன்னும் தொடர்பு இருக்கு. அதனாலதான் கலிங்கன்னு ஒரு ஊரே இருக்கு. இங்க சென்ட்ரல் ஜாவால ஒரு பகுதி மரத்தச்சு வேலை பார்ப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு பேரு கலிங்காங்கிறான். அதுல நிறைய இருக்கு விஷயம் இருக்குது. அதுல அந்த கலிங்கான்றது என்ன, கலிங்கத்து தேசத்திலிருந்து வந்தவங்கிறாங்க. கலிங்க தேசம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, ஒரிசா என்னுடைய பாட்னா, அங்கிருந்தான் வந்திருக்காங்க. அந்த அங்கதான் போய் நம்ம அழுக போய் சண்டை போட்டு இந்த கலிங்கால கலிங்கத்திலிருந்தா இங்க வரது, இந்த ஊருக்கு வர்றதுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்குது. அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரோட உள்ளே இந்த ஊர்ல உள்ள என்ன சொல்ல வரேன், அந்த ராமாயணத்துல வந்து ராமாயணமும் மகாபாரதமும் ரொம்ப இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம். இங்க மட்டும் இல்ல, தாய்லாந்துல ராமாயணம் இருக்குது, மகாபாரத செய்திகள் எல்லாத்துலயும் இருக்குது. இங்க நம்ம ஊர்ல மாதிரியே நிழலாட்டம் பண்ற மாதிரி தோல் பாவை கூத்துங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல நிறைய ராமாயண கதைகள் இருக்குது. திசைகளை குடிக்கும் பொழுது இந்தோனேஷியால இருந்து நம்மளுடைய பாரதம் எங்க இருக்கு அப்படின்னம்னா மேற்கு பகுதியில் இருக்குது. அப்ப நம்ம நாட்டுக்கு பேரு இன்னைக்கு இந்தியா. நம்மளோட பாரதம் தான் எல்லாத்துக்கும் தெரியும், பாரத் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த திசைகளை குடிக்கும் பொழுது இந்தோனேஷியா மொழியில வெஸ்ட் அல்லது மேற்குன்ற பகுதி, மேற்கு திசைன்னு சொல்றத பாரத் ஓகேயா, அந்த மாதிரி பாரத் அப்படின்னம்னா இந்தோனேஷியா இடத்துல இருந்து வெஸ்ட் சைட்ல இருக்குது, அந்த திசைக்கு பேரு பாரத். அப்ப பாரதம்ன்ற ஒரு நாடு இருக்குங்கிறத அவங்க அந்த காலத்திலேயே பார்த்து தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த தெரியாதவங்களும் இந்த பக்கம் பாரத் இருக்குது. அந்த அளவுக்கு இந்தியாவும் தமிழகமும் அதிகமா வந்து நம்ம இந்த நாட்டோட அதிகமா இந்த நாட்டோடைய தொடர்புல இருந்திருக்குது. இப்ப நம்ம கலிங்கத்து பறவையில பார்த்தா நம்மளுக்கு தெரியுது, புத்தர்கள் மதம் ஃபுல்லா இங்க, புத்த மதம் கூட இங்க இருக்குது. தோல் பாவை நேர்கூத்து எல்லாம் அப்படியேதான். ராஜசிம்மன் காலம் இல்லையா, அதாவது ராஜசிம்மனுடைய வாரிசு தேவசிம்மன் ஒருத்தங்க இருந்திருக்கான். அவன் தான் அந்த கோயில் எல்லாம் கொண்டிருக்கிறான். அப்ப இதெல்லாம் வந்து யாருக்கு, சோழ காலத்துக்கு முந்தினது. ராஜராஜ சோழனே பல்லவனுடைய ராஜாவுடைய தொடர்பு. பல்லவர் வீழ்ச்சிக்கு பிறகு பல்லவர்களுடைய வேலை அடி தொண்டர்களா இருந்தவங்க தான் சோழராஜா, சோழ பரம்பரை. பல்லவர் காலம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான், எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கீழே இருந்து சோழராஜ்யம் சோழ மன்னர்கள் வெளியே வராங்க. அதுல மூணாவது தலைமுறையா வந்த, இரண்டாவது தலைமுறையா மூணாவது தலைமுறையா வந்தவர் தான் ராஜராஜ சோழன். அவருக்கு மேல கீர்த்தி பெற்றவர் வந்து ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் தான் இந்த கங்கை கொண்டான் கடாரம் வென்றான், அதெல்லாம் அப்புறம் தான் வருது. இதுக்கு முந்தின காலத்துல இருந்தே ராஜசிம்மன் அல்லது பேர் என்ன சொல்றது, பல்லவர் காலத்திலேயே இங்க வந்துட்டு அவங்க வரப்போய் இருந்துக்கிறாங்க. இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, அதாவது அது புராண கதையாகவும் இருக்குது, அதுக்கு சில சான்றுகள் உள்ளதும் இருக்குது, சில விஷயங்களை நம்ம வந்து அதை வந்து நம்ம சரிபார்க்கவும் முடியுது.
இதுதான் நான் நினைக்கிறேன், இதோட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பல்சர்லாம் இது பத்தி நிறைய நான் எழுதியிருக்கிறேன், என்னோட பிளாக்ல எழுதியிருக்கிறேன். நான் வேணுங்கிறவங்க நான் பிளாக் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க இதுல ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்களை கொடுக்க முடியும். இப்பவுமே நான் சொன்னதுல வந்து நான் நினைச்சதுல பாதிதான் சொல்ல முடியுது. ஏன்னு கேட்டா அதை அந்த முக்கியமான படங்கள்லாம் நான் பங்கு பகிர்ந்து சொல்ல முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் வேலைப்பழு காரணமா நான் முன்ன முன்கூட்டியே அப்பவும் கௌசியமா கேட்டாங்க, அப்பா அண்ணா கொடுத்துருக்கேன்னா எப்பப்ப நீங்க பேசும்போது என்னென்ன போட்டுக்குறேன். நான் வந்து எதையும் தயார் பண்ணிட்டு வரல. ஒரு குறிப்பா எடுத்து வந்து இந்த இதுல இது போடுங்க, இந்த சைடு இந்த சைடு போடுங்கன்னு சொல்லலாம். நான் அப்படியே என்னோட தெரிஞ்சது அப்படி நான் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் வித் யூ, உங்க ஃப்ரெண்டு மாதிரி மட்டும் அப்படி நேரடியா பேசிட்டு இருக்கேன் தவிர, நான் ஒரு ரெடி பண்ணிட்டு ஒரு உரையாக நான் அதை எடுத்துக்கல. அதனால என்னை மன்னிச்சுக்கணும் நீங்க. அதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த பிளாக்ல வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா என்னுடைய இங்க 35 வருஷம் நான் ஆல்மோஸ்ட் 35 வருஷம் ஆக போகுது. இத்தனை வருஷம் சரியா, அவ்வளவுதான். நன்றிம்மா. இது வரைக்கும் ஏதாவது கேள்வி கேட்கறனா கேளுங்க. என்னை இந்த அளவுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும், என்னுடைய செவிகளை கொடுத்தவங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷயம் வந்து முக்கியம், அதுவும் அந்த செய்தியை சொல்ல நினைச்சேன் வந்து இந்த விஷயம் இப்ப 40 வருஷமா இருக்கு வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னா வந்து ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப இந்தியாவிலேயே வந்து இப்ப நம்ம காஷ்மீர் இருக்க ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கு. ஜாவாக்கு வரவங்க ஜாவா பார்த்து இந்த விஷயம் இப்படித்தான் வச்சுக்குவாங்க. சுமத்ராக்கு வரவங்க இப்படித்தான் வச்சுக்குவாங்க. நீ களிமந்தனம்னா வேற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்க ஈஸ்டுக்கு போட்டீங்கன்னா அவங்க நீக்ரோ மாதிரி இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு சொல்றேன், இந்தியாவோட ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு நாடு. இது சிக்கலான நாடுன்னா நிறைய கலாச்சாரங்கள், நிறைய உணவு பழக்கங்கள், நிறைய மொழிகள், ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. நீங்க பார்த்த நீங்க மேடம் வந்து போயிருக்கீங்க, எனக்கு தெரியாம தெரியல. எனக்கு ஒரு ஒரு கால் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. ரொம்ப நன்றி. நாங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்தோனேஷியாவில உள்ள தமிழர்களோட மொழி, சமயம், பழக்க வழக்கங்கள் இப்படி எல்லாம் அந்த அழகாக இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு மெசேஜ்கள் இதுல போட்டிருக்காங்க, அதை நீங்க பார்க்கலாம். என்னென்றால் இந்தோனேஷிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள ஒரு ஒப்பியல் ஆய்வு நீங்க செய்யலாமே என்று இன்னையா கேட்டிருக்கிறார் உங்கள்கிட்ட. அப்ப எனக்கு வந்து என்னென்றால் நிறைய கேட்க கேட்க அந்த சிரிப்பா இருந்த சிரிப்பான மகிழ்ச்சியில அந்த சிரிப்பு சந்தோஷத்துல வந்தது. ஏன்னா அந்த மொழிய வந்து அந்த சொல்லுகள் வந்து எப்படி அவங்க கையாண்டிருக்கிறாங்களு காரணத்தீராத்தான் எல்லா அநேகமான சொற்கள் வந்திருக்குது. நீங்க சொன்னதை பாக்குற நேரத்துல அந்த அதுல வந்து நீங்க ஒன்று சொன்னீங்க என்னன்னு சொன்னா, சண்டி என்று சொல் வந்து சண்டீஸ்வரர் குறிக்குதா அல்லது சண்டீஸ்வரர் இருக்குது அல்லோ அதற்கான சண்டினாலே ஒரு முரட்டு மூர்க்கமானம். அதாவது சண்டை நவராத்திரி நடக்கு இல்லையா, சண்டை முண்டை அந்த ரெண்டு அரக்கர்கள் இருந்திருக்காங்க. அந்த அரக்கர்களை வந்து சண்டின்றவளே சண்டின்றவங்களே ஒரு ஆக்ரோஷமாக ஒரு மூர்க்கமான உள்ளவங்க தான். சண்டிகேஸ்வரர் வேற, அவங்களுக்கு ஈக்குவலானவர் ஆண் தெய்வம் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல யாருக்கும் அடங்காம தெரியற சண்டியரா என்ன பெரிய சண்டியரா அப்படின்னு இந்த திருமண முறைகள்ல வந்து நீங்க சொன்னீங்க யாவா மக்கள் வந்து இந்த பொட்டுப்பூவை வைக்கிற வழக்கம் இருந்தா, அப்ப யாவாவில இருக்கிற இஸ்லாமிய மக்களும் அப்படியே பொட்டுப்பூ வச்சுதான் திருமணங்கள் செய்யறாங்களா? சதவீதம் இஸ்லாமியர் தான். அதாவது ரொம்ப பேரு தமிழர்கள் வந்து பாலியில இல்ல, தவறு. தமிழர்கள் இருக்கிறது ஒன்லி மேடான்ற ஊர்ல மட்டும்தான். அவங்க எப்படி அதுக்கு இன்னொரு மீட்டிங் விடணும். அது என்ன நடந்திருக்குன்னா, 1000 அதாவது முதல்ல அந்த காலத்துல ராஜாக்களோட வரப்போக இருந்திருக்காங்க, வணிகர்கள் வந்திருக்காங்க, இந்த ஐநூற்றீஸ்வரர் வந்திருக்காங்க இல்லையா. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கப்பல்ல யாரையில கொண்டு இறக்கியிருக்காங்க வணிகர்கள் வந்து கப்பல்ல யாரை கொண்டு இறக்கலாம், 20 யானை 30 யானை இறங்குமா? எப்ப சொல்றது, 1000 1500 வருஷங்களுக்கு முன்னாடி எதுக்காக யானையை கொண்டு வரானா, அதுல கொண்டு வந்த பொருளை கொண்டு விக்கணும், திருப்பி கொண்டு வந்து அவன் இடத்த அந்த இடத்துக்கு போய் வாங்கணும், திரும்பி கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப யானையை கொண்டு வர இந்த பொருள் எல்லாம் வந்து என்ன பண்றான், எப்படி வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டுக்கு வந்தவன், இந்த ஈஸ்டுக்கு வந்தவன் எப்படி ஆரம்பிச்சானா, வியாபாரம் பண்ண வந்தவன் அவன் பொருளைனால கொள்ளையடிக்கிறாங்க, திருடர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு அவனுக்கு படைப்பலம் தேவைப்பட்டுச்சு அதை பாதுகாத்துக்கிறதுக்காக. அது போல இந்த வணிகர்கள் வந்து தனக்கு ஒரு படை தேவைப்பட்டுச்சு. அப்ப மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க அந்த 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 சண்டை போட்டுக்குள்ளவங்க, அந்த கணக்கு எழுதுறவங்க, இவங்க பூரா குரூப்பா கொண்டு போய் காவலியாவே இருந்திருக்கிறாங்க.
இது முக்கியம் சொல்ல வர, இவங்களை வச்சுதான் மத்தவங்களும் வந்திருக்காங்க. இப்ப ராஜராஜ சோழன் வந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து நிறைய இந்த நாட்டுக்கு வந்து நிறைய வருமானம் வருது. தஞ்சை தரணிக்கு, அதாவது சோழ நாட்டுக்கு வந்து சீனால இருந்து வரக்கூடிய பொருட்கள் அரபுக்கு போகணும், அரபு நாட்டுக்கு போகணும். எப்படி வருதுன்னா, சீனால இருந்து பொருள் வருது, சீனால வந்த பொருள் வந்து ஜாவா மூலமாகவும் சுமத்ரா மூலமாகவும் கடந்து நம்ம நாகப்பட்டினம் வருது. நாகப்பட்டினம் வந்து கொச்சினுக்கு, கொச்சி துறைமுகத்துக்கு போகுது, கொச்சியில இருந்து அரபுக்கு போகுது, அங்கிருந்து யூரோப்புக்கு வருது. இப்ப இதுக்கு இடையில இருக்கிற நாடுகள் போல செழுமையா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் வியாபாரிகள் என்ன பண்றாங்க, போக வரவன அடிச்சு தாக்கிட்டு கடல், இதுக்காகத்தான் வந்து இவங்க படையை அனுப்பி வைக்கிறான். அது மாதிரி இந்த யானையோட வரவங்க, யானை எல்லாம் கூட்டி இதுக்கு வராங்கன்னா இவங்களுக்கு ஒரு பட்டாளம் தேவைப்பட்டிருக்கு. எதுக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன், சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போகுது. அப்ப அப்ப வந்துட்டு இவங்களை வச்சுதான் மத்தவங்கள வந்திருக்காங்க. இன்னைக்கு இஸ்லாமியரா இருக்கவங்களுமே வந்து அன்றைக்கு வரப்புகள் இருந்தவங்க தான் அப்படி மாறிட்டாங்க. ஆனாலும், ஆனாலும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ இந்த ஊர்ல வந்து இஸ்லாமியரை இருக்கிறாங்க, ஆனா பேர் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய இஸ்லாமியர் மாறல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. சுகர்ணோ நம்ம கர்ணன், சூனு ஃப்ரெண்ட்ல சுப்ரபாதம் சொல்லணும்ல, சுத்தம் அசுத்தம், சூனு எந்த வார்த்தை சேர்த்தாலும் அது வந்து மங்களகரமானது அர்த்தம். இப்ப பிராப்தம் உனக்கு அதவ பிராப்தம் இல்லப்பா அப்படின்னு, அத சுப்ராப்தம், சுப்ராப்தோ சுகர்ணோ சுஹார்த்தோ, ஹர்த்தோனா ஹர்த்தானா இது, ஹர்த்தானா சொத்து, சுஹர்த்தோ நிறைய. அதோட முக்கியமா அதிகமான பாசுகின்னு இருக்கும், பாசுகி பாசுகின்னு பாம்பு சொல்லுவோம் புராணத்துல, பாசு பாம்பு இருக்கு சொல்லுவோம், கடையா கடைய கடைஞ்சது, அந்த பேரு பாசுகின்னு ரொம்ப பேர் வச்சிருப்பான், சத்தியான பேர் வச்சிருப்பான். முஸ்லீம் பேர் ரொம்ப இருக்காது, எல்லாமே இந்து பேர் தான். அது என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த பொட்டு வச்சு பூ வைக்காத திருமணமே கிடையாது, அது பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன நடக்குது இங்க எல்லாமே இஸ்லாம் தான், சாரி இந்த மேடான சொன்னா இல்லையா, அதை விட்டு எங்க போயிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து இவங்களை வச்சுதான் அந்த ராஜராஜ சோழன் காலத்துல வந்துதான் அந்த மேடான பகுதியில் உள்ளதையும் அந்த கடா கெட்டாங்கிறது இன்னைக்கு மலேசியால சேர்ந்துருச்சு, அது வந்து இந்தோனேஷியா சேர்ந்த பூமி தான் அது, அந்த கெட்டாவை சேர்ந்ததான் கடாரம்னு சொல்றோம். கடா இன்னைக்கு பேர் கெட்டா மலேசியா இருக்குது, அதுக்கு பேர் கடாரம். அந்த கடாரத்தை கொண்டு புடிச்சு கொண்டு வந்துட்டான், அந்த ராஜாவை புடிச்சு கொண்டு வந்துட்டு அது வாயில உள்ள ரத்ன தோரணத்தை புடிங்கி கொண்டு வந்துட்டான் ராஜேந்திர சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் கொண்டு வந்துட்டான். ஆனாலும் வந்து அவங்க வந்து அந்த நாட்டை பிடிச்சு வச்சுக்கல, ஏன் தெரியுமா, இவனுக்கு என்ன தெரியுமா, யாரும் வரும்போது போகும்போது கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய வியாபாரிகள் வணிகர்கள் போகும்போதும் வரும்போதும் யாரும் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப எனக்கு பவர் இருக்கு, நான் வருவேன் உனக்கு, அந்த கடல் கொள்ளைகள் இல்லாம பாத்துக்கிறாங்க தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து மட்டும் அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் வராங்க. எப்படி நம்ம நாட்டை வந்து வெள்ளக்காரங்க இருந்தாங்களோ, பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்களோ, அது போல இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹாலந்து, ஹாலந்துக்காரங்க தோட்டம் போடுறாங்க. இதுக்கு ஸ்ரீலங்கா ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படின்னா, அரபு இதுல ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து அடிமைகள் தேவராங்க, அடிமைகள் வந்து கொழும்புல வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ரீலங்கா அந்த இடத்துக்கு பேரு என்னமோ ஒரு ஐலண்ட் சொல்லுவாங்க, அடிமைகள் ஐலண்ட் சொல்லுவாங்க, கொழும்புல இருக்கு அந்த ஊர் இருக்குது, அங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாளாக நாளாக வந்து சிலேவ் ஐலண்ட், சிலேவ் ஐலண்ட் கரெக்ட் கரெக்ட் சொல்ல தெரியல, அவரோட சொல்ல தெரியல எனக்கு, மன மண்டையில இருக்கு இறக்க தெரியல. அப்ப வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்ளைங் பாயிண்ட், இங்க அடிமைகளை அனுப்புறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திருக்கான், அங்கிருந்து ரொம்ப தூரம் அவருக்கு நாலு தவறி போயிடுறாங்க, 1000 பேர் சேர்த்துனா இங்க 50 பேர் அவன் சேர்றான், 900 பேர் தவறி போயிடுறான் கடல் பயணத்துல. அப்ப தமிழ்நாட்டுல கொண்டு வரலாம். அப்ப நல்லா இருக்கு, 1622 1 மில்லியன் பீப்புள் தமிழியன்ஸ் கொண்டுதான். இது எப்படி கொண்டிருக்கானா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, டே வெளியே போகாத 7 மணிக்கு மேல போனா புள்ள புடிச்சிட்டு போயிருவான்றாங்கல்ல, அது நடந்து உண்மை, அது உண்மை நடந்திருக்குது. 1622 மசூலிப்பட்டினத்திலையும் சென்னைக்கு பக்கத்துலயும் இவங்க போட்டிருக்காங்க, கோட்டை கட்டி இருக்கிறாங்க. எங்க யாரு, ஹோலந்துக்காரங்க. இங்க ஜகார்த்தால இவன் இருக்கிறான், இவன் இங்க இங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான் ஜகார்த்தால. இவன் இந்த ஊருக்கு பேரு பட்டாவியா, இந்த ஜகார்த்தா அவன் ஒரு உற்பத்தி பண்ணது. ஆனா வெள்ளக்காரன் இருக்க பிரிட்டிஷ்காரன் இவன் மேல வர முடியல, அந்த ரெண்டு ஊர் மட்டும் வச்சிருக்கான். அப்ப என்ன பண்றான், இப்ப இங்க லெட்டர் கொடுக்குறான், எனக்கு அடிமை எல்லாம் வாங்கி அனுப்பி விடு ஆபீசருக்கு அனுப்புறான். அவன் வியாபாரம் பார்க்க வந்தவன், அவனுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, ஆள் அனுப்புறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பக்கலைனா ரோட்ல போற யாரும் தனியா வந்தா புடிச்சு கொண்டே வண்டி ஏற்றுவாங்க, கப்பல் ஏற்றிடுவாங்க. இப்படி வரவங்க பூரா வந்து இந்த மேடான்ல வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பேரும் பொய் சொல்லி, நம்ம எப்படி அங்கே காணிகள், நம்ம ஊர்ல மலையக மக்கள் இருக்காங்க இல்லையா ஸ்ரீலங்கால தேயிலை தோட்டத்துல,
அது போல இங்கேயும் வந்து தோட்ட தொழிலாளிக்காக ஆளுநர் வந்து போய் சொல்லி இங்க வந்து அங்க வந்து தங்கம் வெள்ளியும் கிடைக்கும், இங்க வாங்க வருஷத்துக்கு ஒருக்கா லீவ் விட்டுலாம் வந்துருவாங்க ஏமாத்தி கொண்டாங்க. அப்படி வந்து இந்த கண்டினியூ பண்ணாங்க இல்லையா 1600க்கு மேல 300-350 வருஷமா அதுல உள்ள குடும்பங்கள் இன்னைக்கு மேடம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப வந்து வெளியே வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்து இப்ப நாடு முழுவதும் பரவிட்டாங்க, நிறைய தொழில் பண்றாங்க. எங்களுடைய பழைய பாஸ் மிஸ்டர் சீனிவாசன் சொல்லிட்டு டெக்ஸ்மோக் சொல்லி பெரிய பெரிய கம்பெனி அது, 5000 தொழிலாளர்கள் அங்க வேலை பார்த்தாங்க. நானும் அதனால அங்க வேலைக்கு வந்தவன் தான், சந்துரு எல்லாருமே இங்க வேலை பார்த்திருக்கோம். அது பெரிய மிகப்பெரிய குரூப் அது. இதுதான் காரணம் இந்தோனேசியாவில சனத்தொகை இப்படித்தான் அதிகரிச்சிருக்கு. தமிழர்கள் நிறைய வந்துட்டாங்க. ஆமா இதுதான் பாலி வந்து இந்து மதம் இருக்கு. நிறைய பேர் வரிசை கட்டி இருக்கிறாங்க உங்கள்ட்ட. அதுக்கு முதல்ல இந்த நடனம் பார்த்துட்டு நான் மக்கள் தொகை ராஜா நான் அழைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா கூப்பிடுவோம். இதுல வந்து நடனமாட வருபவர் ராஜி சிவா அவர்களின் மாணவி. ராஜி மாணவி என்றதை விட மாணவியோ மகள், மகள் தான் ஆனால் மாணவி என்றும் சொல்லலாம். அதை நாங்க பார்ப்போம். அவரோட பேர் வந்து செல்வி சிவா சிவசங்கரி. அவரோட நடனத்தை நாங்க இப்ப
முயற்சி பண்ணட்டும். நான் இப்ப வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து ராஜா பாடினி ஸ்ரீகந்த ராஜா அவர்களை நான் இப்போது அழைக்கிறேன். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்திருக்கிறது என்றால், நாங்க இங்க ஆஸ்திரேலியாவில 150,000 தமிழர்கள் வாழ்ற இங்க இந்த நாட்டிலேயே தமிழ் மொழியை வளர்க்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் எதிர்கால சமுதாயத்திற்கு அதை கையளிப்பதற்கும் எவ்வளவோ முயற்சிகளை எடுக்க வேண்டி இருக்கு. இந்த நிலைமையில அங்க 18,000 தீவுகள் எல்லாம் பறந்து வாழ்கிற அங்கொன்று இங்கொன்றாக வாழ்கின்ற அந்த தமிழ் மக்கள் இந்தோனேசியாவில் வாழ்கிற பொழுது அங்கே இருந்து இந்த சிறுவர்களுக்கு தமிழ் பாடசாலைகளை நடத்தி அந்த சிறுவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த சிறுவர்களை தமிழ் பேசவும் எழுதவும் வைக்கின்ற இந்த முயற்சியை நினைக்கிற நேரம் உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே சங்கம் அமைக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது இந்த அங்கே தமிழ்ச் சங்கத்தை அமைத்திருக்கிறீர்கள் என்றும் இங்கே தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக இருக்கிற சந்துரு சந்திரசேகரன் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம், நீங்கள் பல பணிகளிலும் ஈடுபடுகின்ற அதே நேரத்திலே இந்த தமிழ் பணியிலையும் ஈடுபடுகிறீர்கள். உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக அழகாக அந்த இந்தோனேஷியாவிலே இருக்கின்ற வாழ்க்கை முறைகளையும் தமிழர்கள் எவ்வாறு அங்கே தமிழர்களாக வந்தார்கள், எப்படி அவர்கள் இனம் மாறி போனாலும் கூட எப்படி இருக்கிறார்கள் என்ற விடயங்களை, அவர் ஒரு கவிஞர் அல்லவா, அதனால் கவிஞர் முத்துமணி அவர்கள் மிகவும் அழகாக அதை சொல்லியிருந்தார். உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவு பல விடயங்கள் நாங்கள் இந்தோனேஷியா என்றால் நாங்கள் நினைத்த ஒரு விடயம் போது கேட்டிருக்கின்ற விஷயம் அப்படி மிகவும் அழகாக அந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. அது மகிழ்ச்சி. உங்களிடம் ஒரு வேண்டுகோளுக்கு ஏற்கனவே ரயிலே அவர்கள் கதைப்பது அதற்கு தடைகா இருக்கிறது. ஒரு வேண்டுகோளை எங்களுடைய மதிப்புக்குரிய ஜின்னா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதே போல இந்த முத்துமணி அவர்கள் என்னென்றால், இந்த தமிழ் மொழியில இருந்து யாவா மொழிக்கு போயிருக்கிற சொற்கள் அவற்றை வைத்து ஒரு பெரிய ஒரு அகராதி ஒன்று செய்யற ஒரு கைங்கரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை ஜின்னா அவர்களும் எடுத்திருந்தால் நானும் கொடுக்கிறேன். ஏனென்றால் அது நீங்கள் தமிழ் உலகத்தும் தமிழுக்கு மட்டுமல்லாமல் யாவாவுக்கும் யாவா மொழிக்கும் இந்தோனேஷியாவுக்கும் செய்கிற ஒரு பணியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு விதை சொல்லீர்கள், அதாவது புறப்பொருள் பண்பா மாலையிலே வருகின்ற பொய்யகல நாளும் விளைப்பாம் பையகம் போர்த்த பயங்கரிநீர் ஐயகல கல் தோன்றி வந்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்ற இந்த பாடல். இதிலே ஒரு விடயம், கல்லும் மன்றும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னே என்று அந்த பாடல் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, அதாவது கல் தோன்றி விட்டது, அது சிறிய சிறிய கற்களாக இருக்கலாம், ஆனால் மண்ணாக முழுவதும் ஒடிந்து மண்ணாக மண்ணுவதற்கு இடைப்பட்ட காலத்திலே அந்த காலத்திலே மனிதன் வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு விடயம் நான் பல இடங்களிலே பார்த்து இந்த பாடலை பார்த்தபோது இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நான் ஒரு விடயத்தை அதில் கவனித்து ஒரு சிறு ஆய்வு செய்து அதனை இப்படித்தான் எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன், எழுதி வருகிறேன் என்றால், வாளோடு முன் தோன்றி மூத்த குடியரசு, வாளோடு அங்க யாரும் தோன்ற முடியாது. அது உண்மை என்னவென்றால், வாழ்வோடு முன் தோன்றி மூத்த குடி என்றுதான் அவள் இருப்பேன். வாழ்வோடு திரிபட்டுதான் வாழோடு, வாழ்வோடு என்றதை வாழ்தான் இப்பெல்லாம் வாக்கள் கொண்டு தெரிஞ்சது அரசன் எல்லாம் உடனடியாக வாழோடு என்று சொல்லிவிட்டார்கள். கருத்தப்படி என்று வாழ்வுடன் என்றால் ஒரு அப்பியட், அதாவது அந்த இன்னம்
தோன்றியிருக்கிறது, தோன்றுகிறது என்றால் அங்கே இருந்தது தோன்றியது, அதாவது உருவாகிறது அல்லது அப்பதான் பிறந்து வளர்ந்து வந்தது என்ற அர்த்தம் அல்ல. வாழ்வோடு மற்றவர்களுக்கு தோன்றிய ஒரு நல்ல வாழ்வுடன் அந்த காலத்திலே இருந்தது. இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே நல்ல வாழ்வோடு இருந்த குடி என்கின்ற கருத்தத்திலேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாழ்வோடு முன்தோன்றிய மற்றவர்களுக்கு முதல் தோன்றிய வாழ்ந்திருந்த குடி என்று என்பதுதான் அப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடையது. இன்றைய நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த குழந்தைகளையும் மற்றது முத்துமணி அவர்களும் சந்துரு அவர்களும் இங்கே கொடுத்திருந்த விளக்கங்களை பார்க்கும் பொழுது இந்தோனேஷியாவுக்கும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கும் உடனடியாக நாளைக்கு இங்கே இருந்து பயணம் ஒன்று செய்து அங்கே போய் பார்க்கணும் போல பார்க்க வேண்டும் போல தோன்றுகிறது. மிக அற்புதமாக அதனை செய்தார்கள். கௌசி உங்களுக்கு இப்படியான புது புது விடயங்களை எல்லாம் எங்களுக்கு நாங்களும் ஒரு கோடியிலே இருக்கிறோம், இங்கே இருக்கிற உலகத்தின் ஒரு கோடையிலே இருக்கிற எங்களுக்கு இப்படியான விடயங்களை எல்லாம் அறிய தருகின்ற இந்த நிகழ்ச்சி நடத்துகிற உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 அண்ணா. அது சரி, வாழ்வோடு நான் சொல்றேன் என்று சொன்னால் அந்த வீரத்தை எடுத்து காட்டணும்ன்றது. தமிழருக்கு காதலும் வீரமும் ரெண்டும் துணி பிணைஞ்சிருக்கிறதால அந்த வீரத்தை எடுத்து காட்டணும்ன்றதுக்காக அப்படி ஒரு சொல்ல போட்டு வாழ்வோடு நான் சொல்றேன் என்று சொன்னால், முதல் முதல் தோன்றிய கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முதல் கூடிய தமிழ் குடி என்று சொன்னால் அது நான் நினைக்கிறேன் முதல் குரங்கு தமிழ் குரங்காத்தான் இருந்திருக்க வேணும் என்று. குரங்கெல்லாம் மனிதர்கள் ஆகின்றது. மனிதர்கள் எல்லாம் பேச்சில்லாம இருந்தார்கள். பேசிய முதல் மொழி தமிழ் மொழி. அந்தபடியால சரி நன்றி. இப்ப வந்து கனடாவில இருந்து பத்மநாதன் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் ஐயா அவர்கள், அவருக்கு பிறகு அங்க கலை வேணும். வணக்கம் வணக்கம் கௌசி அவர்களே. இன்றைக்கு இது என்னுடைய லைஃப் வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான நாளாக கருதுவேன். என்னுடைய பாடம் நான் படித்தது ஜியோகிராபி, இந்தோனேஷியாவை பற்றி ஓரளவுக்கு படித்திருக்கிறேன். 17,000 தீவுகளை கொண்ட ஒரு அற்புதமான நாடு. அந்த பேரிலேயே இந்தோ என்கின்ற பேர் வருகிற பொழுது யோசிக்கலாம், எங்களுடைய இந்து சமய பரவல் எப்படி அந்த நாடுகளில் போய் சிறந்திருக்கிறது. எத்தனையோ வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான இயற்கை வடிவங்கள். எங்களுடைய செட்டி நாடு தந்த முத்துமணி அவர்கள் கொடுத்து வைத்தவர். ஏனென்றால் அந்த நாட்டிலே இவ்வளவு ரசனையான ஒரு பூமி. நான் அவரை பார்த்த பொழுது என் மனதில் ஏற்பட்டதை உண்மையாக சொல்லுகிறேன். சொலமன் பாப்பையாவை போல இருந்தார் அவருடைய அக்ஷனும், அவருடைய பேச்சு மொழியையும் பார்க்கிற பொழுது அப்படியே சொலமன் பாப்பையாவைத்தான் எனக்கு நினைவு கொண்டு வந்தார். அவர் சொன்ன தமிழ் சொற்கள் அத்தனையும் எங்களுக்கு வியப்பாக இருந்தன. உண்மையில் அவர் சொன்னார் அவரிடத்துல கச்சதீவு என்பது, கச்சன்றது ஆமை என்று சொன்னார், எனக்கு இன்றைய தான் தெரியும். அப்படி இஸ்லாமியர்களே இந்துக்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக உலகத்திலே இருக்கும் என்றால் அது இந்தோனேஷியா தான். அங்கு இவ்வளவு தமிழ் மக்கள் போய் குடியேறி இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்ந்து மொழியை காப்பாற்றுவது மிகவும் பெருமை அளிக்கிறது. நான் கனடாவில் இருந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற அகதிகள் முகாமுக்கு இங்கே ஒருவர் வகுப்பு நடத்துகிறார். இந்தோனேஷியாவிலே பிடிக்கப்பட்டு அகதிகளாக மாறியிருக்கின்ற தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு இங்கே இருந்து மொழி வகுப்பு நடத்துவது வழக்கம். நான் அதிலேயும் கலந்து அவருடைய உள ஆற்றுகைக்காக பேசியிருக்கிறேன். அப்ப உண்மையில் நான் புவியியலையும் படித்திருக்கிறேன், தமிழையும் படித்திருக்கிறேன். எங்களுடைய முத்துமொழி ஐயா அவர்கள் அருமையாக மிக எளிமையாக எங்களை இன்னும் கேட்க கேட்க வேணும் போல இருந்தது. அவ்வளவு தூரம் அவர் அந்த அடுக்கிக் கொண்டே போன
நான் இன்றைதான் அவருடைய பேச்சை முதன் முதலாக கேட்டேன். அவர் அடிக்கடி வந்து இப்படியான பல்வேறு கருத்துக்களை கூறலாம். ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் எங்களுக்கு தெரியாத அம்சங்கள் இருக்கின்றன. கொரியா கூட ஒரு காலத்தில் தமிழை பற்றி சிந்திக்கிற பொழுது கொரியாவில் ஆராய்ச்சி செய்வார்கள். அதே மாதிரி இந்தோனேஷியா, பாலி, தீவுகள் எல்லாம் எங்களுடைய மொழியின் ஆதிக்கம் பரவி இருக்கிறது. அதை தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த அவரை வாழ்த்துவதை தவிர அவருடைய கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன இந்த பொய்யகல என்ற பாட்டிலே என்னுடைய ஒரு புதிய சிந்தனை ஒன்று இருக்கிறது, அதையும் கூற விரும்புகின்றேன். இது புறப்பொருள் வெண்பா மாலை என்கின்ற நூலிலே அவர் தான் இந்த பாடல் எழுதுகிறார். அது எந்த விதமான பொய்கள் இல்லாத நிலையில நாளும் புகழ் விளைத்தல், ஒவ்வொரு நாளும் புகழ் ஏற்படுகிறது, அதில் என்ன வியப்பு என்று ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டில. நான் ஜியோகிராபி படித்ததினாலே இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறேன். வையகம் போர்த்த, அதாவது பூமி தோன்றிய பொழுது வயங்கு ஒளி, அதாவது நீரால சூழப்பட்டது. புவி என்பது நீரால சூழப்பட்டது. வையகம், வயங்கு ஒளி நீர், கையகல், அது படிப்படியாக அந்த நீர் வற்றி கொண்டு போக அங்கே கல் தோன்றும். நாங்கள் அந்த ஜியோமோபாலஜி என்ற பாடம் இருக்கின்றது, அங்கு பாறைகள் தண்டபாட்டில் தோறும். இந்த தோன்றுகின்ற பாறைகள் கனகாலம் எடுக்கும் மண்ணாக மாறுவதற்கு. அதுதான் டேக்ஸ் த ஓன் டைம். ஜியாலஜியை படித்தால் நீங்களும் யோசிக்கலாம். கல் தோன்றி கோம, மண் தோன்றா காலத்து என்றால் அவ்வளவு ஏன்ஷியன்ட் பீரியட், அதுதான் அந்த உண்மையான இது. வாளுடன் முன் தோன்றி ஊத்தக்கூடிய என்று இது ஒரு உயர்வு நவிச்சி அணி. இப்ப விண்ணை இடிக்கும் இமயம் சொன்ன உயர்வு நவிச்சியாணி என்றுதான் அதை எடுக்க வேணும். அதாவது மிக பழமையான காலத்துல ரூலிங் பவர், ஆட்சி மொழியும் தமிழர்களும் இருந்திருக்கலாம் என்பது இது ஒரு பாயட்டிக் லைசன்ஸ், ஒரு கவிதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு அனுமதி. ஆகவே இதை உயர்வு நவிச்சி அணியாக கொண்டு அதுல அர்த்தம் இருக்கிறது. அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், பூமியினுடைய நீர் போய் பாறைகள் வந்து அந்த பாறைகள் நீண்ட காலம், அதாவது இப்ப இப்ப நடக்கிற யுகத்துக்கு பேர் ஹொலோசீன். அதுல இருந்து நீங்கள் பார்த்து கொண்டு போனீங்கள் என்றால் ஹொலோசீன், பிளைஸ்டோசீன், பிளியோசீன், மயோசீன், ஒலிகோசீன், இயோசீன், கிரிட்டேசியஸ், ஜுராசிக், ட்ரியாசிக், பர்மியன், கார்டோவிசியன், ஓடோவிசியன், கேம்பிரியன், கேம்பிரியன் காலத்தில் இருந்து அந்த ரொக்குகள் எல்லாம் தோன்றி தோன்றி அழிந்து மண்ணா வருவதற்கு பல மில்லியன் ஆண்டுகள் போயிருக்கிறார். அதற்கிடையிலே இந்த தமிழினத்தையும் புகுத்தோன் என்ற ஒரு ஆசையினாலேதான் இந்த பாட்டு எழுதப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன். மிக அற்புதமான பாட்டு. இதற்கு இணையாக என்னுடைய மொழியை பற்றி பல எனக்கு தெரியும் பலர் இதை நக்கல் என்று நான் சொல்ல வரவில்லை, பலர் இதை குறை கூறியிருக்கிறார்கள். இப்படி என்ன தமிழன் வாழோட நாங்கள் கவிதையை உள்ளுக்குள்ள என்ன கருத்து என்று தான் பார்க்கவும். அதாவது நாங்கள் பழையவர்கள், மிக மூத்த குடிகள், ஒரு காலத்திலே நாட்டை ஆண்டிருக்கலாம். அந்த கருத்துல தான் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் அர்த்தம் இருக்குது. அதாவது கல் எடுத்த உடனே தோன்றினாலும் மண் அதற்குள்ளே இனம் தோன்றிவிடும். அதுதான் நான் இந்த ரேசை பற்றி படிச்சிருக்கிறேன். மனித இனம் தோன்றி வளர்ந்த வரலாறு, பீக்கிங் மேன், ஆப்பிரிக்கன் மேன் என்று சொல்லி கணக்கு எல்லாம் படிச்சு நான் நியாண்டதால் மேன், அவர்களெல்லாம் இந்தியாவுக்குள்ளால வந்துதான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள். இது மிகவும் வியப்பானது. அதனாலதான் இந்த ஏன்ஷன் மூத்த குடிகளாக தமிழர்கள் வந்ததுக்கு காரணம் அந்த பழைய இடப்பெயர்ச்சி, மனித இனம் தோன்றி அங்கு போகணும். ஓகே, இது பெரிய ஒரு வரலாறு நீண்ட காலம்.
என்னுடைய முத்துமணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இன்றைக்கு ஒரு அற்புதமான உரையை கேட்கக்கூடியதா இருந்தது, எங்களுடைய சிந்தனையே கிளறக்கூடிய பேச்சா இருந்தது. எத்தனையோ புதிய புதிய சொற்கள் சண்டித்தனத்தை கூட கொண்டு விட்டேன் மறக்கிறார். அவர் சொன்ன அவ்வளவு தோரணது கூட நல்ல தோரணத்து, இந்த கூடாத நிகழ்ச்சிகளுக்கு தோரணம் மேலையும் மற்ற கீழையும் மற்ற பக்கம் மேலே அது கூட அங்க இருக்கான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். மற்றவர்களும் தங்களுடைய கருத்தை கூறுவார்கள். மிக நன்றி நன்றி கௌசி. அதிகாலையில இப்படி ஒரு பேச்சை கேட்பதற்கு சொவிக்கு இல்லாத சொல்றது வயிற்று நன்றி. இப்ப அடுத்ததாக இணைந்து கொள்ள போறார் அவருக்கு. அவர் இப்பதான் தற்பொழுதுதான் இந்தோனேஷியாவுக்கு போய் தன்னுடைய புகையிலை மறுப்பு சங்கத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்திருக்கிறார். அவர் தான் டாக்டர் கலைவேந்தர். அவர் இப்போது இணைந்து கொள்றார், அவருடைய கருத்தை கேட்போம். மிக்க மகிழ்ச்சி. தெளிவா இருக்கா என்னோட குரல்? தெளிவா இருக்கா? நல்ல தெளிவா இருக்குது. திருப்பி கேட்க தேவையில்லை, நல்ல தெளிவா இருக்கு. முதற்கண் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இங்கு வடிவமைத்த நமது ஜெர்மனி இலக்கிய மாலை கௌசி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது. வந்து தமிழர்களுடைய மரபையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நம்முடைய வரலாற்றையும் தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு நிகழ்ச்சி. உண்மையில 5-8 மணி வரை எனக்கு மருத்துவ பணி இருந்தது, அதனால இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரற மாதிரி இல்லை. ஆனால் இறைவனுடைய அருளால 8-10 தள்ளிப்போச்சு இந்திய நேரப்படி. அதனால் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கி. முத்துமணி ஐயா அவர்களுடைய அந்த உரையை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புன்றது ஒரு பக்கம். எத்தனை விஷயங்கள் ஒரு இந்தோனேஷியா ஒரு புத்தகத்தை 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை படிச்ச ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது. முதல்ல அவருக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் சொல்றேன். 1 வாரத்துக்கு முன்னாடிதான் அந்த இந்தோனேஷியா மண்டியில் என்னுடைய காரை பதித்து விட்டுவார். நிறைய செய்திகள் அவர் பேசுறத பத்தி நான் பேசுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் தேவை. ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் 5 மணித்துறைகளில் முடிக்கிறேன். எனக்கு மருத்துவ பணியை நான் அழைக்குது, இங்கே நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. ஒரு பாட்டு, நிறைய பேர் நம்மளுடைய தமிழுடைய பாரம்பரியத்தை பத்தி அந்த புறம அந்த பாட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பாட்டு, அயல் நாடுகள்ல நம்ம எந்த அளவுக்கு கால் பதிச்சு வாழ்ந்திருக்கோன்றத நம்மளுடைய கவிஞன் ஒருத்தர் எழுதியிருக்கான். அதை சொல்லிட்டு 1-2 வார்த்தைகள் சொல்லி எனக்கு உரையை நான் முடிச்சிடுறேன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஒங்கும் நகராக்கி நாடென்று வாழ்ந்த பெருமை பெற்றானவர். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நானிலமாக பிரித்து ஆண்ட நாகரீகம் அறிந்தனர். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடிபுரித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுவர பண்டங்கள் பல ஏற்றி கண்டங்கள் பல சுற்றி களமேறு மாநிலத்தை மனமேறி செய்து வந்தவர் தான். அஞ்சாமை மிக்க வந்தான், சான்றோர்கள் எஞ்சி அண்ணுவதை அஞ்சி அகற்றிடுவான்னு முடியரசன் ஒரு கவிஞர் எழுதிட்டார். அப்படி இந்த தமிழினம் காலம் காலமாக பல்வேறு விதமான விஷயங்களை கடல் கடந்து வாழ்ந்திருக்கு. இதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தைகள் நான் ரொம்ப ரசிச்சேன். அதை ஒரு அகராதியாவே அவங்க போடக்கூடியதா அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மையில் தமிழ் தெரிஞ்சிருந்தா நீங்க உலகம் ஃபுல்லா சுத்தலாம். ஏன்னா தமிழுடைய தாக்கம் இல்லாம உலகத்துல எந்த மொழியும் இல்லை. ஏன்னா உலகத்துல எல்லா மக்களுக்கும் தாய்மொழி இருக்கு. ஆனா அந்த தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம்ம தமிழ் மொழி தான். அதனால நம்ம எந்த மொழி கத்துக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. உதாரணத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி இங்க சமஸ்கிருத தினம் என்று கொண்டாடப்பட்டுச்சு. அது சிறப்பு விருந்தினராக நான் அழைக்கப்பட்டேன். நம்ம எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துற, சரளமா பயன்படுத்துற அந்த சரளம் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல இருக்கு. ரொம்ப கடினமா நம்ம உணர்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடினம் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல இருக்கு. இப்படி எல்லா மொழியிலும் கலந்திருக்கு. அது இந்தோனேஷியா மீதி வளர்க்கிறாங்க. சோ அது மாதிரி நிறைய தகவல்களை அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அந்த துவாரண வாயில், அந்த இந்தோனேஷியால நான் பயணம் செய்யும் பொழுது அந்த மேடான் என்ற நகரத்தோட பேரே மேடான ஒரு நகரம், அதனால்தான் அதுக்கு மேடான் பேர் வந்தது. இந்துக்கள் நேசித்த தேசம், அதனால்தான் இந்தோனேஷியன்னு பேர் வந்தது. பாருங்க, தேசத்தோட பேரே இந்துக்கள் நேசித்த தேசம். இன்னைக்கு உலகத்தில் 4வது மக்கள் தொகை கொண்ட நாடு, நிறைய முஸ்லிம் மக்கள் வாழும் நாடுன்னு நிறைய அதுக்கு பெருமைகள் இருந்தாலும் அது இந்துக்கள் நேசித்த தேசம். குறிப்பாக தமிழகத்திலிருந்து போன இந்துக்கள் இப்படி. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, அவங்க முஸ்லீம் மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் இன்னைக்கும் அந்த பாரம்பரியம் தொடருதுன்னு அதை நான் கண் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தேசம், நல்ல மக்கள், கொஞ்சம் இன்னும் அவர்கள் அறிவில் பின்தங்கி இருக்காரு. முத்துமணி ஐயா போல தமிழராக இருந்து அங்க அறிவில் நிலைநாட்டியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த தேசத்தில் அந்த மத காரணமாக, மதத்து நம்பிக்கை காரணமாக கொஞ்சம் இன்னும் வெளி உலக தொடர்பு இல்லாம இருக்காங்க. அதையும் அங்க பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல சாக்லேட் கொடுங்கன்னு நான் கேட்டேன், மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு. இந்திய மக்களுக்கு சாக்லேட்னா கூட தெரியாதவங்க வந்து இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் அறிவில் பின்தங்கி இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வம்சத்திலிருந்து, தமிழ் வம்சத்திலிருந்து அங்க போய் கால் பதித்தவங்க தான் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க.
இன்ஃபேக்ட் அது இந்தோனேஷியா என்பது ஒரு முஸ்லீம் தேசமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இயற்கையில் சூழ்ந்த தேசம். ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சிடறேன் என்னுடைய உரையை. துமணி ஐயா அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான அற்புதமான கருத்து. ராஜேந்திர சோழன் அந்த தோரண வாயில அந்த படைத்தளபதி பொண்ணு வந்து பரிசளிச்சான். பொதுவா ஒரு படைத்தளபதி போய் பரிசளிச்சா அங்க இருக்கிற ஒரு பொண்ணோ வைரத்தை தூக்கிட்டு வருவான். நம்மளால பாருங்க, நம்ம தமிழனுடைய மாண்பை பாருங்க. நம்ம ஊர்ல இது மாதிரி ஒரு தோரணம் இல்லையான்னு இந்த தோரணத்தையே தூக்கிட்டு வந்துருவோம்னு அதை அப்படியே பெயர்த்து எடுத்துட்டு வந்து கப்பலில் வைத்து ராஜேந்திர சோழனுக்கு பரிசளிச்ச கதைய ஐயாவும் சொன்னாங்க. அங்க நடந்த ஒரு கருத்தரங்கத்திலே நம்ம கேட்கிறேன். அதே போலவே பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்பையார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க அடுத்த முறை ராஜேந்திர சோழனுடைய அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போனா அதை நீங்க பாக்கணும். வெளிப்பக்கம் வெளிப்பிரகாரத்துல சுத்தி வரும்பொழுது ஒரு நடராஜ ஸ்தலம் இருக்கும். அதுக்கு கீழே பல உருவங்கள் இருக்கும். அதுல ஒரு உருவம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பெண் உருவம், சற்று பேய் உருவம் மாதிரி இருக்கும். அது பேய் உருவம் எடுத்த காரைக்கால் அம்மையோரோட வடிவம் என்பதை அங்க ஆதாரபூர்வமா நிரூபிக்கக்கூடிய ஒரு கருத்தரங்களை நான் பார்க்கிறேன். சோ அப்படி அது அது இந்தோனேஷியாவிலும் இருக்கு, தாய்லாந்துல இருக்கு. எங்கெங்கெல்லாம் சோழர்கள் போனாங்களோ அங்கெல்லாம் ஒரு கேள்வி முத்துமணி அவர்கிட்ட கேட்கிறேன். சொல்லிட்டு முத்துமணி அவர்களுக்கு ஒரு கேள்வி கேள்வி மன்னிப்போம். நான் திரும்பவும் என்னென்றால், இந்த இந்தோனேஷியாவில தமிழர்கள் காலங்காலமாக வந்திருக்கிறாங்க எல்லாம் சொல்றீங்க. அங்க இருக்கிறாங்க, பேர் மாறி போயிருக்கிறாங்க, மதம் மாறி போயிருக்கிறாங்க, ஆனால் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. சரி, அதெல்லாம் அதிகமான காலங்களுக்கு முதல். இப்ப கடந்த 20 வருஷங்களாக 30 வருஷங்களாக அங்க நீங்களும் உங்களை போன்ற பலரும் அங்க இருக்கிறீர்கள் என்று சொல்றீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு அங்க இந்தோனேஷியாவில குடியுரிமை கிடைக்குமா? உங்களுடைய பிள்ளைகள குழந்தைகளுக்கும் குடியுரிமை கிடைக்குமா? அல்லது வேலை முடிந்து நீங்கள் திரும்பவும் உங்களுடைய நாட்டுக்கு வர வேணும் என்று இருக்கா? நன்றி 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 ஐயா. இப்ப நம்ம எல்லாம் அப்படின்னா எக்ஸ்பேட்ரியேட், அந்த திறமைக்காக வந்து வேலை பார்த்துட்டு போறவங்க. இங்க எங்களை மாதிரி வந்தவங்க நிறைய பேர் குடியுரிமை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி குடியுரிமை நம்ம நாங்கள்லாம் வேண்டல. ஏன்னு கேட்டா என்ன இருந்தாலும் நம்ம சொத்து சோகங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பாரதத்துல இருக்கிறாங்க, தாயகத்துல இருக்கிறாங்க. நம்பர் ஒன். இரண்டாவது, அந்த காலத்துல வந்து கப்பல வந்து இப்ப நீங்க ஆஸ்திரேலியா இருந்து குடிமையறனா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. இங்க வந்து இப்ப தொழில் தொடங்கினோம்னாலும் உண்டு. இப்ப நானே ஒரு தொழில் இங்க என்னோட நண்பர்கள் சொந்த தொழில் ஆரம்பிச்சவங்க குடியுரிமை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். எங்களை மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு பணிபுரி நிமித்தம் வரவங்களுக்கு வெளியில ஃபாரின் இந்தியன் பாஸ்போர்ட் காமிச்சா தான் மரியாதை. அப்பதான் டாலர்ல சம்பளம் கிடைக்கும். அதாவது குடியுரிமை உங்களை உதாரணமா உங்களை எடுத்துக்கொண்டா முடியும், விரும்புறீங்க, நீங்க வேலை செய்யறீங்க, விரும்புறீங்க, எடுக்க முடியுமா? அல்லது அது முடியும் கொள்கை வந்து பஞ்சசீலம். நேரு, அதாவது அந்த காலத்துல நேரு சுகர்ணோ மார்ஷல் டிட்டோ ஒரு செட்டு. அப்ப அவங்க நேரு வந்து இங்க பள்ளி திறந்து வச்சிருக்காரு அப்போ பாண்டுங்கிற ஊர்ல. அதுக்கு பேரே ஆசியன் ஆப்பிரிக்கன் ஸ்ட்ரீட் இருக்குது. இது அது இந்தியாவில இருந்து பஞ்சசீலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாட்டுடைய கொள்கைய பஞ்சசீல கொள்கை. அதே மாதிரி நம்ம இந்தியா மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறது, அந்த கொள்கை இங்க இருக்குது. அது ரொம்ப கடைபிடிக்கிறாங்க. அதனால வந்து எடுத்துக்க முடியும். தொழில் தொடங்கினோம்னா நம்மளுக்கு அதுல அர்த்தம் இருக்குது. பணி நிமித்தமா வரவங்க போகவர இருக்கிறது நல்லது. நம்மளுக்கு 40 வருஷம் ஆக போது இருந்தா கூட என்ன முடியாது. இப்ப இது இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவர் சிவாஜி ராஜான்றவர் இருக்கிறார். அவர் இந்தோனேஷியா பிரஜை, குடியுரிமை இந்த நாட்டில் இருக்கிறவர். அவரு நம்ம இந்தோனேஷியா சார்பாக வந்து என்ன சொல்றது, ஐநா சபை வரைக்கும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணவர். அவர் அவர்களுக்கு அவங்களுக்கு பேச வைக்க சொன்னா அவங்க சொல்லுவாங்க என்னை விட இந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் ரொம்ப. இதுதான் வேற ஒண்ணு. சரியா, ரொம்ப நன்றி. இப்ப இந்த இப்ப அடுத்தது வந்து நான் டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்களை அழைக்கிறேன். அவர் இப்ப இந்த டான்ஸுக்கும் சேர்த்து அவ இப்ப தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். வணக்கம். சொல்லுங்க, நீங்க அழகிய அழகியலை பற்றி நிறைய கேட்டிக்கிற நீங்க மற்றவங்களுக்கு அழகியல் ரீதியா இந்த கலைத்துவம். அவர் பத்மநாதன் ஐயா சொன்னது போல இந்த கவிதைகள் கவித்துவமான ஒரு ஆர்டிஸ்டிக் லாங்குவேஜ்ல கவிதை வருகின்ற போது எங்களுக்கு உள்ளர்த்தங்கள், குறிப்பால் உணர்த்தப்படுகிற அர்த்தங்கள், இம்ப்ளாய்டு மீனிங்னு நாங்கள் சொல்றது. அதே போல இன்றைக்கு பலரும் வெவ்வேறு விதமான அர்த்தங்களை சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு கூட
மிக பண்டை கால கவிதைகளுக்கு நாங்கள் இன்டர்பிரிட்டேஷன் வியாக்கியானம் கொடுக்கறது மிக சிறப்பாக உள்ளது. என்னன்னு சொன்னா ஒரு கலைப்படைப்பு வந்தாலே அதுக்கு ஒரு ரசனை, திறனாய்வு, விமர்சனம், தீர்ப்பு, ஒரு கிரிட்டிக் ஆஃப் எஸ்தெட்டிக் ஜட்ஜ்மெண்ட், இப்படி எல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டு போறதுதான் இந்த கலையினுடைய உள்ள அர்த்தங்களை வெளிக்கொணர்வதற்குரிய வழி. அப்ப அந்த வகையில் காலமண்ட இந்த கவிதை இவ்வளவு தூரம் இந்த நூற்றாண்டிலையும் அதுக்கு இன்றைய தினம் அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் வந்து மிகவும் அருமையாக இருந்தது. மற்றது அவர் முத்துமணி ஐயாவினுடைய பேச்சு, தென்கிழக்காசிய நாடுகள்ல பொதுவாக இந்த இந்து பண்பாடு, இந்திய பண்பாடு பரவியதை பற்றியும், மற்ற ஸ்ரீ பெரம்பனான், ஸ்ரீ பொராபத்தூர் ஆலயங்களை பற்றிய குறிப்புகளும், பொராபத்தூர் யாவாவில் புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கின்ற சிற்பங்கள் அங்கே மிகுதியாக காணப்படுகிறது. அதே போல பெரம்பனான் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே உள்ள சிவன் கோயில் மிக அழகானது. அப்ப அந்த வகையில எங்களுக்கு சில வேளை சில விடயங்கள் தெரிந்ததாக இருந்தாலும் பல விடயங்கள் தெரியாதவை. அங்கு நடைபெறுகின்ற அந்த ரிச்சுவல்ஸ், திருமண சடங்குகள், கோயில் வழிபாட்டு முறைகள், கோயில்கள்ல காணப்படுகின்ற சிற்பங்கள் என்று அந்த சிற்பத்தினுடைய கலை அழகு, அழகியல் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டது. இந்த நடனம் உண்மையில இசையோடு வருகின்ற போது, அதுவும் தில்லான வர்ற போது இசை இல்லாமல் அதை ரசிக்க முடியாது. இவ்வளவுதான் நடனப்பெண் அதே அந்த எக்ஸ்பிரஷன், முகபாவங்கள், கை அபிநயங்களை காட்டினாலும் எங்களுக்கு வந்து அது இசையோடு வர்ற போதுதான் அதை ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நீங்க திரும்பவும் முயற்சி எடுத்து அதை எப்படியாவது எல்லோருக்கும் ஒரு ஆற்றுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து எங்களுக்கு தந்தமைக்கு நாங்க மிக மிக நன்றி கூற வேண்டும். இவ்வளவு நாளும் நடந்த எங்களுடைய உங்களுடைய இணைய வழி இந்த பன்னாட்டு இலக்கிய சந்திப்பில இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் இந்த தென்கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று, அதே மாதிரி நீங்க அந்த பல்லவர் காலம், சோழர் காலங்களை பற்றி பேசினார்கள், வர்மன் என்ற பெயரிலே முடிகின்ற ஜெயவர்மன், இந்திரவர்மன் இப்படியான பெயர்கள் அந்த பல்லவர் கால பகுதியிலே எவ்வாறு இந்த கலைமரபுகள், இலக்கியம் எல்லாம் தென்கிழக்காசிய நாடுகள்ல, முக்கியமாக இந்தோனேசிய நாடுகள்ல எவ்வாறு பரவியது. இப்ப அதே போல சோழர் காலத்துல இன்னொரு வழிபாட்டு முறையும் அங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. காட் கிங் வர்ஷிப், தேவராஜ வழிபாடு. அரசர்களுக்கு சோழர் காலத்துல அவர்கள் செய்த செயலுக்காக அவர்களுடைய உருவங்களை கோயில்ல வச்சு வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டு முறை இருந்தது. அது தென்கிழக்காசிய நாடுகள்லையும் அத்தகைய ஒரு வழிபாட்டு முறை. அது நாங்கள் தேவராஜ வழிபாடு என்று சொல்லுவோம். அரசர்களை தேவர்களாக அல்லது அரசர்களை கடவுளர்களாக வைத்து வணங்குகின்ற வழிபாட்டு முறைகளும் அங்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. எனவே இது நீண்ட நேரம் பேச முடியாது, பலருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். மிக மிக சிறப்பாக ஒழுங்கு அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறதற்கு கௌசிக்கு முதல்ல எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. வளமை போல நீங்கள் உங்களுடைய ஒரு என்ன விரிவுரைய இங்க தந்துட்டு தான் போவீங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிடுறத என்ன மற்றவங்களும் அதை கேட்க வேணுமென்றதுக்காக. நன்றி கௌசி. பற்றி சொன்னீங்க, அந்த தில்லானா வந்து மிக அதுல பிடிச்ச முடிவுல வந்து மயில் நடனம் செய்யறது போல அபிநயம் மூலம் காட்டியிருந்தா, இது மிக சிறப்பாக இருந்தது, அழகாக. ஒரு நான் நினைக்கிற என்ன பிரச்சனை என்றால், தூரத்துல வச்சு அந்த கேமரா வச்சு அவங்க எடுத்தபடியால சத்தம் சரியான முறையில முகத்தை முகபாவனை எங்களால பார்க்க முடியாம போனது காரணம் அதுதான். கிட்ட வச்சிருந்தா அந்த முகபாவனையும் நாங்க கூடுதலாக ரசிச்சிருக்கலாம். முறை நிகழ்ச்சியில இன்னொரு டான்ஸ் நாங்க கேட்டு பார்ப்போம் ராஜசிவா அவர்களிடம். ஓகே, நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக பேட்ரிசியா
காப்ளூன்றவர் இவர் பிரான்சில் வாழ்கின்ற ஒரு கவிஞர். மிக தன்னுடைய மகனை இராணுவத்துக்கு அனுப்பிவிட்டு கம்பீரமாக இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர்தான் நான் அழைக்கிறேன். அவர் ஒரு விழா ஒன்றுக்கு இப்ப செல்ல இருக்கிறதாலே அவரை அழைக்கிறேன். அதன் பின் நாங்கள் சுவாஜி ராஜா அவர்களை அழைக்கலாம் வந்திருக்கின்றேன். வாங்க பேட்ரிசியா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னை அன்புடன் அழைத்தமைக்கு தோழி கௌசி அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கொள்கிறேன். இந்தோனேஷியா பத்தி ஐயா முத்துமணி மிகவும் சிறப்பாக பேசினார். ரொம்ப ஆர்வமாக நான் கேட்டேன். மகிழ்ச்சி. நீங்கள் நடத்துக்கொண்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். போன நிகழ்ச்சியில் எனக்கு வந்து வாழ்த்து கூற வழி இல்லை, டைம் இல்லை, நான் போயிட்டேன். இப்போது பிரான்ஸ் நாட்டில் 3 நாட்கள் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் செப்டம்பர் கொண்டாட முடியாது, பள்ளியிடம் தொடங்கிவிடும் 2ஆம் தேதி. அதனால் அரசாங்க உத்தரவுப்படி இன்று ஒரு ஒரு கடை வாசப்படியிலும் 1000 தேங்காய் உடைக்கிறார்கள். அது மிகவும் அழகான நிகழ்ச்சி. நீங்கள் யூடியூபில் போட்டு பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டில் பிள்ளையார் சதுர்த்தி என்று வருகிறது. அதற்கு தான் நாங்கள் தயாராகி இருக்கிறோம். நன்றி அம்மா என்னை அழைத்தமைக்கு. ஐயா, நான் வந்து இந்தோனேஷியாவுக்கு 2 முறை சென்றிருக்கிறேன். பாலி தீவுக்கும் சென்றிருக்கிறேன். நான் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த எனக்கு இன்னொருத்தர போனோம்னாக்கா பாலி தீவுக்கு தான் என் வாழ்க்கையில் திருப்பி போகணும்னு ஆசைப்படுகிறேன். எங்களுக்கு பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கிறதோட நாங்க வந்து விசாலாம் எங்களுக்கு தேவையில்லை, எப்படின்றாமும் நாங்கள் போகலாம். அங்கேயே தங்கிட வேண்டும் தான் என் கணவரிடம் கேட்டிருக்கிறேன். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்ட பிறகு ஒரு 3 மாதமாவது அங்கு தங்கி இருக்க வேண்டும், அந்த மக்களோடு இருக்க வேண்டும். ஆனா அந்த சாப்பாடு தான் எனக்கு அவ்வளவு எனக்கு பிடிக்கல. உண்மையை நான் சொல்றேன், தமிழ் சாப்பாடு அங்க எனக்கு அவ்வளவா கிடைக்கல அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஐயா கிட்டயும் நான் கேட்கிறேன், தமிழ் சாப்பாடு அங்க கிடைக்காதா? அது ஒரு முக்கியமானது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்க அடுத்த முறை வரும்போது சொல்லிருங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, தமிழர்கள் கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அடுக்கும்போது சொல்லிருக்க. எல்லாருமே ஒரு குருவா வரலாம். நம்ம வானவையில இருந்து ஒரு டூர் கிளப்பி கொண்டு வரலாம். முக்கியமா மத்திய ஜாவாவுக்கும் பாலிக்கும் போகலாம். ஆமா, எங்க கம்பன் கழகத்தம் பிரான்ஸ்ல இருந்து ஒரு குரூப் வந்தார்கள் என்று நினைக்கிறேன். இப்போதான் வந்தார்கள். என் ஆசிரியர் தான் அழைத்து கொண்டு வந்தார். அடுத்த முறை நீங்க முதலே சொல்லிடுங்க, நம்ம தமிழ் சங்கம் மூலமாவும் ஏற்பாடு பண்ண முடியும், நண்பர்கள் மூலமாவும் ஏற்பாடு, எங்களால என்ன செய்ய முடியுமோ உங்களை வரவேற்க தயாரா இருக்கிறோம். அனைவரையும் மகிழ்ச்சி. நாங்கள் வந்து கம்பன் கழகத்தின் உறுப்பினர்கள். அங்க பிரான்ஸ் நாட்டின் கம்பன் கழகத்தின் கம்பன் கழகம் பிரான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பகுதி யானையை பார்த்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க முழுசா வந்து சொல்ற மாதிரி சுமத்ரா, ஜாவா, பாலி ஒவ்வொரு இடமும் பார்க்கலாம். முக்கியமான இடங்களை மட்டும் அடுத்த முறை நீங்க சொல்லுங்க, நீங்க ஏற்பாடு பண்ணலாம். என்ன முக்கியமா அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு என்னன்னு செய்யலாம் கொடுக்கறேன்னா. சரியா? நன்றி நன்றி நன்றி. நான் சொல்கிறேன், மிக மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அங்க உண்மையாவே நான் நன்றி சொல்லணும், அங்க புட்டு கிடைச்சது. அதுதான் அடிக்கடி வாங்கி நாங்க சாப்பிட்டோம். ரொம்ப அழகாக அழகா டப்பால போட்டு குடுக்கறாங்க. அது எப்போ போனாலும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி வந்து சீர்பொருட்கள் நான் சொன்னீங்க, கல்யாணம் பத்தி சொன்னீங்க, தண்டியர் சொன்னீங்க, எல்லாமே சிறப்பாக இருந்தது. மல்லிகை பூவும் வெற்றிடை பார்த்து அங்க நிறைய கிடைக்குது. நான் பார்த்தேன், மகிழ்ச்சியா இருந்தது. அதெல்லாம் அங்க பிரான்ஸ் நாட்டில் கிடைக்காது. அதனால்தான் அந்த ஊர் சூழ்நிலையும் தட்பவெட்ப நிலையும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஒன்றி பதில் கொடுங்கல்லையா. மக்கள் எல்லாம் தலையில வந்து ஒரு டப்பா போல எடுத்துட்டு வராங்க, கோயிலுக்கு மேல போறாங்க, திருப்பி எடுத்துட்டு வராங்க வேண்டிட்டு. அது அது வந்து ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்ப குரூப் ஃபேமிலியோட வந்தாங்கன்னு அவங்க குரூப் போட்டோ எடுத்துட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் அவங்க கூட எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன தான் சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, பாலி மட்டும் இந்துக்களுடைய கலாச்சாரம், இந்தோனேஷியா முழுவதும் அது கிடையாது. பாலி, அதுக்கு பேரே பாலி இண்டோஸ். நம்ம ஊர்ல நீங்க என்ன இப்ப கிராமங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த முளைப்பாரின்னு போடுவாங்க. இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடி மாதத்துல நடக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு, அதாவது தமிழருடைய வழிபாடு முறையே அம்மனை வழிபடுறதுதான். இந்த சிவன், பார்வதி, விஷ்ணு மத்தெல்லாம் அப்புறம்
திணிக்கப்பட்டதோ திணிக்கப்பட்டதோ உருவாக்கப்பட்டதோ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் நமக்கு தேவையில்லை. தமிழர்களுடைய கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து அந்த நடுகள் பல கும்பு வணங்குறதும், அடுத்து வந்துட்டு நம்ம பெண் தெய்வங்களை வணங்குறதும் உண்டு. இந்த பெண் தெய்வங்களை வணங்குற இளைஞர்களோட நீங்க பார்க்கலாம். அந்த முளைப்பாரி முளைப்பாரியும் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, தென்னம்பாலை பூக்குது பாருங்க. தென்னம்பாலையை பூக்குறத வந்து கரகத்துல வச்சு, கரகம் அப்படின்னாலே ஒரு குளத்துல நீரை வச்சு, மஞ்சள் நீரை வச்சு அதுக்குள்ள வந்து இந்த பாலைனா அந்த பூ விடுறது, அதை வச்சு அல்லது புதிதா வளரக்கூடிய செடிகள், அதாவது மொச்சை அந்த பயிறு வகைகள் மொச்சை, அதை கொண்டு வந்து நீர்ல அமுக்குவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பழக்கம், இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதே பழக்கம் தான் அங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்கும், அதாவது ஒரு கோவில் இருக்கும், தெய்வம் இல்ல கோயில் இருக்கும். அவங்க வந்து வழிபடுவாங்க. அதனால காலையில எந்திரிச்சோடனே அவங்க முக்கியமான வேலை, அது குரூப் அவங்க தலையில கொண்டு அதுக்கு என்னென்ன வேணுமோ, அந்த அந்த தெய்வத்துக்கும் அந்த முன்னோர்களுக்கும் என்ன கொடுக்கணுமோ, வாசனை பொருள்கள், அவங்க கிட்ட புகையிலையோ வெற்றிலையோ பழங்களோ உணவோ எல்லாத்தையும் எடுத்து போய் அங்க வச்சுட்டு வருவாங்க. அது வந்து ஒரு ரெகுலராவே நடந்துட்டு இருக்கு. அதுதான் இவன் டூரிசம் டெவலப் பண்ணி ஒரு ஒரு வேடிக்கை பொருளா ஆக்கிட்டாங்க இப்போ. அதனால பாலிக்கு வரவங்கள அதை வேடிக்கை பாக்குற மாதிரி கவர்மெண்டே அதை ஆதரிச்சு, அந்த பாலி மட்டும் தான் இருக்கு, நீங்க பாலியை விட்டு வெளியே வந்து அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதுதான் இது நம்மளுடைய கலாச்சாரம், இந்துக்களுடைய கலாச்சாரம் இன்றைக்கும் மறையாமல் அந்த பாலியில இருக்குது. பட் பாலியில வந்து அந்த வர்ணாசிரமம் இன்னும் இருக்குது. நாலு நாலு வர்ணம் சொல்றோம் இல்லையா, சத்திரிய சூத்ர இது பிரிஸ்ட் அவங்க பிராமண அந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுதான் நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி கேட்டேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி இவர் வந்து தொடர்ந்து இன்னொரு நீங்க சொல்லணும், அதுக்கு நாங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். கௌசி அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். நன்றி கூறி இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க, நான் அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நன்றி வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து கம்பன் வணக்கம். நன்றி வணக்கம். ஓடிப்போய் நான் 1000 தேங்காயுடையங்க எங்களையே மினைச்சு. அடுத்ததாக நான் சுவாகி ராஜா அவர்களே இந்தோனேஷியாவில் அனுப்புகிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். முதற்கண் உயர் திரு முத்துமணி ஐயா அவர்கள் பேசியதை நன்கு புரிந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவங்க சொன்னதுல நிறைய சொன்னது இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு வாழ்த்தம், இது எங்களை எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெர்மனி இலக்கிய மாலை ஐயா சிவாஜி உங்களை பற்றி கண்டிப்பா சொல்லிக்கணும் ஐயா. மன்னிக்கு பேசுங்க, உங்களை பத்தி நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டா செயற்கரிய செயல்கள் செஞ்சிருக்கீங்க. பிரான்ஸ்ல இருந்து, நோர்வேல இருந்து, யூரோப்ல இருந்து நிறைய பேர் இங்க வரவழைச்சு திருவள்ளுவர் சிலையை நிரூபிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மேடா நகர்ல. அதை கண்டிப்பா பத்தி கொஞ்சம் மற்ற இருக்கவங்க எல்லாருமே சொல்லலாம். இல்ல நானும் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க நீங்க பேசணும், உங்களை பத்தி சொல்றதா தெரியும். உலக தமிழ் சிறகம்னு பிரான்ஸ்ல முதல்ல போன வருஷம் பண்ணுது, ரெண்டாவது வருஷம் வந்து இந்தோனேஷியால பண்ணுது. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அங்க அங்கிருந்து வந்து இந்தோனேஷியால தமிழர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நெதர்லாந்துல இருந்து வந்தாங்க, அப்புறம் கனடால இருந்து வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இது ஒரு நல்ல இது உலகத்துக்கே தெரியணுமே, இது ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப பேர் இங்க வந்து பார்த்து இங்கேயும் இவ்வளவு நாளா தமிழங்க இருந்திருக்காங்கன்னு ஒரு அர்த்தத்துல நம்ம வந்து வரவழைச்சு இங்கேயே பண்ணிடலாம ரெண்டாவது உலக தமிழ் சிறகம்னு அந்த மாதிரி வந்து எங்களை கேட்டு எல்லாமே எப்படி நாங்க அங்க வரோம், நாங்க இரு கரம் கூப்பி அவங்களை வரவழைச்சோம். அதனால அந்த ஒரு 3-4 நாங்க வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து இந்த போன வாரம் தான் முடிஞ்சது, அது மெடான் நகரில். அது 3வது அது சுரபாயா ஐயா மெடான் 3வது பெரிய நகரம் இந்தோனேஷியாவில இருக்கிறது. 17,000 தீவுகளுடன் நிறைய 1000 தீவுகள், பல 1000 தீவுகள் வந்து பேரும் கிடையாது, ஆனா அவ்வளவு தீவுகள் இருக்கு. சோ அவர் ஐயா சொன்னது, சோ அந்த தருணத்துல வந்து நம்ம வந்து இந்த லட்சுமி நாராயணன் புதுச்சேரியில இருந்து ஒரு மினிஸ்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 80 பேர்ல வந்து 16 நாட்டுல இருந்து அது வந்து நிறைய குவைட் யுனைடெட் அரப் எமிரேட் இவங்க எல்லாம் கூட வந்திருந்தாங்க. ஆனா இது 80 பேர் வந்து எல்லாம் 2-3 அங்க இது இலக்கிய
இது தமிழ் மொழி, இது கலாச்சாரம், இதெல்லாம் பத்தி பேசி எல்லாம் நல்ல சந்தோஷத்தோட எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்க திரும்பிட்டாங்க. அந்த சமயத்துல தான் ராஜேந்திர சோழன் அந்த இது குதிரையில வரும் பெரிய படத்தை வந்து அங்க நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவங்களோட சரித்திரத்தெல்லாம் சொல்லி அவர் வந்து இங்க இது இந்து தர்மா ஒரு அசோசியேஷன் இருக்கு அவங்க கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த மூணு டன் உள்ள இந்த கருங்கல் அது வந்து இது நம்ம தமிழ்நாட்டில இருந்து திருவள்ளுவர் சிலையை கொண்டு வந்தாங்க. அது நம்ம இந்தோனேஷியாவில் இப்போ முதல் சிறு திருவள்ளுவர் சிலை நம்ம மேடான்ல இருக்கு. ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு அந்த பெரிய கோயில். அந்த கோயில்ல வந்து நம்ம முருகர் இது அம்மன் கோயில். ஆனா பக்கத்திலேயே முருகர் வந்து ரெண்டாவது இது மலேசியாவுக்கு அப்புறம் ரெண்டாவது முருகர் நம்ம 18 மீட்டர்ல உயரத்துல நீங்க கூகுள் போட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும். அது நீங்க இப்ப சேலத்துல முதல்ல வந்ததுனால சேலம் முதலிடம் உலகத்திலே, ரெண்டாவது வந்து மலேசியா, அதுக்கப்புறம் தான் நாங்க மூணாவது. ஆனா இந்தோனேஷியாவிலேயே வந்து நாங்க வந்து முதலிடம் இந்த சிலைக்காக இந்த 18 மீட்டர் உயரத்தாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துலதான் இந்த நம்ம திருவள்ளுவர் சிலையை கொண்டாந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு அழகா பண்ணிருக்காங்க. சோ அது இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு அந்த தமிழ் திரகம் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம நாங்க சொல்றோம் என்ன இது நிறைய பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப நேரம் எல்லாரும் பேசணும், சில பேர் பேசிட்டாங்க. ஆக நான் கொஞ்சம் அது சுருக்கமா அப்படி சொல்றேன் ஐயா கேட்டதுக்காக. சோ முத்துமணி ஐயா அவங்க வந்து சுரபாயான்னு சொன்னாங்க. சுரபாயானா சுறான்னா அது மீன் தான், அது அவங்களும் அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஆனா அவங்களுக்கு நேரம் சுறா வந்து அது மீன், பயா வந்து பயம் அப்படின்னு வந்து கொஞ்சம் பயம், அந்த முதலைய பார்த்தா கொஞ்சம் பயம்னு. அது சுறா பயா வந்து மீனும் முதலையும் அந்த சிம்போல், அது சிம்போலிசம் மாதிரி அது அந்த அந்த ஊருக்கு அந்த மாதிரி பேர் வந்தது. அது இதுலயே பாத்துக்கலாம் நம்ம வந்து தமிழ்ல அந்த சுறான்னு அது தமிழ் வார்த்தை சுறா மீன், அவங்களுக்கும் சுறான்னு சொன்னா அது மீன் தான் அர்த்தம் அப்படி இருக்கு. சோ இது கொஞ்சம் அவங்க சுறாபயாளுக்கு வந்ததுனால அது அவங்களுக்கு நான் கொஞ்சம் அடிஷனலா நான் கொஞ்சம் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்தியா பத்தி சொன்னாங்க. அப்புறம் இந்தியா இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் வந்து அந்த இந்தியா இந்தோனேஷியாக்குள்ள இந்தியாவை பார்க்கலாம், INDIAN அப்படி அந்த நெருக்கத்துல வந்து ஐயா டாக்டர் கலைவேந்தன் அவங்க வந்து இந்தோனேஷியா பத்தி சொன்னாங்க, இந்து நேசம்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு அர்த்தத்துல இருக்கு, எல்லாம் பல பல அர்த்தங்கள்ல அது அதுவும் ஒண்ணு இந்து நேசம். அப்புறம் இந்த மைதான்னு சொன்னாங்க, ஐயா கூட சொன்னாங்க மைதான் மைதானம்னு, அதே வார்த்தை தான் மைதானத்துல இருந்துதான் அந்த அப்படி இந்த நெருக்கங்கள் நிறைய இருக்குது. சோ அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு நேரம் பத்தாது, ஐயாவுக்கு முத்துமணி ஐயாவுக்கு நேரம் பத்தாது, அவங்களுக்கு நிறைய அவங்க பார்த்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க நிறைய பேசணும். அது கட்டாயமா நேரம் இருந்தா அவங்க கட்டாயம் மறுபடியும் பேசுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நான் இதுக்கு நான் எடிஷனலா கொஞ்சம் கொடுக்குறேன். ஏன்னா நேரம் பார்த்து இப்போ ஒரு 2 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் பேசுறதுக்கு இருக்கு. சோ அது வந்து நம்ம இந்தோனேஷியா இது தமிழ் ஸ்ரீலங்கன் வந்து நம்ம இந்தோனேஷியால இருக்காங்க, சொன்னது அவங்க சொன்னது சரிதான். அவங்க 400 கிட்டத்தட்ட 400-500 பேர் இன்னும் இருக்காங்க, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த UNHCR இருந்து அவங்களுக்கு இது ஸ்கிரீன் இன் ஸ்கிரீன் அவுட் அந்த மாதிரி ப்ரோசஸ் மூலமா அது வருஷ கணக்கு ஆகுது, இன்னும் இருக்கிறாங்க. ஆனா சில பேரு நம்ம தமிழவங்க இந்தோனேஷியா தமிழவங்க திருமணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்காங்க, அவங்க இந்த நாடு புடிச்சு போனாலும் அது அவங்க இருக்கலாம். அது அந்தந்த மைதான் போனா நிறைய பாத்துக்கலாம், அவங்க நல்ல தமிழ் மொழி எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க, வேற நல்ல பிள்ளைங்கெல்லாம் வீட்லயே தமிழ் பேசுது, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு இது மைதான்ல போனாங்கன்னா கட்டாயமா நீங்க பாக்கலாம், அவங்களும் இருக்காங்க. சோ அந்த கணேசர் இது இந்தியாவில பணம் இந்த காசு உலை அதுல வந்து சாமி படமே இருக்காது. ஆனா வந்து இந்தோனேஷியன் நம்ம இந்தோனேஷியன் இது பேங்க் நோட்ல காசு உலையில இந்த கணேசர் படம் இருந்தது. அது கேட்டதுக்கு என்னன்னாக்கா நாங்க இந்த அந்த ஒரு 15 வருஷம் கூட இருக்கும் அது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டத்துல அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால ரொம்ப கடினமான இருந்ததுனால அவங்க வந்து இந்த படத்தை போட்டாங்க. இந்த கணேசர் வந்து இவங்க வந்து பாதைய
எங்களுக்கு பேரளவுக்கு நல்ல வெளிச்சமாக பாதையை காமிக்கணும், இந்த இக்கோனமியில வந்து முன்னேறணும், இது வந்து இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம நீந்தி பின்னால தள்ளிட்டு முன்னுக்கு வரணும்னு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல இந்த கணேசர் படத்தை வந்து இந்த 20,000 ரூபியா எங்க நாட்டுக்கு பணம் பேசு ரூபின்னு சொன்னா நீங்க இந்தியாவில சொல்லுவீங்க இந்தோனேஷியால ரூபியா அப்படின்னு அந்த காசூரியில இந்த கணேசர் அந்த இது அவரோட இது படங்கள் வந்தது. சோ இது வந்து இது நடந்திருக்குது. சோ இப்ப வந்து திருக்குறள் எடுத்துக்கிட்டாக்கா இப்ப திருக்குறள் இந்தோனேஷியா பாஷையில நாங்க பண்ணிருக்கோம் ஒரு 12 வருஷமாவது. அது வந்து ஒரு 1000 பக்கம் இருக்கும், அது அதுவும் இருக்கு. சோ இந்தோனேஷியா பாஷையில பண்ணது இது திருக்குறள். கட்டாயமா நீங்க இந்தோனேஷியா வந்தா நம்ம இருக்கு பாக்கலாம். அது 1000 பேஜ் இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு திக்கான புத்தகம் தான் அது இங்க பண்ணிருக்கிறது. சோ அதுவும் நாங்க சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கருடான்னு சொல்லுவாங்க, கருடா பிளைட். நம்ம வந்து இந்தோனேஷியன் இது கேரியர் இந்தியன் பிளைட் கேரியர் இது இந்தோனேஷியன்னா இந்த கருடா கருடன் வந்த வார்த்தையில கருடா என் போட்டு ஒரு கருடா இருக்கு. அப்புறம் அது மியூசிக் பார்த்தா இந்த டங் டூட் சொல்லுவாங்க, அதுவும் இந்தியன் மியூசிக்ல கலந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி நிறைய இருக்கு, நிறைய பேச அவங்களுக்கு நேரம் இருந்தா ஐயா கட்டாயமா அதெல்லாம் பேசுவாங்க. சோ நான் இது கொஞ்சம் அடிஷனலா நான் இப்போ 3ஆம் அலைன்னு சொல்லும் போது நாங்க வந்து வந்தது வந்து 160-200 வருஷம் இருக்கலாம். ஆக இப்போ வந்து மேடான்ல ஒரு ஒரு இது ஒரு அம்மன் கோயில் தான் எங்கேயும் ஐயா சொன்னது மாதிரி அம்மன் கோயில் தான் நிறைய இருக்கு. ஒரு 72 கோயில்கள் இப்ப சுமாத்ராவில் இருக்கு, நார்த் சுமாத்ராவில் இருக்குன்னு சொன்னா அது பாதிக்கு மேல அம்மன் கோயில் தான் அது அப்படின்னு அந்த காலத்துல இருந்து இந்த வழிபாடு முறை அது செட்டி இது நகரத்தார் அவங்க அவருக்கும் தெரியும், அவங்களும் நகரத்தார சேர்ந்தவங்க. சோ அவங்களுக்கு வந்து இது இது அந்த அதுவும் 120-130 வருஷத்துக்கு மேலதான் அதுவும் இப்போ இருக்கு. அதே போலதான் இருக்கு அந்த நகரத்தார். அது வந்து கவர்மெண்டால இது கன்சர்வேஷன் பண்ணி அதே மாதிரி தான் இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அதுவும் நல்லா அழகான ஒரு கோயில். கட்டாயமா நீங்க முருகர் அவங்க பாக்கறதா இருந்தா அது நகரத்தார கோயில் சுப்பிரமணியம் அங்க போய் பார்த்தாக்கா நல்லா அழகா இருக்கும். சோ 72 கோயில்கள்ல இதுவும் பழமையான கோயில் அது, நாங்க தெரிவிச்சுக்கணும். அது அப்படின்னு இருக்கும்போது இந்த 3ஆம் அலையில நாங்க வந்தோம். சில பேர் கேட்டாங்க 45க்கு அப்புறம் வந்து அவங்க கேட்டாங்க, நான் இது சுதந்திரம் அடைந்த பிறகு நீங்க மறுபடியும் போறீங்களா இந்தோனேஷியாவுக்கு, இவ்வளவு நாளா இருந்துட்டு நாங்க சொல்லிட்டோம். சில பேர் போனாங்க, சில பேர் அது உரிமை அது இது அந்த இந்தோனேஷியா குடி உரிமை கிடைத்தது டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்பத்துல இருந்து. சோ அதனால வந்து இது குடியுரிமை சொல்லும் போது நாங்க இங்க பிறந்தாக்கா ஆட்டோமேட்டிக் அப்படி அந்த குடியுரிமை தந்துடுவாங்க அப்படின்னு குடியுரிமை இருக்கு. ஆனா வந்தவங்களுக்கு ஒரு 5 வருஷம் இருந்து அவங்க அப்ளை பண்ணும் போது அதுவும் கட்டாயமா குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது இது வேற வேற விஷயம்லாம் நிறைய ஐயா சொல்லியிருக்காங்க. ஆனா இது நேரம் பார்த்து பேசும்பொழுது இது கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், அது மன்னிக்கவும். அது நிறைய இன்னொரு தருணத்துல நம்ம பேசும்போது கட்டாயமா நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் கேட்டதுக்கு, ரொம்ப நன்றி ஐயாவுக்கு. முத்துமணி ஐயா நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம், வணக்கம். தகவல்கள் மிக்க நன்றி. உங்களை திருப்பி போகலையான்னு அதாவது இந்தோனேஷியால மேடான்ல பிறந்த தமிழர்கள் தமிழ் பேசவே தடுமாறுவாங்க. உங்க ஐயா வந்து இந்த அளவுக்கு பேசுறது பெரிய விஷயம், நம்மளுக்கு வித்தியாசமா தெரியும், ஆனா வந்து இது வந்து பெரிய விஷயம். இங்க இவங்க மத்தியில இந்த அளவுக்கு தமிழ் பேசுறது, அதனாலதான் அவங்க ஐயா வந்து விடாம பேசிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையான. எல்லா தமிழர்களுக்கும் இந்த அளவுக்கு பேச வராது, தமிழ் சரளமா பேசவே வராது, வேற ஒண்ணும் இல்ல. நன்றி அப்பா. ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எங்கெங்க உலகத்துல சுத்திட்டு அப்புறம் கடைசியில நான் வந்து மாநிலக்கிட்டையும் அகத்தியர்கிட்டையும் தான் வந்திருக்கேன். அப்போ நீங்க இன்னைக்கு இந்தோனேஷியா பத்தி அங்க இருக்கிற தமிழ் அந்த இன்ஃபுளுயன்ஸும் அங்க இருக்க தாய் வழிபாடும் அம்மன் வழிபாடும் அதெல்லாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஐயா, ஏன்னா ஆதி தமிழினத்துல இல்லாத ஒரு அசிங்கம் நமக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு.
அதாவது பிறப்பின் அடிப்படையில வேறுபாடு இன்னும் இருக்குதா இந்தோனேஷியா மாதிரி இடத்துல சவுத் ஈஸ்ட் ஏசியால? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க ஐயா. அதாவது நம்ம நம்ம நாட்டுல தொழில் அடிப்படையில ஜாதி வாரியா பிரிச்சது அது வந்து வெள்ளக்கார காலத்துக்கு முன்னாடி அமைதியா அணைந்துதான் போயிருந்திருக்குது. இது பிரிட்டிஷ்காரன் பிரித்தாலும் சூழ்ச்சியினால அதை வந்து ஜாதிய துவேஷம் பண்ணி வளர விட்டு ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு கொண்டு வந்து அதனால அவங்களுக்கு நன்மை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய அரசியல்வாதிகளால் அது இன்னும் தொடர்ந்து மோசமா போய்கிட்டு இருக்கு. வெள்ளக்காரனை விட பிரித்தாலும் சூழ்ச்சி, சாதி சங்கங்கள் அதிகமா குறை கொண்டு வர சொல்லி உற்பத்தி பண்ணி அவங்க மூலமா ஓட் பேங்க் சொல்லக்கூடியமே அந்த வாக்கு வங்கி அரசியல் நடந்துட்டு இருக்குது. இந்த இளவு எதுவுமே இந்த நாட்டுல கிடையாது. பெரிய விஷயம் ஜாதினா என்னன்னு கேட்பாங்க. பெரிய விஷயம் எந்த ஜாதியுமே கிடையாது. ஆனா நீங்க வந்து வர்ணாசிரமம் இருக்குதுன்னு சொன்னீங்க, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க வர்ணாசிரமம் அங்க இருக்குன்னு சொல்லுங்க மட்டும் இல்ல ஐயா, மன்னிக்கிறேன், பாலி தீவுல மட்டும் அந்த இந்துத்துவான்றதுனால அது இன்னைக்கு நம்ம இந்தியாவில் உள்ள இந்து மதத்தினுடைய இது கிடையாது. ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி இந்து மதம் இப்படி இருந்துக்கலாமான்னு யோசிக்க வேண்டியிருக்குது. அந்த வர்ணாசிரமம் அங்கேயும் ஜாதி கிடையாது, அந்த வருணம், அதாவது ஜாதி வேற வர்ணம் வேற. வர்ணாசிரமம் வந்து அந்த வடநாட்டுல வந்து கொண்டு அதாவது 4 வர்ணங்கள் வந்து பிராமணன், பிராமன், சத்திரியன், அந்த அது இருக்குது. அது இருக்குது, அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, மத்த வேலை பார்க்கறவங்க, பிராமீனா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனா பிராமீன் அங்க பன்னிக்கறி சாப்பிடுறான். ஆனா ஜாதி கிடையாது. அதாவது ஜாதின்றது ஒரு பெரிய கொடுமை, அது நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்குது. அந்த ஜாதினா முடிவற்ற அவன் தொழில் ரீதியா அவன் முடிவற்றவன் முடிவெட்டிட்டு இருந்தான். துவைக்கிறவன் மண்ணுதல் வண்ணான்றவன் மண்ணுதல் அப்படின்னா மண்ணா 5 பேரு மண்ணான்னா கழுவுறதுக்கு பேரு மண்ணுதல். அதை வந்து மண்ணான் இந்த தொழில பண்ணது அதுவும் ஜாதியா ஆக்கிட்டாங்க. அதை இன்னும் நம்ம ஆளுங்க புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எதுவுமே இங்க கிடையாது. அதே மாதிரி பெற்றோர்கள் ஏற்பாடு பண்ணி திருமணம் செய்யற பழக்கமும் கிடையாது. அவங்கவுங்க காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த வயசு கொடுமைகளும் கிடையாது. அப்ப எனக்கு இந்தோனேஷியா இப்ப எனக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தான் வடநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து கெடுத்துட்டுச்சு. அதே மாதிரி அது இந்தோனேஷியாவுக்கும் போயிருக்கு. ஆனா அது வந்து கெடுக்கல. அது அந்த ஏன்ஷியன் டைம்ஸ்ல அது என்ன ஒரு கிளாசிபிகேஷன் இருந்ததோ அதே கிளாசிபிகேஷன் தான் இப்பவும் இருக்குது. அதேதான், அதேதான். அது வந்து அதுவும் கூட பாலி மட்டும்தான். இங்க வந்து உலகத்திலேயே பெரிய முஸ்லீம் நாடு, ஆனால் அவர் கலாச்சாரத்துல இந்துக்கள். நன்றி. ஆனால் கமலோட நிறைய இலக்கியங்கள் ஆன்மீகம் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற ஒருவர் தான். முகத்தை காட்டுறாரு இல்ல, காட்டினா நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம். பாப்போம் அடுத்த நிகழ்ச்சியில பாப்போம். இப்ப வந்து அது யாரு, உஷாமா வந்திருக்கிறா? வாங்க உஷாமா. கௌஷிம் மாசம் மாசம் ரொம்ப அழகா நடத்தி கொடுக்குறேன். அவர் ரொம்ப அழகா பேசினார். சிவாஜி ராஜா இந்தோனேஷியா, இந்தோனேஷியால இருந்து என் வீட்டு பக்கத்துல வந்திருந்தாங்க பெங்களூர்ல. ரொம்ப நல்ல மனுஷங்க, ஜாதி மேதம் எதுவும் கிடையாது. அவ்வளவு அன்பா பழகினா. அவளுக்கு இந்தோனேஷியால இருந்து தான் வந்து என் பக்கத்துல இருந்தா, என் பக்கத்து பிளாட்ல இருந்தா அவர். அப்ப அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா. அங்கே இங்க வந்துட்டு திருப்பி அங்க போனா, அங்க ஒரு தகராறு நடந்துச்சு. அப்ப வந்துக்க, அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் போய் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க. ஜாதி மதம் என்ன பண்ணப்போது, ஒண்ணுமே இடையே ஒரே ரத்தம், பிராமணா எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் ஒரே ரத்தம். அவர் சொன்னார் இல்லையா, பிராமண மட்டம் எல்லாம் சாப்பிடறான், அது உண்மைதான். பிராமணருக்கே கெட்ட பேர் எடுக்கிறது பிராமணன்ஸ் தான். ஆனா ரொம்ப அழகா பேசினார், ரொம்ப அழகா நடத்துக்க. மாசத்துக்கு ஒரு தரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌஷி, எனக்கு வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக யாரு ஐயா? என்ன ஐயா? வணக்கம். முத்துமணி சார், வணக்கம். நான் கலப்பிரன். சொல்லுங்க.
ஐயா இவர் வந்து கலப்பிரன் மிகப்பெரிய எழுத்தாளர்மா, தமிழகத்தை சேர்ந்தவர், தஞ்சையை சேர்ந்தவர், எழுத்தாளர். இவர் ஊர் ஊரா சுத்தி எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் அவர் இந்த இந்த சபையில அவர் இணைக்கிறத நான் பெருமை அடைகிறேன். முத்துமணி சாருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். அவரோட யூடியூப் சேனல்ஸும் சரி, இப்போ மே மாசம் இந்தோனேஷியா போகும்போதுதான் சார் எனக்கு அறிமுகம். ஒரு நண்பரோட வீட்டுல காலையில சந்திச்சோம். அங்கிருந்து வெளியில போறேன்னா ஒரு அலுவலகம் போற வரைக்கும் ஒரு அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவரோட இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரம் இருந்ததே அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளவு தகவலை வந்து கொட்டிட்டே இருந்தாரு. நான் சார்ட்ட சொன்ன நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம தனியா மீட் பண்ணுவோம் சார் அப்படின்னு. அவரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க எங்க வீட்டுலதான் ஒரு நைட் தங்குறீங்க அப்படின்னாரு. அப்படி வந்து அவரு அவருக்கு இருக்கக்கூடிய தகவல் ரொம்ப குறிப்பா அவருடைய ஒரு முக்கியமான நூல் ஒண்ணு கொடுத்தாருப்ப, வேர்களை தேடும் விழுதுகள்ல தேவக்கோட்டை நினைவுகள் பத்தி ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஏறக்குறைய ஒரு 500-600 பக்கங்கள் கொண்ட நூல் அது. ரொம்ப முக்கியமாக அந்த பகுதியினுடைய வட்டாரம் சார்ந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்ல போனா அவரு சொந்த பதிப்புல அதை போட்டிருக்காரு. இது வந்து தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு பெரிய பேசு பொருளா வந்து வரவேண்டிய ரொம்ப முக்கியமான நூல். அதை விடவும் அவர் இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய உரை, அன்னைக்கு அவரோட கார்ல போகும்போதே அவர் இந்தோனேஷியா தமிழர்கள் பற்றி அவ்வளவு தகவல் சொன்னாரு. இன்னைக்கு அவர் உரை வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம்னா, இந்த வருஷம் வந்து ஜான் மார்ஷல் வந்து சிந்து சமவெளி நூற்றாண்டை உலகுக்கு அறிவித்த ஆண்டு வந்து நூற்றாண்டு 1924 செப்டம்பர் 20 தான் ஜான் என்னுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிம்லால வச்சு உலகுக்கு அறிவித்த ஆண்டு நூற்றாண்டு. அவர் வந்து அவருக்கு அப்புறம் நடந்த ஆய்வுகள் தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான துறை நோக்கி போயிருக்கு. நீங்க டோனி ஜோசப் உடைய ஏர்லி இந்தியன்ஸ், நம்ம சிவிலைசேஷன், இண்டஸ்ட்ரி வைகை, இது மாதிரியான நூல்கள்லாம் தமிழர்களுடைய பயணம் பத்தி பேசும்போது நீங்க சிந்துல இருக்கிற சிந்துவெளியில் இருக்கிற அந்த பண்பாடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடும் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பழங்குடியினுடைய பண்பாடும் ஒரே லைன்ல இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வை வந்து இன்னைக்கு வைக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு வந்து இந்தோனேஷியால பத்தி அவர் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படிங்கிறாரு இல்லையா. அது வந்து இதனுடைய தொடர்ச்சியா தான் சொல்றது. ரொம்ப குறிப்பா வந்து இந்த ஒரு நேரத்துல முத்துமணி சார் மாதிரியான ஆட்களுடைய இந்தோனேஷியா குறித்தான தரவுகள் வந்து இந்த ஆய்வுத்துறைக்கு பெரிய அளவுல பயன்படும். அதனால அவர் வந்து தொடர்ச்சியா அதை செய்வாரு. நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப விரும்பி அந்த வேலையை செய்யறாரு. விரும்பி செய்யக்கூடிய வேலையை வந்து அவர் தொடர்ந்து செய்யணும். நாங்க அவரை வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்றோம். நான் இந்தோனேஷியாவுக்கு வந்தாலும் அவரை சந்திக்கிறேன், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா அவரை சந்திக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல கூறிக்கொண்டு சார் தொடரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீ அடுத்ததா கேட்கறீங்க ஐயா, கேட்கறீங்களா என்னையா? மிக்க நன்றி, மிக்க நன்றி கலப்புறேன். இருக்கிறேன். முதலில் கௌசிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, இங்கே சிவாஜி ராஜா ஐயா அவர்களும் முத்துமணி ஐயா அவர்களும் எனக்கு சம்மதிகள். என்ன ஆச்சரியம், எனக்கு சம்மதிகள். நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் வீட்டு உங்கள் நாட்டு பெண்ணைத்தான் என் மகனுக்கு, என்னுடைய தம்பி மகனுக்கு நான் மாட்டு பெண்ணாக எடுத்திருக்கிறேன். என்னுடைய மருமகள் இந்தோனேஷிய பெண், அவளோடு நான் சம்மதி வணக்க சம்மந்தி வணக்கம் வணக்கம். என்னுடைய மருமகள் இங்கே துபாயில், நான் இப்போது துபாயில் இருக்கிறேன். என் மகளும் மருமகளும் மகனும் துபாயில் தான் இருக்கிறார்கள். நாங்கள் மொழியளவில் நாங்கள் பேசிக் கொள்வது ஆங்கிலத்தில் தான். ஆனால் அவருக்கு தமிழ் மொழியை மெல்ல மெல்ல நான் கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறார். இன்றைய ஐயா அவர்கள் சரளமாக அழகிய மொழியிலே நல்ல செய்திகளை எங்களுக்கு ஏற்றி வைத்திருக்கிறார். மற்றவர்கள் பேசுவதை விட இவர்கள் ரெண்டு பேரும் பேசுவதிலிருந்து தான் நிறைய செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. இப்பாறு எங்களுடைய தமிழ் மொழி அந்த நாட்டில் பரவி இருக்கிறதோ, அது போல் நமது பண்பாடு கலாச்சார பண்பாடுகளையும் அவர்கள் அங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களிடமும் அந்த பண்பாடு
பரவி இருக்கிறது என்று சொல்லுவது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனெனில் இலங்கையிலும் ஒரு காலத்திலே இஸ்லாமத்தோடு சம்பந்தப்பட, ஏனெனில் நாங்கள் சைவர்கள் இருந்து இலங்கையிலே உள்ள முஸ்லிம்கள் பெரும்பாலும் சைவர்கள் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான். அதனால் அந்த பண்பாடு குறையோடி இருந்தது. அதாவது உதாரணமாக இப்போதும் இருக்கிறது, தாலி கட்டுவதும் இஸ்லாமிய முறை அல்ல. ஆனால் இன்றும் தாலி கட்டி, நானும் தாலி கட்டித்தான் திருமணம் செய்து கொண்டேன். அந்த காலத்திலே கோழிலூராருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், பந்தக்கால் நாட்டுவதெல்லாம் இஸ்லாமிய முறை அல்ல. ஆனால் அந்த காலத்தில் பந்தக்கால் நாட்டுவார்கள். திருமணத்திலே பல விஷயங்கள், பல விஷயங்கள். இப்ப உதாரணமாக சொன்னார்கள் இல்லையா, அந்த பூக்கம்பாளை வைப்பது, மணமகள் மணமகளின் அறையிலே அன்று முதல் நாளே ஒரு செம்பு குடத்தை மிக அழகாக துப்புரவு செய்து புது செம்பு குடத்தில் பூக்கம்பாளை வைக்கிற வழக்கம் இருந்தது. அது எல்லாம் இப்பொழுது மறைந்துவிட்டது. இப்போது இருப்பது தாலி கட்டுவது மட்டும்தான். மற்றொன்று, அந்த மலேசியாவிலே உள்ள முஸ்லிம்கள் கூட இந்த பண்பாட்டு முறையை இன்னும் மறக்காமல் செய்து வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களும் பெரும்பாலும் இந்து சமய இந்து சைவ சமயத்தில் யாரோ பேசுகிறாங்களே, அந்த மத சைவ சமயத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். அதனால் தான் இந்த பூவும் பொட்டு வைக்கும் பழக்கம் இலங்கையில் இப்போது இல்லை, ஆனால் அந்த நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் மிக அழகாக முத்துமணி அவர்கள் சொன்னார்கள். அவர் ஒரு கவிஞர் என்பதனால் அவருடைய மொழியில் அற்புதமாக அழகாக பேசினார். நாங்கள் பேசுவதை விட மிக சிறப்பாக அவருடைய மொழி இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்த உள்ள 30 வருடம் அங்கிருந்தும் அவர் மொழியை மறக்காமல் இன்னும் இன்னும் இளைய தலைமுறை மொழியை எத்தி வைக்கிறார்கள் என்று சொல்லும் போது பெருமையாக இருக்கிறது. ஒரு தமிழன் என்ற வகையிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இவர்களே. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் புலம் சிதறி போனவர்கள், தாங்களும் மொழியை மறந்து தங்கள் சந்ததிக்கும் மொழியை எத்தி வைக்காததனால் அந்த மக்களும் தமிழை மறந்து வாடுகிறார்கள். ஒரு காலத்திலே இன்னும் ஒரு சந்ததி இரண்டு சந்ததி போனால் அவர்கள் இருக்கிடங்களிலே தமிழே இருக்காது என்ற அளவுக்கு ஆகி இருக்கிறது. ஏன் உண்மைக்கு நான் யாரையும் சொல்லவில்லை, என்னையே சொல்லுகிறேன். நான் தமிழில் மிகவும் பற்றுக்கொண்டவன். என்னுடைய மக்கள் தமிழ் படித்து பிறகு ஆங்கிலத்துக்கு தொழில் ரீதியாக மாறுகிறவர்கள். என்னுடைய பேர பிள்ளைகள் ஒருவருக்குமே தமிழ் தெரியாது. இந்த நிலைமை இது வராமல் இருப்பதற்கு இப்போது உள்ள சந்ததியினர்கள், இப்பொழுது வளர்ந்தவர்கள் தங்கள் சந்ததிக்கு தமிழை கடத்துங்கள். தமிழ் கடத்தப்படும் பொழுது அன்பானவர்களே, மிக அருமையான சொற்பொழிவு. இருவரும் சிவாஜி ராஜா ஐயா அவர்களும் முத்துமணி ஐயா அவர்களும் நிறைய செய்திகளை எங்களுக்கு செய்து தந்த எத்தி வைத்தார்கள். கௌசி, நாங்கள் வராமல் இருந்தால் சண்டைக்கு பயத்தில் வந்திருக்கிறேன் என்று வழக்கமாக சொல்லுவேன். நேரத்தையும் விரைவாக தொழுது கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறேன். இப்போதும் ஒரு தொழுகை நேரத்தை விட்டுக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. வழமையாக நடக்கிற நிகழ்ச்சிகளை விட இன்றைய நிகழ்ச்சி சற்று மிக மிக சிறப்பாக அமைந்தது என்று சொல்லுவதில் நான் சொல்லுவது மிகைப்படுத்திய கூற்று அல்ல, நன்றாக இருந்தது. மகள் கவுசிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அதுபோல் முத்துமணி ஐயா அவர்கள் எனது சம்பதிகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தி. ஒரு சிறு ஒரு செய்தி மட்டும் சொல்லி விடுகிறேன். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த தன வணிகர்களான நகரத்தார்கள் காவிரி பூம்பட்டினத்தை விட்டு கடல்கோள் ஆனவுடன் பயந்து வந்து சேர்ந்த இடம் இன்றைய வறட்சி பூமியான ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே தான் அதிகமான இலங்கை வாசிகள் இருக்கிறார்கள். இலங்கைக்கு போக்குவரத்து, எனது பகுதி தொண்டி. தொண்டி என்பது யாழ்ப்பாணத்தில் இருந்து சரியாக 18 கிலோமீட்டர். எங்கள் பகுதியில் இருந்து நீச்சல் அடித்து இலங்கைக்கு வந்துவிட முடியும். அதே போல இந்த இளையாங்குடியில் அதிகமான இஸ்லாத்தவர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இஸ்லாத்தை தழுவியவர்கள். சைவத்தில் இருந்து எனது பகுதியில் அண்ணன் அவர்களை காக்கா காக்கா என்று இஸ்லாம் அழைப்பார்கள். அப்பொழுதுதான் ஏன் காக்கா காக்கா என்று அழைக்கிறார்கள் என்று வியப்புன்றது ஒன்று. அதன் பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் இங்கே இந்தோனேசியா வரும் பொழுது காக்கா என்றால் அண்ணன்,
அண்மன் என்பதை மழை மழை வார்த்தையில் காக்கா என்று கூறுகிறார்கள். இதே வார்த்தையை எங்களுடைய கடற்கரை பகுதி இஸ்லாமியர்கள் இன்றைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், என்றைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் வசிக்கின்ற முஸ்லிம்கள் அனைவருமே நமது தென் தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள், ஆதியில் சைவர்களாக இருந்து இஸ்லாமியவர்கள் ஆனவர்கள் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. இதை செய்தியாக இங்கே பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு, உண்மை உண்மை சொன்னீர்கள், மிகச்சிறப்பு. நாங்கள் இப்போதுமே காக்கா என்றுதான், என்னுடைய மக்கள் ஒருவர் காக்கா தம்பி என்றுதான் சொல்லுவார்கள். முறை இன்னும் வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காக்கா என்பது, காக்கா என்பது அண்ணன், அண்ணன். அதே மாதிரி நம்ம மாமன் என்று சொல்வதை பாமன் என்று சொல்கிறார்கள். மாமன் என்பதை பாமன் என்கிறார்கள். எங்களது பகுதியிலே கள்ளமரகையைச் சேர்ந்தவர்கள் தகப்பனரை ஐயா என்று அழைப்பார்கள், அப்பா என்று அழைக்க மாட்டார்கள். ஐயா இங்கே தகப்பனாரை ஐயா என்றுதான் கூப்பிடுவார்கள். ஐயா என்பது சிற்று வழிவி, ஆயா ஐயா என்று அழைக்கிறார்கள். இது நமது ஊர் ஐயா தான், சுத்தமான தமிழ் இது. நன்றி ஐயா, நன்றி. முத்துமணி ஐயா, தயவு செய்து ஒரு அகராதி செய்வதற்கு முயற்சியுங்கள். அப்போது எனக்கும் அது உதவியா இருக்கும். மருமகள் அனைவரு அனைவர் உதவியோடு, அனைவருடைய ஒத்துழைப்போடு, அருள் ஆசியோடு கண்டிப்பாக இறையருள் நடத்தி தரட்டும் ஐயா. நன்றி. அடுத்ததாக ஜீவலிங்கத்தை அழைக்கிறேன், இலங்கையில் இருந்து. ஜீவலிங்கம், அருமையான நிகழ்ச்சி. யாவருக்கும் அறிஞ்சது காவண்ண அப்பத்துறை அவர்கள் எழுதிய கடல் கொண்ட தென்னாடு என்ற புத்தகம். அதுல வந்து அரைவாசி உலகத்துல தமிழர் ஆட்சி செய்த வரலாறு இருக்கின்றது. அந்த புத்தகத்துல மேற்கிந்திய தீவுகள், கிழக்கிந்திய தீவுகள் என்று ரெண்டு பிரிவு இருக்கு. அவ இந்தியாவின் மேற்கு எல்லையோட உள்ள தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் என்றும், கிழக்கு எல்லையில் உள்ளது கிழக்கிந்திய தீவுகள் என்றுமாக பிரித்துள்ள வேண்டும். ஆனா அவற்றைய கருத்தின்படி ஆப்பிரிக்கா கிழக்கு கடற்க கீழ்கரையும், ஆஸ்திரேலியா கீழ்கரையிலிருந்து இந்து சமுத்திரம் சார்ந்த அவ்வளவு ஏரியாவிலையும் தமிழர் ஆட்சி செய்ததாகத்தான் அவற்றை வரலாற்று குறிப்பு இருக்கு. அவை இந்த இந்துக்களை இந்து நேசிக்கிற நாடு இந்தோனேசியா நாடு, சுமாத்ரா தீவு, பாலித்தீவு, அவை இந்தியாவில் இருந்து போனது போன்று இலங்கையில் இருந்து இந்திய மன்னன் தொண்டமானவர்கள், இந்திய அரசிற்கு தொண்டமானவர் மந்திரியா இருந்தார். அவர் சொன்ன தோண்டி என்ற இடத்துல இருந்து இலங்கைக்கு 18 மைல் இந்தி கிடக்க முடியும் என்ற ஒரு செய்தி சொன்னவரையா சொல்றேன். இலங்கையில இருந்து ஆனரவால உப்பு ஏத்தி தொண்டமான பகுதியால இந்தியாவுக்கு போனது. அப்ப அந்த ஓடங்களை நெறிப்படுத்த முடியாத ஒரு நிலையில இந்தி தமிழ்நாட்டு ஆட்சி தொண்டமான மந்திரி, அரசருக்கு மந்திரியா இருந்தவர் வந்து அதை துறைமுகம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதனால தொண்டமானாறு என்று செல்வச்சனை கோயில் ஏரியாவை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவ இதுல நாங்கள் முத்துமணி ஐயா என்ற ஆதியோடு அந்தம் பார்க்கும் போது, அவர் அகராதி செய்யும் போது இந்தியாவின் கிழக்கில் மேற்கில் தீவுகள் பற்றி வரைக்க இந்தோனேஷியாவின் பின்புலம், இந்தியாவோடு தொடர்புபட்ட இணைப்பு, அதுகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய இருந்தான். பாரத நாடு என்றது இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்த ஒரு நாடா தான் இருந்திருக்கு. அவை நாங்கள் இந்தியாவைத்தான் தாய் நாடு என்று சொல்றோம், இந்திய உறவை தொப்புள்கொடி உறவு என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த வரலாற்று பின்னணியையும் விரிவாக இதுல பொறுக்கக்கூடிய தகவலாக இருந்து அதை இந்த நிகழ்ச்சியில் பகிரவனும் தொடர்ந்து என்று கேட்டுக்கொண்டு, அனைத்து உரையாளர்களும் சிறப்பாக இருந்தது. ஒரு ஆய்வு பொட்டகமாக இந்த காணொளியை பண்ண முடியும் என்று எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி. என இருக்கும் தென்னாடு காவண்ணா அப்பாத்துறை எழுதினது, தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வணக்கம். நான் நன்றியுறை செய்வதற்காக நான் குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். மிக்க நன்றி. அவர் செய்ய மேலே நான் என்ன, நான் உங்களுடைய அனைவருடைய பேச்சுக்களையும்
உள்வாங்கிக் கொண்டு என் செவிக்கு விருந்துகளை போட்டுக்கொண்டு மூளைக்கு வேலையை வைத்துக் கொண்டிருந்தேன். இந்த புலம்பெயர்வு என்ற ஒரு துறையை அந்த இலக்கியத்திலே நாங்கள் எடுத்துக் கொள்கின்ற பொழுது, நாங்கள் பொதுவாக இலங்கையில இருந்து இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்த மலேசியாவுக்கு போன தோட்ட தொழிலாளர்களை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம். அதே மாதிரி இந்த இலங்கையிலே போர் நடந்த காலத்தில் புலம்பெயர்ந்த ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்த வெளிநாடுகளுக்கு கனடா அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர்களை பற்றி, தொழில் ரீதியாக புலம்பெயர்ந்தவர்களை பற்றி எல்லாம் நாங்கள் கதைத்திருக்கிறோம். ஆனால் இன்றுதான் கிழக்காசிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களை பற்றிய ஒரு கண் திறப்பு மாதிரியாக இதை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது கௌசி. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய இலக்கியங்கள், இவர்கள் எந்த எவ்வாறாக அந்த நாட்டிற்கு போய் இசைவாக்கம் அடைந்தார்கள், அந்த நாட்டு கலாச்சாரங்களை எவ்வாறு உள்வாங்கி கொண்டார்கள் எங்களுக்கு தெரிவதாக இருந்தால், எங்களுடைய இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே எப்படி இங்கு வெளிநாடுகளிலே நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வாறு வாழுகின்றோம் என்ற கன விடயங்கள் ஆராய்ச்சிகளுக்கும் நிறைய விடயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா ஒரு நிகழ்ச்சி என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த ஜின்னா ஐயா சொன்ன மாதிரி எங்களுடைய குழந்தைகளுடைய அடையாளம் என்பது மறைந்து கொண்டே போகின்றது. மெல்ல தமிழ் இனி துளிர்க்குமா இல்லையா என்றது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது, பிள்ளைகளுக்கு எங்களுடைய அடையாளங்களையும் வேர்களையும் நான் இந்த முறை கனடா போயிருந்த பொழுது நிறைய பிள்ளைகள் அதை அறிய ஆசைப்படுகிறார்கள். இளம் பிள்ளைகள் அரவாசி தமிழ் கதைக்கிறார்கள், அரவாசி ஆங்கிலமும் கலந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த தலைமுறையிலே அவர்கள் அந்த தமிழ் இப்ப 50-50 இருக்கிறது, குறைந்து கொண்டு போய் 25% 10% போக போகின்றது. ஆனால் அந்த அடையாளம் என்ற ஒன்றை நாங்கள் யோசிக்கின்ற பொழுது, எங்களுடைய வேர், நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்றதை கூறுகின்ற அந்த சந்தோஷம், இளம் சந்ததியினருக்கு இருக்கிற சந்தோஷம் அளவிட முடியாதது. என்னுடைய தம்பியின் பிள்ளைகளையோ நான் அங்கு சந்தித்த கன இளம் சிறார்களை நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆர்வமாக இருக்கின்றது, அறிய வேண்டும் என்று துடிப்பு இருக்கின்றது. ஆனால் நம்மால் எவ்வளவத்தை கொடுக்க முடியும், அவர்களை எவ்வளவத்தை காவி கொண்டு போவார்கள் என்றது கேள்விக்குறியான ஒரு விடயம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தமிழ் மாணவையோ நாம் நம்மளுடைய சந்ததி இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய ஜென்ரேஷன் இருக்கிற வரையும் நாங்கள் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் என்றதையும் கவிசியினுடைய இந்த பணி எல்லாருக்கும் ஒரு கண் திறப்பாக இருக்கிறது. முக்கியமாக இந்த புலம்பெயர் இலக்கியம் என்றதை பற்றி ஜீவாவும் நிறைய புத்தகங்கள் அதுகள் எழுதியிருக்கிறார், கன ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்திருக்கிறார். நாங்கள் இவர்களுடன் தென்கிழக்காசிய நாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கிறவர்களுடன் முத்துமணி ஐயா, சிவாஜி ராஜா ஐயா போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டு அங்கே எந்த அளவுக்கு புலம்பெயர்ந்த பிறகு இவர்களுடைய இலக்கிய படைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, பொதுவாக மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் இருக்கிற இலக்கியங்கள் இலக்கியவாதிகளுடன் எங்களுக்கு தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது ஒரு புதிய பாதை, இந்த பாதை பழைய பாதை, ஆனால் நாங்கள் புதிதாக போக வேண்டிய ஒரு பாதை. நிச்சயமாக இங்க இருக்கிற அத்தனை இலக்கிய ஆர்வலர்களும், இந்தோனேஷியாவில் இருக்கிற அனைத்து தமிழ் அறிஞர்களும் தொடர்ந்தும் எங்களுடைய தமிழ் வானவியிலே நீங்கள் தொடர்பிலே இருந்து எங்களுடைய புலம்பெயர் இலக்கியம் என்பதை, அது நாங்கள் புலம்பெயர் இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு யூனிவர்ஸ், ஒரு உலகளாவிய ஒரு தன்மை வரக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களையும் கை கோத்து கொண்டு, எங்களுடன் கை கோத்து கொண்டு இந்த புலம்பெயர் இலக்கியம் என்பதை மேலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை கூறி, இங்கே நடனமாடிய குழந்தைகள், பாட்டு பாடிய குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும், உரையாற்றிய முத்துமணி ஐயா மற்றும் அனைத்து அறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. கலாக்காட நன்றியுரை இல்லாம போகுமா?
என்ன நான் பொதுவாக நான் என்ன என்று சொன்னால், புதிய விடயங்களுக்கு ஒரு கண் திறப்பாக சிலையை செய்து போட்டு வச்சிருக்கிறதை விட அந்த ஒரு நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இன்றைக்கு தமிழ் வானவே ஒரு நீங்கள் வாய்க்கால் ஒன்றை வெட்டு விட்டு இருக்கிறீர்கள் கௌசி. இனி இந்த இலக்கிய மழை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம் இந்த புலம்பெயர் இலக்கியம் இங்கே இந்தோனேஷியாவில மலேசியாவில சிங்கப்பூர்ல இங்கால இருக்கிற எல்லாரும் இணைந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த தமிழுக்கு இன்னொரு அழகும் பெருமையும் ஒரு புதிய பரிணாமமும் உண்டாகும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இங்கே கூறியிருந்தீர்கள் அந்த சாதி பாகுபாடு எல்லாம் அங்கே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி என்று. அதே எங்களுடைய இந்த இங்கே இருக்கின்ற இந்த ஜெனரேஷன் தாண்டி அங்காலே அங்காலே வருகின்ற பொழுது அதுகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகின்ற ஒரு தன்மை இருக்கக்கூடும். அது எங்களுக்கு வந்து எங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய அந்த நாட்டோடு சேர்ந்த அந்த இசைவாக்கம் அந்த இன்டகிரேஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அது எப்படி இருந்தது என்பது எங்களை போன்றவர்களுக்கு ஐரோப்பியாவிலே மேற்கத்திய நாடுகளிலே குடியேறி இருக்கிற புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்பதை நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன். உங்களுடைய தொடர்புகள் உங்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். நாங்கள் அவற்றை வாசிக்க வேண்டும். அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். மிக்க மிக்க நன்றி இங்கே வந்திருக்கிற இந்தோனேஷிய தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த அந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மிக்க நன்றி அம்மா. இது தனிப்பரம் தோப்பாகாது, இணைந்து செய்யும் கண்டிப்பா நம்ம செய்ய முடியும். இணைந்து செயல்படுத்தும் அஞ்சு வருஷமா இருக்குது, முத்துமணி ஐந்து வருடங்களாக இருக்குது. என்ன இருந்தாலும் கௌசி, இன்றைய நிகழ்வானது வந்து ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் நிறைய பேர் நிறைய விடயங்களை வைத்திருந்தால் கூட இந்த பகுதியை நாங்கள் சிந்திக்கவில்லை. இந்த பகுதி புலம்பெயர் மக்களை பற்றிய எந்த ஒரு விழிப்புணர்வும் எங்களுக்கு இருக்கவில்லை என்பது எனக்கு ஒரு மனவட்டத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே திக்கி தெரியாத காட்டில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் நாங்கள். வெளிச்சத்தை யாராவது டோர்ச் லைட் அடிச்சு காட்டினா தான் தெரியும். நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்ப ஜின்னா ஐயா சொன்ன மாதிரி அங்கே சவுதி பக்கத்திலே அங்கால புலம்பெயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது, ஐரோப்பா உலகத்தில் இருக்கிற அனைத்து புலம்பெயர் தமிழும் தமிழ் புலம்பெயர்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற புதிய பரிணாமம், தமிழ் தலை எப்படி மாடர்னைஸ் பண்ணப்படுகிறார், அந்த கலாச்சாரம் எப்படி மாறுகின்றது என்றால் அது முக்கியமான பெரிய ஒரு பணி. அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அவல். நன்றி நன்றி கலாக்கா. துபாயிலையும் தமிழ்ச்சங்கம் இருக்கிறதா? எங்க துபாயில? ஐயாட்ட கேக்குறேன், துபாயிலையும் தமிழ்ச்சங்கம் இருக்கிறது? துபாயில் தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. இங்கே முதல் ஒரு காலத்துல 23 தமிழ்ச்சங்கங்கள் இருந்தது. என்னோடு தொடர்புடன் அவர்கள் இருந்தார்கள். நான் வந்தபோது இப்போது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இங்கு வந்தபோது பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஒன்றை உருவாக்கினேன். அந்த உருவாக்கியதில் இந்தியர்கள் தான் பெரும்பாலும் இந்தியர்கள் தான் அங்கத்தவர்களாக இருந்தார்கள். பல விழாக்களை நாங்கள் அங்கு நடத்தினோம். அந்த இயக்கம் இப்போது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் அதுவும் செய்வோம் துபாயில். ஆமா, பண்ணலாம் பண்ணலாம். ஒரு ஒரு செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். யுத்தத்திற்கு பின் புலம் பெயர்ந்தவர்களா புலம் சிதறியவர்களா, அதற்கு முந்தி சென்றவர்கள் எல்லாம் தொழில் ரீதியாகவோ வேறு காரணங்களுக்காகவோ நாட்டை விட்டு வெளியே போனார்கள். அவர்கள் புலம் பெயர்ந்து சென்றார்கள். ஆனால் யுத்தத்தின் ஏற்பட்டு அந்த தாங்க முடியாமல் புலம் இங்கிருந்து சிதறி போய்த்தான் ஒவ்வொரு பக்கங்களும் மக்கள் வாடுகிறார்கள். இப்படி ஏதாவது ஒரு கருத்தை நான் எண்ணுகிறேன். சஞ்சோ புலியோ நான் அறியேன். அது என்னன்னு சொன்னால் ஐயா, அந்த
புலம்பெயர்வுக்கும் எதிரிகளாக போனவர்களுக்கும் இடையிலே கூட கலாச்சார வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கின்றன. படித்தவர்கள், படிக்காதவர்கள், அது அருகே நிறைய விடயங்கள் நாங்கள் இந்த சபையிலே எல்லாத்தி ஒரு இலக்கிய வெளியிலே நாங்கள் பேச வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பயணிப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு நான் கனடா சென்று வந்த பொழுது, அது இங்கேயும் நான் கௌசியோடையும் கூட அடிக்கடி நான் கதைப்பது உண்டு. வந்துட்டு கலாச்சாரம் என்பதை மொழி ரீதியாக அல்லாமல் கலையிலே மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தன்மை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் செய்வார்கள். அந்த அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அது டான்ஸ் அரங்கேற்றமோ மியூசிக்கோ எதுவா இருந்தாலும் கூட அந்த அரங்கேற்றத்துக்காக மட்டுமே அது செய்யப்படுகின்றது. பிள்ளை அந்த அந்த அரங்கேற்றம் செய்கிற அந்த குழந்தை அல்லாட்டி அந்த அந்த பிள்ளை எழும்பி கடைசியாக ஏற்புரை சொல்லுகின்ற பொழுதோ நன்றி சொல்லுகின்ற போதோ ஒரு நாளும் தமிழ்ல செய்ததை நான் பார்க்கவில்லை. எல்லா இடங்களையும் இதை நீங்கள் கவனித்திருந்தால் தெரிந்திருக்கும். அது ஒரு கலாச்சாரமாகவே மாறிட்டது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. உங்கள் நல்ல உள்ளங்கள், அறிஞர்கள், விஷயத்தை ஆள தெரிந்தவர்கள், ஆள தெரிந்தவர்கள், தமிழை ஆள தெரிந்தவர்கள், தமிழை ஆள தெரிந்தவர்கள், உங்கள் முன்னால் நான் பேசுவது எனக்கு உண்மையிலே ஒரு கொடுப்பினை என்றுதான் நினைக்க வேண்டும். அதோட முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்லிக்கிறேன். எனக்கும் இலங்கைக்கும் துப்புள் கொடி உறவு உண்டு என்று சொல்வதை விட சம்பந்தி உறவு உண்டு. என் மனைவி கொழும்பு இலங்கையில் பிறந்தவர், டிகோயா நகரத்தில் பிறந்தவர். மூன்று தலைமுறைகளாக எப்படி இங்கே மேடான் நகரிலே தமிழர்கள் வாழ்கிறார்களோ மூன்று நான்கு தலைமுறையாக, அதுபோல எங்கள் பகுதியில் இருந்து அங்க டி எஸ்டேட் என்று சொல்கிறார்களே அந்த டிகோயா ஹட்டன் அந்த பகுதியிலே மூன்று நான்கு தலைமுறையாக இருந்தவர்கள். என்னோட மனைவி அங்கே பிறந்தவர். அந்த முறையிலே நீங்கள்லாம் எங்களுக்கு சம்பந்தி தான், எங்க அப்படிதான் நினைக்க வேண்டும். அதனால எங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு உறவு உண்டு. அதே மாதிரி அண்ணன் தம்பி தம்பி சொன்னீங்க, இங்க தொண்டியை பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு செய்தி எனக்கு. ஏன்னா நகரத்தார் பகுதி அந்த காரைக்குடி, தேவகோட்டை, அந்த நாட்டரசன் கோட்டை எல்லாம் கோட்டை கோட்டைன்னு வரும். அங்க உள்ள மரம் எல்லாமே தேக்கு மரங்கள், எல்லாமே பர்மால இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி இவ்வளவு பெரிய மரங்களை இத்தனை வீடுகளுக்கு, ஆயிரக்கணக்கான வீடுகளை எப்படி கொண்டு வர முடியும்னா, அவங்க விலாசம் போட்டு ஆத்துல போட்டுருவாங்களாம். அந்த இங்க இதுல பர்மால ரங்கூன்ல போட்டா அது நீரோட்டத்துல தொண்டிக்கு வந்து எடுத்து கொண்டுருவாங்களாம். அப்ப பாருங்களேன், அப்ப எந்த அளவுக்கு அந்த கடற்கரை, கடலை, நீரோடத்தை தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றது. தொண்டியை பத்தி நான் அடிக்கடி போவேன். எங்க ஊர்ல சாப்பிட்ற மீன் தான் தொண்டி மீன் தான். அப்ப எப்படி அப்படின்னு நினைக்க, இன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு பெரிய எனக்கு ஒரு செய்தி, மிக்க நன்றி. அதனால யாருக்கு எங்க எங்க விஷயம் இருக்கும்னு தெரியாது இல்லையா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேர்ந்து பேசும்பொழுது நிறைய வரும். இந்த அகராதி செய்யணும், தமிழ் அகராதி செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. இந்தோனேஷிய மொழிக்கும் ஜாவனிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்புகளை முடிந்தவரை ஆவணப்படுத்தணும்னு ஆசை இருக்கு. அது எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடியில் தான் தேர் நகரும். தனியா தேர் நகர்த்த முடியாது, தனி மரம் தோப்பு ஆகாது. அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலமா ஏதாவது நல்லது செய்வோம். அதுக்குள்ள இதே போல தொடரும் இந்த தொடர், இந்த உறவு, இந்த தமிழ் உணர்வு தொடர வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி உங்கள் அனைவரின் ஆசிகளை வேண்டி உங்கள் அனைவருக்கும்.